ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾ ಮುನಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಂ ಅಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಕ್ಮ ವ್ಯಾಮೋಹತ ಸ್ತದಿತರಾಣಿ ತ್ರಿಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಮಾತಾ ಪಿತಾ ಯುವತಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನಃ ಕುಲಪತೇರ್ ವಕುಳಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ ತದಂಗ್ರಿ ಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧನಾ ಭೂತಂ ಸರಶ್ಚ ಮಹದಾಹ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ಪಾರಾಶರ್ಯ ವಚಸ್ಸುಧಾಂ ಸುಮನಸಃ ದುಗ್ಧಾಬ್ಧಿ ಮಧ್ಯೋದ್ಧೃತಾಂ ಸಂಸಾರಾಗ್ನಿ ವಿದೀಪನ ವ್ಯಪಗತ ಪ್ರಾಣಾತ್ಮ ಸಂಜೀವನೀಂ ಪೂರ್ವಾಚಾರ್ಯ ಸುರಕ್ಷಿತಾಂ ಬಹುಮತಿಂ ವ್ಯಾಘಾತ ದೂರಸ್ಥಿತಾಂ ಆನೀತಾಂ ತು ನಿಜಾಕ್ಷರೈಃ ಸುಮನಸಃ ಭೌಮಾಃ ಪಿಬಂತ್ವನ್ವಹಂ ಪರಾಶರ ಮುಖಾನ್ ವಂದೇ ಭಗೀರಥ ನಯೇ ಸ್ಥಿತಾನ್ ಕಮಲಾಕಾಂತ ಕಾರುಣ್ಯ ಗಂಗಾಪ್ಲಾವಿತ ಮದ್ವಿತಾನ್ ಅಶೇಷ ವಿಘ್ನ ಶಮನಂ ಮನೀಕೇಶ್ವರಮಾಶ್ರಯೇ ಶ್ರೀಮತಃ ಕರುಣಾಂಬೋಧೌ ಶಿಕ್ಷಾ ಸ್ತೋತ್ರಂ ಇವೋತ್ಥಿತಂ ಸಾಂದ್ರಾನಂದವಬೋಧಾತ್ಮಕಮನುಪಮಿದಂ ಕಾಲದೇಶಾಬದಿಭ್ಯಾಂ ನಿರ್ಮುಕ್ತಂ ನಿತ್ಯಮುಕ್ತಂ ನಿಗಮಶತಸಹಸ್ರೇಣ ನಿರ್ಭಾಸ್ಯಮಾನೋ ಅಸ್ಪಷ್ಟಂ ದೃಷ್ಟಮಾತ್ರೇ ಪುನಃ ಊರು ಪುರುಷಾರ್ಥಾತ್ಮಕಂ ಬ್ರಹ್ಮತತ್ವಂ ತತ್ತಾವತ್ ಭಾತಿ ಸಾಕ್ಷಾತ್ ಗುರುಪವನ ಪುರೇ ಹಂತ ಭಾಗ್ಯಂ ಜನನಾಂ ಅಗ್ರೇ ಪಶ್ಯಾಮಿ ತೇಜೋ ನಿಬಿಡತರ ಕಲಾಯಾವಳಿ ಲೋಭನೀಯೋ ಪೀಯೂಷ ಪ್ಲಾವಿತೋಹಂ ತದನು ತದುತರೇ ದಿವ್ಯಕೈಶೋರವೇಶಂ ತಾರುಣ್ಯಾರಂಭರಮ್ಯಂ ಪರಮಸುಖರಸಾಸ್ವಾದ ರೋಮಾಂಚಿತಾಂಗೈಃ ಆವೀತಂ ನಾರದಾಧ್ಯೈಃ ವಿಲಸದುಪನಿಷತ್ ಸುಂದರೀ ಮಂಡಲೈಶ್ಚ ಬಾಹುದ್ವಂದ್ವೇನ ರತ್ನೋಜ್ವಲವಲಯಭೃತ ಶೋಣಪಾಣಿ ಪ್ರವಾಳೈನೌಪತ ವೇಣುನಾಳಿ ಪ್ರಸೃತ ನಖಮಯೂಕಾಂಗುಳೀಂ ಸಂಗಶಾಖಾಂ ಕೃತ್ವಾ ವಕ್ತ್ರಾರವಿಂದೇ ಸುಮಧುರ ವಿಕಸದ್ ರಾಗಂ ಉದ್ಭಾವ್ಯಮಾನೈ ಶಬ್ದ ಬ್ರಹ್ಮಾಮೃತೈಃ ತ್ವಂ ಶಿಶಿರಿತ ಭುವನೈಃ ಸಿಂಚ ಸಿಂಚ ಮೇ ಕರ್ಣವೀಥೀಂ ಯೋಗೀಂದ್ರಾಣಾಂ ತ್ವದಂಗೇಷ್ವಧಿಕಸು ಮಧುರಂ ಮುಕ್ತಿಭಾಜಾಂ ನಿವಾಸೋ ವೋ ಭಕ್ತಾನಾಂ ಕಾಮವಶದ್ಯುತರುಕಿ ಸಲಯಂ ನಾಥಾತೇ ಪಾದಮೂಲಂ ನಿತ್ಯಂ ಚಿತ್ತಸ್ಥಿತಂ ಮೇ ಪವನಪುರಪತೇ ಕೃಷ್ಣ ಕಾರುಣ್ಯ ಸಿಂಧೋ ಕೃಷ್ಣ ಕಾರುಣ್ಯ ಸಿಂಧೋ ಕೃತ್ವಾ ನಿಶೇಷ ತಾಪನ್ ಪ್ರತಿಶತು ಪರಮಾನಂದ ಸಂತೋಹ ಲಕ್ಷ್ಮೀ ಅಜ್ಞಾತ್ವಾ ತೇ ಮಹತ್ವಂ ಯದಿಹ ನಿಗದಿತಂ ವಿಶ್ವನಾಥ ಕ್ಷಮೇಥಃ
Stotram chaitat sahastrottaram adhikataram tvatprasadabhibhuyat Vedhanarayaniyam shruti shuja janusha stutyata varnanena Svetam lilavatarairihamiha kurutam ayuhu arogya saukhyam ayuhu arogya saukhyam சர்வேஸ்வரனான ஸ்ரீயஃபதியான பகவான் அவன் பிறந்த நாள் பிறந்த நாளாக திதியாக இருப்பது அஷ்டமி. அந்த அஷ்டமி திதியோடு கூடிய நன்னாள் இது. பலர் இன்னைக்கு கொண்டாடுறா, சிலர் அடுத்த மாதம் கொண்டாடுறா. அது என்னமோ பாரத தேசத்திலேயே எல்லாம் ஒரே பண்டிகையை பல நாள் கொண்டாடணும்னு நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஆவணி மாவட்டத்துக்கே அது வந்துடுச்சு. அதனால் இருக்கட்டும், எல்லா நாளும் நான் ரெண்டு மூணு நாள் தளிக பண்ணி சாப்பிட்டேன் என்ன, அதனால் ஒரு தப்பும் இல்லை. அதனால் இன்றைக்கு அஷ்டமி திதி, உயர்ந்த நாள், சர்வலோகேஸ்வரன் பிறந்த நாள். நானும் பிறந்து நீயும் பிறக்க வேண்டுமோன்னார் வியாக்கியானம் பண்ணவர். நானும் பிறந்து நீயும் பிறக்க வேண்டுமோ, நான் பிறக்கிறேன்னா என்ன, ஆழ்வார் சாதிக்கிறேன், நான் பிறந்திருக்கேன், நம்மளெல்லாம் பிறக்கிறோங்கிறார். ஒய், ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு டிமேட் அக்கௌண்ட், கர்மான ஒரு அக்கௌண்ட்டுக்கு அதுக்கேற்றாப்பில் பிறக்கிறோம். அது நல்ல கர்மாவாக இருந்தால் கச்சேரிகள்லாம் கேட்கலாம், கொஞ்சம் சுமாராக இருந்தால் உபன்யாசத்துக்கு வந்துடுவோம், மாட்டின்ருவோம் நாலு நாள். அதனால் ஏன்னா கச்சேரிகள் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் பாட்டு கேட்டுண்டே, ஏன்னா பாடுறவரும் ஏறக்குறைய நிறைய பேர் கண்ணை மூடின்னு பாடிடுறான், வராளா கிளம்புறாளா அது ஒன்றும் இல்லை. அதனால் கேட்குறவன் என்ன பண்ணலாம், அப்படியே வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிட்டு ப்ராட்காஸ்ட் அமிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே பண்ணல. இது உபன்யாசத்தில் இன்னொரு ப்ராப்ளம்லாம், கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா வேல்யூ போய்டும், சொல்கிறவருக்கும் சரி கேட்குறவாளுக்கும் சரி. அதனால் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனாலேயே இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இவ்வளோ பேர் ஜன்மாஷ்டமி இன்னைக்கு வந்திருக்காள், அது ரமேஷ் சுவாமிகிட்ட முன்னாடியே சொன்னார், முதல்ல நாளையிலேன்னு சொல்கிறதா தான் உபன்யாசம். நான் இது ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு மியூசிக் அகாடமிக்கு போகணும்னு அவள் கேட்டதுனால இவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினேன். சுவாமி சொன்னால் நான் 14ஆம் தேதி சொல்லுங்கோ, ஆனால் ஜென்மாஷ்டமி எல்லாரும் வந்து ஆற்றுல வந்து எட்டு போட்டுண்டே இருப்பா, லைசன்ஸ் காராளுக்கு மட்டும்தானே எட்டு போடணும், நம்மளும் எட்டு போடலாம். இல்லை சுவாமி, எட்டாத இடத்துக்கு போகிறதுக்கு எட்டை போட்டுட்டு வந்துடுவா அப்படின்னு எல்லோரும் வந்துவிட்டான். அதனால் உயர்ந்த நாள் ரோஹிணி நட்சத்திரம் இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு அது கொஞ்சம் பிச்சம் மிச்சம் வந்தாலும் ரோஹிணி சேர்த்துள்ளா. நம்ம கிருஷ்ணர் பிறக்கும்போது அது ரெண்டும் சேர்ந்துருந்தது. ஸ்வாதீச பத்னீனர் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, சந்திரனுக்கு பல ஒய்ஃப்ஸ், அவரும் அந்த காலத்து பொலிட்டீஷியன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பல ஒய்ஃப்ஸ், அதில் நட்சத்திரங்கள்லாம் தான் அவருக்கு ஒய்ஃப். பொதுவாக எல்லாருக்கும் அவள் ஒய்ஃப் இஸ் அ ஸ்டார், ஆனால் அவருக்கு ஸ்டார்ஸே ஒய்ஃப், 27 நட்சத்திரங்கள் எடுத்தால் எப்படி மேனேஜ் பண்ணார். அவரும் சுதாமாவும் தான் அந்த காலத்தில் பெரிய ஆள், ஆனால் சந்திரனுக்கு பல ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிட்டார், 27 நட்சத்திரங்கள். ஆனால் பார்ட்டிக்கு உபன்யாசத்துக்கெல்லாம் கூட்டுன்னு போகிறது ஒரே ஒய்ஃப் தான், அது யாருன்னா ரோஹிணி. ரோஹிணியோட தான் வருவார். எங்கே பார்ட்டிக்கு போனாலும் இந்த பேஜ் 3லாம் போடுறாம பாருங்க, அதிலெல்லாம் எப்போவுமே சோமா வித் ஹிஸ் ஒய்ஃப் ரோஹிணி அப்படின் தான் போடுவார். இந்த சுவாதி விஷாக்கா, விஷாக்கா இங்கே வரா, ஆனால் சுவாதி விஷாக்கா அவள்லாம் வந்து ஆற்றுல தான் இருப்பாள். அதனால் இது அந்த அந்த காலத்து சினாரியோ. இது சுவாதிக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது, விரைய கூட்டின்னு போகிறார். அதனால் ஒரு நாள் ப்ரைவேட் மூமெண்ட் வரும்போது கேட்டால் எனக்கு ஏதாவது ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுங்களேன். அதனால தான் சுவாதி நட்சத்திரமும் சந்திரனும் சேரக்கூடிய இறைவனுக்கு கடலில் முத்து பிறக்கும் அப்படின்பா. நீங்கள்லாம் முத்து மாலையெல்லாம் போட்டுந்தேன்னா சுவாதி நட்சத்திரத்தனிக்கு பிறந்திருக்குன்னு மரபு, அது ஒரு ஒரு அது ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு நோஷன், உடனே நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணிலாம் காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். சுவாதியும் சந்திரனும் சேர்ந்தால் முத்து, இது ரோஹிணிக்கு தெரிஞ்சு போயிடுது, சோர்சஸ் ரிவீல் அப்படின்னு அர்ணப் கோஸ்வாமி சொல்லிட்டார். அவர் தான் 10 பேரை கூட்டி வச்சு கத்துறாரே ஒன்றா, அதனால் அவர் ராத்திரி சொல்லிட்டார். அதனால் ரோஹிணி போய் கேட்டான், பார்ட்டிக்கெல்லாம் என்ன கூட்டுன்னு போகிறேள், ஆனால் சுவாத்தியோட மட்டும்தான் முத்த பிறக்க வைக்கிறேள். அதனால் பெருமாள் என்ன பண்ணாராம், கவலைப்படாதே, சந்திரன் சொல்கிறார், நானும் நீயும் ரோஹிணியும் நீயும் சேரும்போது, சந்திரனும் ரோஹிணியும் சேரும்போது நீலக்கல் ஒன்று பிறக்கும் அப்படின்னார். ப்ளூ ஸ்டோன், வாட் இஸ் இஸ் ப்ளூ ஸ்டோன், ஏன்னா ஸ்ரீலங்காவில் சஃபயர் ரொம்ப ஃபேமஸ், இது என்ன சார் ப்ளூ ஸ்டோன் அப்படின்னா கிருஷ்ணர்.
சுவாதீச பத்னி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுகர் எடுக்கிறார். அதனால் நீலரத்னம் பிறந்ததுன்னார். பெருமாளுக்கு இந்திர நீலமணி சன்னிபாப கன சந்திர சூரிய நயன பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர சயன சமன வைதி சன்னுத இந்திரநீலம் சஃபயர் மாதிரி பெருமாள் பிறக்க போகிறார். இன்னைக்கு பிறக்க போகிறார். அவர் இரவு வேளையிலாம், ஏன்னா ஜெயிலில் தானே அவர் பிறந்தார். ராமர் பிறந்தது அப்படியே ரொம்ப கம்ஃபர்ட்ஸோடு பிறந்தார். அவருக்கு ப்ரீ நேட்டல் டேப்லெட்ஸ் போஸ்ட் நேட்டல்லாம் அந்த அம்மையார் கௌசல்யாவுக்கு கொடுத்து அவர் எந்த பக்கம் வலி எடுக்கிறதோ அந்த பக்கம் ஒரு ஃபார்ச்சுனர் டஸ்டர் அதெல்லாம் நிறுத்தி வச்சு அவர் பகல் வேளையில் அவருடைய பியூட்டிஃபுல்லாக பிறந்து ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போனார். அன்றைக்கி என்னவோ அது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லாம் லீவ் போல இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டான், நீர்மோர் பானகம். அவத்தில் குக்ஸ்கெல்லாம் ரொம்ப பண்ண தெரியாது. நீர்மோர் பானகம். கிருஷ்ணர் பிறந்தது எங்கேன்னா ஜெயில். ஆனால் அவர் இருந்த ஜெயிலில் பாவம் வசதியே இல்லை. எல்லாரும் பரப்பன அக்ரஹாலாக இருக்கிற அளவுக்கு பாக்கியசாலிகளாக ஃபெசிலிட்டிஸோடு, அதனால் சாதாரண ஜெயிலில் தான் இருந்தார். அதனால் அந்த கிருஷ்ணர் பிறந்த நாள் இன்று, அப்பேற்பட்ட கிருஷ்ணர் பிறந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, முதல்ல யக்ஷப்பிரஷ்னம். அதில் வேறு டேட்ஸ் வேறு ஒன்று இருந்து டாபிக் வேறு இருந்தது. யக்ஷப்பிரஷ்னம் சொல்கிறதா இருந்தேன். யக்ஷப்பிரஷ்னம்ங்கிறது மகாபாரதத்தில் 124 க்வெஸ்சன்ஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அமிதாப் பச்சன் தான் கேள்வி கேட்பார். அதனால் 124 க்வெஸ்சன்ஸ் யக்ஷன் யுதிஷ்டனை பார்த்து கேட்குறது. ரொம்ப ஆச்சரியமான கேள்விகள். ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் அடியே எனக்கு தோணித்துன்னா, 4 நாள் அதுவும் நம்ம மாதிரி பெங்களூர் மாதிரி நகரங்களில் அப்படியே பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தானே, இருக்கிறதா இந்த ஊர் தானே, அதனால் நம்ம ஊர் பெருமை நமக்கு தெரியும். எப்படின்னா, கர்மாவை தொலைக்கலைன்னா கேஆர்புரம் ஜங்ஷன் மாரத்தள்ளி ஜங்ஷனில் தினமும் டிராஃபிக்கில் நின்னா பாதி கர்மா தொலைஞ்சு போயிடும் சுவாமி, மோட்சமே கிடச்சிரும் உங்களுக்கு. இதெல்லாம் கவலைப்படாதீங்க. பெங்களூரில் இருக்க வாழ்க்கை மோட்சம் ரொம்ப சீக்கிரம். அதனால் 2 hours தான். அந்த 2 hours இப்படி முதல்ல இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தே டைம் ஆகிறதுனால யக்ஷப்பிரஷ்னம் சொல்கிறது முடியாது. அதனால் விஷ்ணு புராணம் எடுத்துடணும். இப்போ விஷ்ணு புராணம் தான் 4 நாள் சொல்ல போகிறோம். சரி, யக்ஷப்பிரஷ்னம் விட்டுட்டாளே அப்படின்னா அதை உங்கள் குழாயில் போய் பார்த்துக்கோங்க. இது உங்கள் குழாயின்னா என்ன? யூடியூப் உங்கள் குழாய். இனிமேல் எல்லாம் தூய தமிழ் தான் சுவாமி. எங்கள் தலைவர் அங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழுக்காக போராடுவேங்கிற, நானும் தமிழுக்காக போராடிட்டு போகிறேன். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 days விஷ்ணு புராணம். அது டிசைடட். இப்போ விஷ்ணு புராணம்னா என்ன சுவாமி அப்படின்னா, புராணம்னா முதல்ல நம்ம என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. புராணம் டெஃபினேஷன், நம்ம ஃபவுண்டேஷன் ஒழுங்காக போட்டால் காட்கோப்பர் பில்டிங் மாதிரி விழாது இல்லையா. முதல்ல நம்ம ஃபவுண்டேஷன் ஒழுங்காக போட்டுடலாம். பொதுவாக நம்ம சாஸ்திரங்களை வேதாந்தம் வேதாங்கங்களை தவிர, உபாங்கங்களை தவிர, 2 broad கேட்டகரிஸாக பிரிப்பா. இதிகாசம், புராணம். இந்த 6 sigma-லலாம் பக்கெட் பண்ணுறா பாருங்க, பக்கெட்டிங் அப்படின்பா. அந்த மாதிரி பக்கெட் பண்ணிடலாம். ஒன்று இதிகாசம், ஒன்று புராணம். இதிகாசம்னா இதிக ஆச, நடந்ததை அப்படியே சொல்கிறது. டைரக்ட் ரிப்போர்ட், என்ன நடக்கிறதோ அது அப்படியே சொல்கிறது. வி ஆர் நவ் இன் சியாச்சன் ஏரியா, யூ கேன் சி த சோல்ஜர்ஸ் அப்படின்லாம் ரிப்போர்ட் பண்ணுறா இல்லையா. அப்படின்னா நமக்கு நடக்கிறத அப்படியே காமிக்கிறா, அது இதிகாசம். புராணம்ங்கிறது நடந்ததை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லுவார். எப்போவுமே இது சைனீஸ் விஸ்பர் மாதிரி போயிடும். சைனீஸ் விஸ்பர் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன முதல்ல வந்ததுனே தெரியாது. அதனால் புராணம் அப்படி இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட அப்படி. அதனால் கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக பார்த்து எடுத்துக்கணும், எது கரெக்டு எது இல்லை. சுவாமி அதெல்லாம் நமக்கு தெரியுமா? இப்போ எப்படி சொன்னாலும் நமக்கு எல்லாம் கரெக்டாக தான் தோணும். அதனால தான் சங்கரர் ராமானுஜர்லாம் என்ன பண்ணிட்டான்னா, சில புராணங்களுக்கு ஏ கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டார். ஏ கேட்டகரி ஸ்டேட்டஸ்னால் அது சொல்கிறத அப்படியே எடுத்துக்கோ, இதுக்கு சாத்வீக புராணம்பா. இன்ஃபேக்ட் ஆதிசங்கரர் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு இடத்துல கோட் பண்ணணும் அப்படின்னா புராணத்துலேருந்து எடுப்பார். ரெஃபரன்ஸ் எடுக்கிறது ஒரு இது, சூப்பர் ஸ்கிரிப்ட்லாம் நம்ம ரிசர்ச் பேப்பரில் போட்டு போடுறது இல்லையா, அந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர் மாதிரி அவர் எடுப்பார். ஆனால் பொதுவாக வென் யூ கோட் you need to be very specific. இது ரிசர்ச் பேப்பர்லாம் எப்படின்னா, ஐ ரெட் சம்வேர் இன் சம் நியூஸ் பேப்பர் ஆன் சம் டேட் இப்படிலாம் சொல்ல முடியாது. 2003 பேட்டன்ட் கமா ஹ்ராங்கர் ப்ரூகர் எட் ஆல் அதெல்லாம் போட்டு நம்ம என்ன பேப்பரோட தலைப்புன்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த காலத்தில் ரெஃபரன்ஸ் உண்டு. புராணம் எந்த புராணம்னு சொல்லணும். இப்போ வராக புராணே, பாகவத மகாபுராணே அப்படின்னு அவள் சொல்லிட்டு கோட் பண்ணுவாள். ஆனால் சங்கரர் பியூட்டிஃபுல்லாக ஒன்று பண்ணுறார், தது உக்தம் புராணே, வெறும் புராணம்ங்கிறார். இதுக்கு பேர் விஷ்ணு புராணம், ஆனால் வெறும் புராணம்ங்கிறார். அது எப்படி சுவாமி வெறும் புராணம்னா? இப்போ எவ்வளவோ அல்வா இருக்குது, ஆனால் அல்வான்னா எது ஞாபகம் வரும்?
திருநெல்வேலி அல்வா, லட்டு எவ்வளவோ இருக்குது, மோத்தி சூர் என்னென்னவோ இருக்கே, அது என்ன லட்டுன்னா திருப்பதி லட்டு தான் ஞாபகம் வரும். சஹஸ்ரநாமம் பொதுவாக நம்ம ஆற்றுல போய் கேட்குறோம், சஹஸ்ரநாமம் சொல்லியாச்சா அப்படின்னா என்ன, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால தான் பகவத் பாத ஆள் ரொம்ப ஆச்சரியமாக என்ன பண்ணார், கேயம் கீத நாம சஹஸ்ரம், எந்த நாம சஹஸ்ரம்னு சொல்லவே இல்லையே, விஷ்ணு நாம சஹஸ்ரம் இல்லையே அங்கே. அதனால் சஹஸ்ரநாமம்னா அட் டைம்ஸ் காமன் நவுன்ஸ் டேக் த பிளேஸ் ஆஃப் ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்னு ஒரு ரூல். மார்ட்டின்னு ரெண்டு மகாத்மாக்கள் பாகவத உத்தமாள் நமக்கு இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துட்டு சம்ஸ்கிருதத்தை மறக்க வச்சுட்டு போன மகனியாள் அந்த மாதிரி ஒரு ரூல் சொல்லி வச்சுருக்கா. அதனால தான் இப்போ உட்காந்து அவஸ்தப்பட்டுருக்கோம். நம்ம வந்து ஆர் வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் த வெஸ்டர்னர்ஸ் டு டிரான்ஸ்லேட் அவர் புக்ஸ், அந்த லெவலுக்கு நம்ம வந்தாச்சு. இப்படி சங்கரரும் சரி ராமானுஜரும் சரி மத்வரும் சரி அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பியூட்டிஃபுல்லாக கேட்டகரைஸ் பண்ணிட்டான். அதில் ஏ கிளாஸ் புராணம்னா அதை அப்படி சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கலாம். அதில் பாகவதம், பத்ம புராணம், காருட புராணம், வராக புராணம்லாம் வரும். அதில் ஒன்று விஷ்ணு புராணம். ஆனால் இந்த விஷ்ணு புராணம் பாகவதத்துக்கு எப்போவுமே போட்டி. பாகவதம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதை மார்க்கெட் பண்ண பிஆர்ஓஸில் நம்ம பட்டத்ரியில் வந்துட்டார். பட்டத்ரியை மார்க்கெட் பண்ணுறதுல அனந்தராம தீட்சிதர் வந்துட்டார். அவரை மார்க்கெட் பண்ணுறதுல பாகவதத்துக்கு அவர் வந்துவிட்டார். நாராயணியத்துக்கு சுருக்கமெல்லாம் எழுதி பிரமாதமாக பண்ணிட்டார். விஷ்ணு புராணம்ங்கிறது 6000 ஸ்லோகம் தான் சுவாமி, ரொம்ப குட்டி புராணம் அது. ஸ்மாலஸ்ட் புராணம்னா விஷ்ணு புராணம் தான். 6000 ஸ்லோகம் பாகவதத்தில் எவ்வளோ, 18000 இருக்குது. இருக்கிறதுக்குள்ளே பெருசு எது தெரியுமோ, ஸ்காந்தம்னு ஒன்று இருக்குது, ஸ்காந்த மகா புராணி. அதில் 100,000 ஸ்லோகங்கள், அது படிக்கிறதுக்குள்ளே போகிறோம் ஆகிடும். அதனால் அந்த காலத்தில் உபன்யாசகாலெலாம் என்ன பண்ணிவிடுவாருன்னா, ஒரு கதை சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இது யாராவது கேட்பான் எங்கே இருக்குது ஸ்காந்த புராணம், அவளுக்கு தெரியும் அதை போய் புரட்டி பார்க்க மாட்டான்னு. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஸ்காந்தத்தில் போய் பார்த்துருக்கோம். இருக்கட்டும், இப்போ என்னென்னா 6000 ஸ்லோகங்கள், 6 அம்சங்கள். அம்சம்னா என்னென்னா சாப்டர்ஸ். இப்போது தெர் ஆர் வேஸ் ஆஃப் கிளாஸிஃபைங் எவ்ரி பீஸ் ஆஃப் ஆர் லிட்ரேச்சர். இப்போது ஸ்ரீமத் ராமாயணம்னு எடுத்துட்டால் 7 காண்டங்கள், பால, அயோத்தியா, ஆரண்ய, கிஷ்கிந்தா, சுந்தர, யுத்த, உத்தர, இது காண்டங்கள். ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துட்டேள்னா ஸ்கந்தங்கள், பிரதம ஸ்கந்தம், த்வித்தீய ஸ்கந்தம், தசம ஸ்கந்தம், ஸ்கந்தங்களாக பிரிப்போம். ஸ்ரீமத் பகவத்கீதை எடுத்துட்டேள்னா அத்தியாயங்கள், பிரதமோத்தியாயம், த்வித்தியோத்தியாயம். மகாபாரதம் எடுத்துட்டேள்னா பருவங்கள், ஆதி பர்வா, சபா பர்வா, விராட பர்வா, வனப்பர்வா, உத்தியோக பர்வா, சாந்தி பர்வா, அனுஷாசன பர்வா, இதெல்லாம் சௌத்தாந்திக பர்வா, இதெல்லாம் பர்வாக்கள் மகாபாரதத்தில். ஸ்ரீமன் நாராயணியத்தில் எடுத்துட்டேன்னா தசகங்கள், டிகேட்ஸாக வரும். இது இது ஒன்று ஒன்றுக்கு. இப்போ பாதுகா சஹஸ்திரம் எடுத்துட்டேன்னா பத்ததி, லக்ஷ்மி சஹஸ்திரம் எடுத்துட்டேன்னா ஸ்தபகம், அந்த மாதிரி விஷ்ணு புராணம் எடுத்துட்டேன்னா அம்சம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ. எல்லாமே சூர்யா கேட்குறாரு, இது வந்து 1 கோடியிலலாம் ஹவு டு யூ டிவைட் அப்படின்னு கேட்டால் அங்கே போய் ஆடியன்ஸ் போலாம் எடுக்காமல் நாங்களும் உன்னத்திக்கு போய் உன்னதமாக ஒரு ஆன்சர் தெரிஞ்சுட்டுருக்கோம் சொல்லலாம். அதனால் அலர்ட்டாக இருக்கணும் உபன்யாசத்தில், அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். உபன்யாசத்தை அலர்ட்டாக இருந்தால் நம்ம போய் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். நம்ம தர்மத்தில் நம்ம 100 ரூபாவை கொடுத்து இன்னொருத்தரை இழுக்கிறதே இல்லை, இல்லவும் இல்லை கொடுக்கவும் முடியாது இல்லையா, போய் இழுக்கவே முடியாது. சொன்னால் விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வரவா தான் உண்டு. வி ஹாவ் டு ரீடைன் ஒன்லி த்ரூ நாலேஜ், பை நோ அதர் மீன்ஸ். ஆனால் நாலேஜ் போய் அவளுக்கு சேராது. பெங்களூரில் இப்போ 1,02,00,000 பேர் இருக்கிறதா எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சொல்கிறா, பாப்புலேஷனில் பாம்பே டெல்லிக்கு அடுத்து தான் இங்கே இருக்குங்கிறா. 40 லட்சம் 1995 அது இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கான், எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இப்படி சொல்கிறான். 1 கோடினா இவ்வளோ 100 லட்சத்துக்கு மேலே, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே இருப்பா, அது 0.0000. ஆனால் இங்கே இருக்கவா தான் போய் அத்தனை பேருக்கும் சொல்லணும். இப்போ உங்களுக்குலாம் பெரிய கடமை இல்லையா, நீங்கள்லாம் போய் 5-4 நாள் உபன்யாசம் சொல்லணும். மிஞ்சி மிஞ்சி போனால் வாட்ஸ்ஆப்லையாவது அனுப்பணும் இல்லையா. அதனால் இப்போது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் சொல்லுபவர் கேட்பவர்னு இருப்பார். புராணம்னா என்னென்னா அன்றைக்கி நடந்ததை இன்றைக்கும் நவீனமாக சொல்கிறது. எப்போவுமே ஸ்டோரி டெல்லிங் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் உபன்யாசம். உபன்யாசம்ங்கிறது ஸ்டோரி டெல்லிங் மட்டும் இல்லை, அதில் தர்மமும் எடுத்து சொல்லணும். சொல்கிறவர் அதை முதல்ல கடைபிடிக்கணும். இது இவ்வளவு இருக்கே இதில். அதனால் ஒரு உபன்யாசம்னு சொன்னால் ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் இன்டெக்ரல் பார்ட். ஸ்டோரி டெல்லிங் ஷுட் ஆல்வேஸ் பி காண்டெம்பரரி இன் ஸ்டைல். அதுதான் உபன்யாசத்துக்கு லட்சம். சுவாமி யூனோ இன் 1951 அயோத்தியா மண்டபத்தில் அனந்தராம தீட்சிதர் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்தாமல் சொல்லுவார் அப்படின்னா 1951 சொன்னார். இப்போ 2017 நம்ம இருக்கோம் இல்லையா. ஐ வில் ரிமைண்ட் ஜெய்ட்லி ஆஃப் 1962 திஸ் இஸ் 2017 அவர் சொல்கிறார் இல்லையா. அதனால் டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும்.
அந்த காலத்தில் அனந்தராம தீட்சித் இருந்த காலத்தில் எல்லாரும் கீழே தான் உட்காருவா. அதுவும் சொல்லணும் இல்லையா? இப்போ எல்லாம் நமக்கு ஒரு ஆசனம், கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரெம்பாவா. இது தேவையில்லை, நீங்கள் உட்காந்துருக்கள். ஒரு உபன்யாசகர் ஒரு சபாக்காரன் ஃபோன் பண்ணார், சுவாமி அந்த காலத்துலலாம் நின்னுண்டு ஹரிகதா பண்ணுவா, நீங்கள் பண்ணுவேளா? சுவாமி நான் படுத்துட்டு பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம், நின்றுண்டு நான் எங்கே பண்ணுறது? மாலையை வேற ஒரு 1.5 டன்னுக்கு போட்டுருவா, இது கழுத்து தாங்க கஷ்டம். நீங்களும் வந்திருக்கிறது பெருசு, உபன்யாசக்கால் சொல்கிறதும் அது அதை விட பெருசு. அதனால் புராணம்ங்கிறது கான்டெம்பரரியாக இருக்கணும். எப்போவுமே உபன்யாசத்தில் உபன்யாசகர் வித்வத்தை காமிக்கக்கூடாது. பெரிய டை டெக்னிக்கல் டர்ம்ஸாக யூஸ் பண்ணி நாங்கள்லாம் பிட்ஸில் சொல்லுவோம், ஓஹெச்டி ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன்னு பேர். ஒன்றுமே புரியாது இந்த இது. தமிழ் உபன்யாசம் தேவையில்ல சுவாமி, இந்த இங்கிலீஷ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. லெக்சர்ஸ் தி சென்ஷியன்ட் மேட்டர் இஸ் என்க்ராஸ்ட் இன் த கிராஸ் ஸ்டேட் ஆஃப் த மெட்டீரியல் பாடி இன் அ மெட்டாஃபிசிக்கல் ஸ்டேட் இன் த மெஷ் ஆஃப் இல்யூஷன். வெள்ளே தாடி வச்சுன்னு ஒருத்தர் சொல்லுவார். அதை எல்லாரும் இது என்ன எனக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. பார்க்குறேன், வண்டர்ஃபுல், அமேசிங். ஏன்னா 1000 ரூபாய் வெளில கொடுத்துட்டு வரணும், இவா ஃப்ரீயாக வச்சுருக்கா. அதனால் உபன்யாசம் ஷுட் பி மென்ட் டு இன்ஃபார்ம் த பப்ளிக் ஆஃப் வாட் இஸ் தேர் இன் அவர் சாஸ்திரம். அதனால் கான்டெம்பரரியாக சொல்லணும். இதை சொல்லுபவர் கேட்பவர்னு இருப்பா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னது யார்? பீஷ்மர். கேட்டது யார் கேள்வி? கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்த கம் கம் அர்ச்சந்த பிராப்னயுர் மாணவாஹ சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோ மத கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்மசம்சார வந்தனாத் ஷட் பிரஷ்னி. 6 கேள்விகள் கேட்டார் அவர். இவர் கேள்வி கேட்க பீஷ்மாச்சாரியர் பதில் சொன்னார். அவர் எங்கேயும் சொன்னார், ஆரோ பெட்லேன்னு சொல்லிட்டு இருக்கார். ஒருத்தர்கிட்ட ஐசியூவில் இருக்கும்போது, சுவாமி நீங்கள் வந்து வால்மீகி ராமாயணத்தில் சில கேள்விகள்லாம் அடி பிச்சு பிடுவார் போட்டு. நானே இங்கே தவிச்சுன்னு இருக்கேன், வைட்டல்ஸ்லாம் அங்கே போட்டுருக்கான், 56, 83. ஆனால் அப்படி சொன்னார். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு டைரெக்டாக சரதல்பத்துலேருந்து வந்திருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்ணான். யார்? ஜனமேஜயன், பரீட்சித்து பிள்ளை. அவள் அப்பாவை ஒரு பாம்பு கடிச்சுட்டு தூங்கிறதுக்காக எல்லா பாம்பையும் போட்டு கொன்னுள்ளான்னு, அது பன்னர்கட்டா ஜூ சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க்லேன்னா பாம்பெல்லாம் வந்து விழுது. சர்ப்பசத்ரே வர்த்தமானே அப்படின்னு ஒரு யாகம் பண்ணான். அந்த யாக வாட்டிக்கைக்கு வந்து வைஷம்பாயனர்கிட்ட அவன் ஜனமேஜயன் கேள்வி கேட்கும் போது வைஷம்பாயனர் பதில் சொன்னது தான் மகாபாரதம். புளியமரத்து பொந்துக்குள்ளே இருந்தார் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார். திருக்கோளூரை சார்ந்த மதுரகவியாழ்வார் வந்து கேட்டார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னார். இவர் உடனே அத்து அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னார் திருவாய்மொழி. சரி சுவாமி, ரெண்டு பேர் பேசிண்டா பெருசாக வருது, நம்ம பேசிண்டா ஏதாவது வருதா? இருக்கிறதும் போகுது. அதனால் இவா யார் இப்போ ரெண்டு பேர் பேசுகிறான்னா, பராசரர் மைத்ரேயர். இதுதான் விஷ்ணு புராணம். ரெண்டு பேர் தான் இப்போ பேசிக்கிறார். பராசரர் தான் டீச்சர், மைத்ரேயர் தான் ஸ்டூடெண்ட். இதில் ஒரு பியூட்டி பாருங்க, ஸ்டூடெண்ட் மைத்ரேயருக்கு 80 வயசு, பராசரர் ஆச்சாரியனுக்கு 20 வயசு. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னு ஒருத்தர், அன்னியிலேருந்து கேட்குறவாள்லாம் வயசானவா தான் வரா இல்லையா? வி ஹாவ் டு ட்ரா த யூத் அப்படின்னு நம்ம ராகா கூட சொல்கிற டெல்லியிலேருந்து. யூத் எங்கே வரா? அவரே வரது இல்லையே, அவரே தான் சொல்லியிருக்காரு, ஐ ஹாவ் டு ஸ்டடி பகவத்கீதான் தான் இனிமேல் சொல்லியிருக்காரு 45 வயசுக்கு. அதனால் ஏஜ் இஸ் நோ பார் டு லேர்ன். அது ஒன்றே ஒன்று, நம்ம அதை ஈகோவே எடுத்துடணும். ஆற்றுல ஒரு 5 வயசு குழந்தை கூட நமக்கு ஒரு பெரிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். அவள் வந்தால் சொல்லிவிடு, தாத்தா ஆற்றுல இல்லைன்னு. அவள் வருவா, தாத்தா இருக்கான்னு சொல்லணும், பாட்டி உண்மையை பேசணும்னு நீ தானே சொல்லியிருக்கேனும். அந்த இடத்த அது ஆச்சாரிய தேவோ பவ. அதனால் அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸ் கம் கம் ஃப்ரம் எனி ஏஜ். இருக்கட்டும், இப்போது முதல் 3 ஸ்லோகங்கள், சில ஸ்லோகங்கள் எடுத்து பார்ப்போம். 6000 ஸ்லோகம்னாலும் அது ஒரு நாளைக்கு 1500 ஸ்லோகம்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ முதல் 3 ஸ்லோகங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டே பியூட்டியாக இருக்குது. பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாணிகக்ரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்யபிவாத்ய ச பரிபப்ரச்ச. முதல் ஸ்லோகம் பரிபப்ரச்ச, எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கா? இப்போ தான் சுவாமி கேட்டோம். முன்னாடி நீங்கள் உடனே துபாய் மெயின் ரோட் துபாய் மாதிரி போகக்கூடாது. முன்னாடி எப்போ கேட்டான்? வால்மீகி ராமாயணத்தில் முதல்ல என்ன,
தபஸ்வத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச. இருக்கா எல்லாம் பரிபப்ரச்ச பரிபப்ரச்சன்னா என்ன சுவாமின்னா, அந்த காலத்தில் ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்னாடி கேள்வி கேட்குறவர் யோசிப்பர். என்ன யோசிப்பர்? ரெண்டு விஷயம், கேள்வி ஒழுங்காக இருக்கா, ஒழுங்கானவர்கிட்ட கேள்வி கேட்குறோமா, இது ரெண்டும் முக்கியம் இல்லையா. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கரெக்டாக இருக்கும், ரெண்டாவது கேட்குறவருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எலிஜிபிலிட்டிலாம் அவருக்கு இருக்கா அப்படி. அதனால கொஞ்சம் யோசிப்பா, அது யோசிக்கிற சமயத்தில் ஏதாவது சும்மா உட்காந்து யோசிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது அப்படின்னா அவருக்கு சேவை பண்ண ஆரம்பிப்பாள், சர்வீஸ் பண்ண ஆரம்பிப்பாள். அதனால தான் கிருஷ்ணர் பாவம் அந்த காலத்தில் கொஞ்சம் ட்ரெண்டை மாற்றிட்டார். அர்ஜுனன் ஒரு சேவையும் பண்ணல, அவன் மேலே நின்றுருக்கான். அது எங்கள் பிட்ஸில் எல்லாம் லெக்சர் தியேட்டர் எப்படி இருக்கும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேலே இருப்போம், அது அப்படியே ஆம்பி தியேட்டர் மாதிரி கீழே வந்து ஆச்சாரியன் கீழே இருப்பார். அந்த மாதிரி கிருஷ்ணரும் தேர்தட்டில் கீழே இருக்கார். திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பர் பெருமாள் நிற்கும், அர்ஜுனன் நிற்கும்போது அவன் செருப்பு பகவான் முதுகில் தேயுமான். ஆனால் அந்த காலத்திலேயே டீச்சர் அதெல்லாம் கண்டுக்கல, இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜ் எல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸே வரமாட்டான். பாவம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டார், நம்மளை மாதிரி அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டார். அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி சொல்கிறார், அவன் இங்கே நிறுத்த அச்சுதா அத்திர திருஷ்ட இப்படிலாம் சொல்கிறான், இங்கே நிறுத்து அங்கே நிறுத்துங்கிறான் கிருஷ்ணர். பாவம் அவர் துவாரகால குஜராத் மாடல் டெவலப்மெண்ட்டில் கவர்னன்ஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் போய் திடீர்னு தேரை ஓட்டு அங்கே லெஃப்ட் போ ரைட்டு போ அப்படின்னா பண்ணுறார். ஆனால் ஒரு வார்த்தை நடுவில் சொன்னார், இன்டர்மிஷன் டைம் பகவத்கீதாக்கு 700 ஸ்லோகாஸ் ஒன் கோலை சொல்கிறார். நம்ம வருஷா 4 ஸ்லோகம் கேட்டாலும் அது புரிய மாட்டேங்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ பகவத்கீதை கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நமக்கு. அதனால் 700 ஸ்லோகாஸில் நடுவில் பிரேக் கொடுத்துட்டார், இன்டர்மிஷன். வெளில பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்லாம் இல்லையா. அப்போது கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்கிறார், தத்வித்தி பிரணிபதேன பரிப்ரஷ்னேன சேவய உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ. அர்ஜுனா நீ கரெக்ட், நீ கேள்விலாம் கேட்குற, ஆனால் இனிமே இந்த ஃபியூச்சர் நான் உன்னுடைய சொந்த மாமா பிள்ளை, தெரியறது இல்லையா, குந்தியுடைய ஓன் பிரதர் வசுதேவர் பிள்ளை, மாமா பிள்ளை. அதனால் உனக்கு நீ என்ன, எனக்கு நீ அத்தான் அது அந்த முறை எடுத்து ஓகே. ஆனால் வெளியாள்கிட்ட போகும்போது முதல்ல ஒரு ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணு, ஃபஸ்ட் டூ சர்வீஸ், ஆனவருக்கே ஏதாவது பண்ணு. அவர் உடனே ரொம்ப ஹாப்பியாகி உனக்கு ஒரு வரம் கொடுப்பார். அப்போ கேள்வி கேளு, அப்போ கேட்குற கேள்விக்கு சொல்கிற பதில் தான் உன் மனசில் நிலச்சி நிற்கும். அப்படி சொல்கிறது தான், ஏன்னா ஆச்சாரிய முகேன கேட்கறது ரொம்ப விசேஷம். ரெண்டாவது, இது தேசிகன்னு ஒரு இடத்துல எடுக்கிறார், ஒரு ஆச்சாரியனுக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேம் கோர்ஸ் மெட்டீரியல் தான் எல்லாருக்கும் கொடுக்குறார். எல்லாம் சேம் தான், ஒன்று அப்படியே எக்ஸாம் எழுதி ஃப்ளையிங் கலர்ஸ் பறக்கும் நிறங்களில் வருது, இன்னொன்று பாவம் ஃபீஸ் கட்டின்டே இருக்கு. அதே அது ஆவரு தீம்பா இந்த யாகங்கள்லாம் பண்ணும்போது ஒரே மந்திரத்தை, கோபோய கோபி ஜனவல்லபாய பராய புரும புருஷாய பரமாத்மனே பூம் பட் ஸ்வாஹா கோபாய கோபி, இதுக்கு ஆவருத்தின் பேர். அதையே படிச்சுட்டுருக்குது ஏன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தேசிகன் பதில் சொன்னார், இதுதான் சுவாமி சீக்ரெட் ஆஃப் ஆடி தள்ளுபடியில், இதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஆச்சாரியனிடத்தில் நார்வர் பயிலும் போது அவரவர்கள் தங்கள் ஆச்சாரியன் பக்கலிலே வைத்திருக்கும் அபிமான தாரதமியத்தால் வரும். அபிமான தாரதமியம்னா என்னென்னா, உங்கள் ஆச்சாரியன் நம்ம ஆச்சாரியன் கற்றுக் கொடுக்குறவர்கிட்ட நமக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கோ அதுக்கு ப்ரப்போர்ஷ்னலாக தான் நமக்கு ஞாபகம் இருக்குமா. அவரை பாவம் ஏதோ சொல்கிறார் கேட்டுட்டு வரேன், அவருக்கே ரொம்ப தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதும் போயிடும். அதனால் ஸ்கூல்லெல்லாம் குழந்தைகள்லாம் வந்தோடனே அப்பா அம்மா கேட்பா, இந்த டீச்சர் எப்படி இருக்கான்னு சொல்லி நல்லா எடுக்க, இதெல்லாம் கேட்காதீங்க, ஏதோ சேர்த்தாச்சு அவ்வளோதான், டீச்சர் பற்றி கமெண்ட் பண்ணி தானே போச்சு. அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கலைஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், பராசரம் முனிவரம். அந்த பராசரர் யாருன்னா, பராசரர் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம், வியாசரை பற்றி சொல்கிறோம் இல்லையா. வியாசர் ரொம்ப டார்க் அந்த காலத்தில், பிளாக் பியூட்டி அவர் கடா. மகாபாரதம் முழுக்கவே பிளாக் பீப்புள் தான், கிருஷ்ணா பிளாக், கிருஷ்ணா திரௌபதியும் பிளாக், இதை எழுதின வியாசவும் கிருஷ்ணத்வைபாயனர் பிளாக். நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த அப்பார்த்தீட்லாம் சண்டையே போட வேண்டாம், நமக்கு பெருமாளே பிளாக் தான், ஒயிட் பீப்புள் தான் நமக்கு சண்டை போடணும் சார், எங்களுக்கு வேல்யூவே நீங்கள் கொடுக்க மாட்டேன். நகை எழுதும்போது கூட சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரத்தில் கருப்பாக இருக்கவா தான் நகை போட்டுக்கலாம்னு ஒரு வரி உண்டு, வெள்ளையாக இருக்கவா போட்டுக்கூடாதான் அப்படின்னு. அதுக்கு வந்து நகை கடையெல்லாம் போனால் கூட பொம்மை கருப்பு பொம்மைக்கு தான் போட்டு வைக்கிறான் பாருங்க. இங்கேயும் லக்ஷண சாஸ்திரம் உபன்யாசம்லாம் கேட்டிருக்கான். அதனால் பராசரர் இந்த வியாசர் யார் அப்படின்னா, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் கிரேட் கிராண்ட்சன், வசிஷ்டருடைய கிரேட் கிராண்ட்சன் வியாசர். பொதுவாக அந்த காலத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ் நடந்துட்டு இருக்கும்போது, அது இப்போ அது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸில் போயிடுத்துது,
அதனால் இப்போ நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபீச்சர், தப்பித்தவரி யார் வீட்லையாவது அரேஞ்ச் மேரேஜ் நடந்துருத்துன்னு வச்சுங்க, உங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருத்துன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்குறது வழக்கம் இல்லையா, அது பண்ணின் வந்துட்டால் வேறு வழியே இல்லை, ஒசாமாவுடைய பிள்ளையாக இருந்தாலும் ஏற்றுக்கணும். அதனால் இப்போ அந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்கும்போது, அதனால் ராமருக்கும் சீதைக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்குறாரு. நம்ம ஹனுமார் இருக்கார் பாருங்க, அவர் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நிறைய சைக்காலஜிலாம் தெரிஞ்ச வரவர். அவர் என்ன பண்ணுறார், துல்லியஷீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணம் ராகவோர் ஹதிவை தேகீம் தன் செய்யம் அசிதேக்ஷணான்னார் சுந்தரகாண்டத்தில். அபிஜன லக்ஷணாம்னர், ஃபேமிலி பேக்ரவுண்ட் மேட்ச் ஆகணுமா. பாப்பா இல்லையா சார், எனக்கும் அவளுக்கும் ஒத்து போயிடுது சார், நல்ல ஃபேமிலியில் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, அது கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட் எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது, கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகுது, மேத்ஸ் எவனாவது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம்னு வருது. அதனால் கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகுது, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட். இந்த மாதிரி வியாசர் யார், வசிஷ்டருடைய கொள்ளு பேர். வசிஷ்டர் யார் சுவாமி, வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலீர் அத காஷ்யபா. வசிஷ்டர் அந்த காலத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிவர்சிட்டி நடத்திருந்தார், வசிஷ்டா யூனிவர்சிட்டி, அந்த காலத்தில் அது ஐவி லீக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ராமர் போய் கிராஜுவேட் ஆயிருக்காருன்னா அது பெரிய விஷயம். அதனால தான் சீதா கர்ப்பவதியாக இருக்கும்போது லக்ஷ்மணன் கொண்டு காட்டில் விட்டுடுறான், அது ரொம்ப சேட் ஸ்டேட். அப்போது நான் திரும்பி வரேங்கிற, ஐயோ உங்கள் அண்ணன் இங்கே இருக்க சொல்லிட்டேன்னு ஓன் அழறான் லக்ஷ்மணன். அப்போ சீதா ஒரு வார்த்தை கேட்குறா, அப்போ பேக்ரவுண்ட்லாம் கேட்குறேன், என்னாச்சு சொல்கிறார், ஸ்பை ஏதோ எடுத்து சம்படி ஹெட் ரிட்டன் ஆர் ஆர்டிஇயில் போட்டு உங்களை மேலே ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டேன். அந்த காலத்துலலாம் ஏதாவது ஒரு டெயிண்ட் வந்துவிட்டானே அந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணிவிடுவார், லா லெட் லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இவ லா கோர்ஸே மாற்றிடுறா, இப்போ கோர்ஸையே மாற்றி இவ தப்பே பண்ணலைங்கிற அளவுக்கு அந்த ஜட்ஜு தீர்ப்பு எழுதிடுறார் இல்லையா. அதனால் சீதை ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, லக்ஷ்மணா உங்கள் அண்ணாக்கிட்ட போய் சொல்லு என் வயத்தை பாரு, ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஏன்னா லக்ஷ்மணன் தான் காலுக்கு மேலே பார்க்க மாட்டேங்கிறானே, நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே, டியூட்டிஃபுல் பிரதரின்லாவாக இருக்கான். அதனால் என் வயத்தை பாரு, ஃபோட்டோ எடுத்துக்கோ. இந்த நிலையில் ஒரு ஸ்திரீயை காட்டில் விட்டாரே ராமர், இதுதான் அவர் வசிஷ்டர்கிட்ட படித்த பாட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். நான் பெரிய ஐ ஹவ் ஸ்டடிட் ஃப்ரம் வசிஷ்டா யூனிவர்சிட்டிலாம் காலர் நிமித்திக்கிறாரே, இதுதான் வசிஷ்டர் கற்றுக் கொடுத்தாரா. அதனால் வசிஷ்டர் பெரிய ஆள் அந்த காலத்து யூனிவர்சிட்டிலாம் நடத்தியிருந்தார். ஆஸ் அ புரோஹிதர் ஹீ ஹேட் பேட் பிஸ்னஸ். ஏன் சுவாமினா, அவர் முதல்ல ஒரு நாள் ராமருக்கு பட்டாபிஷேகம் குறித்தார், அது நின்று போயிடுத்து இல்லையா, கூனி வந்து நிறுத்திட்டா. நிறுத்தின உடனே என்ன எடுத்து எல்லாரும் அப்பத்திலேருந்து, யோ வசிஷ்டர்கிட்ட நாளே குறிச்சுக்காதீங்க, அது நின்று போயிடுது. அதனால் அருந்ததிக்கு உடனே அசெட்ஸ் எல்லாம் குறைஞ்சி வந்து கொடுத்து, அதனால தான் மறுபடியும் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது வசிஷ்டர் நாளும் குறித்து வெளியில் போட் போட்டுவிட்டால், பீப்புள் வித் ஹஞ்ச் நாட் அலவுட் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு போட்டார். அதனால்தான் கம்பர் சொல்லும்போது, அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க மற்றிருவரும் கவரி வீச விரை செறி குழலி போங்க வெண்ணெய் நல்லூர் ஷடயந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌழி. வசிஷ்டனே வசிஷ்டன் புனைந்தான் மொழின்னு சொல்லணும். வசிஷ்டனேனா எந்த புரோஹிதர் அன்னைக்கு நாள் குறிச்சு கொடுத்து ஃபெயில் ஆகிடுதோ அவரே இன்னைக்கு மறுபடியும் பண்ணார். இல்லை வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் யாரு, வியாசர். வியாசம் வசிஷ்டன் அப்தாரம். அடுத்தது சக்தே பௌத்திரம், சக்தி மகரிஷியுடைய பேரன் யாரு, வியாசர். பராசராத்மஜம், பராசரருடைய பிள்ளை. அதனால வியாசருக்கு என்ன இனிஷியல்னா எம் வியாசா, பி வியாசா. அடுத்த பி வியாசா சுகதாத்தம், ஆனால் சுகருடைய அப்பா. இந்த ஃபேமிலியை பாருங்க எப்படி இருக்கு, சுகர் பாகவதம், வியாசர் மகாபாரதம், அவப்பா பராசரர் விஷ்ணு புராணம், வசிஷ்டர் ராமருக்கு ஆச்சாரியன். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கணும் சுவாமி இல்லையா. அதில் பராசரர் அப்படிங்கிறவர் யாருன்னா வியாசருக்கு அப்பா. அவர் தான் பின்னாடி மத்ஸ்யகந்தியோட ஒரு குழந்தைய பேத்து, அது பார்க்கலாம் அப்புறம், அது என்ன என்ன வாட் இஸ் தட் ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பராசரருடைய கதையை சொல்லும்போது முதல்ல சொல்றார், கிருத பௌர்வான்ஹிக கிரியம். நல்ல தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சாராம், ஃபர்ஸ்ட் அவருடைய டியூட்டிஸை முடிச்சுட்டார். பலாத்துக்கு நம்ம அன்டைம்லியா போயிட்டா நீங்க போய் தளிக பண்ணிட்டு வாங்க, ஐயோ அதெல்லாம் பண்ணி நல்ல வேலை வந்துட்டே அது நீங்க பண்ண வேண்டாம், நம்ம வேலையை நம்ம முதல்ல பண்ணணும். அதனால இந்த இதுக்கு வியாக்கியானம் பண்ணவர் சொல்றார், கமெண்ட்ரி கொஞ்சம் சான்ஸ்கிரிட் தான், கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கும், கவலைப்படாதீங்க அதை சரிப்படுத்திவிடலாம். அத பகவானு பராசரஹா,
ஸ்ரீ மைத்ரேயாய லோகஹிதார்த்தம், லோகஹிதார்த்தம்லாம் நம்மளாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஸ்ரீ விஷ்ணு புராணம் பிரணேஷ்யன்னு பிரணிபாதாபிரூப சன்னாய சத்சிஷ்யாய, சத்சிஷ்யன்னா நல்ல சிஷ்யன், குட் ஸ்டூடெண்ட், டீச்சருக்கு அது கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா, சதாச்சாரவதா, நல்ல ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறவரா. ஆச்சாரம்னா என்ன, நார்த்தில் என்ன பண்ண ஊர்காம்பாது அச்சாரது இல்லையா, அது இது ஆச்சார் அப்படின்னா என்ன, ஆச்சார்னா யார் சுவாமி, நம்ம கருடாச்சார் அந்த ஆச்சார, ஆச்சாரம்னா அதுதான் சுவாமி ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா, ஆச்சாரம்னா எச்ச பண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கா, பொதுவாக எதுவாக இருந்தாலும் எச்ச பண்ணி குடிக்கக்கூடாது. எனக்கு பூனல் 2002 என்னவோ ஒருத்தர் வந்து கிஃப்ட் கொடுக்குறார், 6 வைன் கிளாஸ் பூனலுக்கு, அதனால் கிஃப்ட்டு கொடுக்குறதுலையே எப்படி இருக்குவார், எச்ச பண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம், ஆனால் எச்ச பண்ணலாம் சுவாமி, இது பண்ணிக்கூடாதுங்கிறீர் பண்ணலாங்கிறீர் போட்டு குழப்பறீரே, கிளைமேட் வெதர்மேன் மாதிரி சொல்கிறீரே, அந்த காலத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் ரமணன் ஒருத்தர் இருப்பார் கேள்விப்பட்டு, மழை இங்கும் அங்குமாக அல்லது ஆங்காங்கே, இடியுடன் கூடியோ கூடாமலோ, பலத்த மழையோடு மெல்லிதான மழையாக, பெய்யலாம் பெய்யாமலும் இருக்கலாம், என்ன சொல்கிறாருங்கிறது முதல்ல கேட்டார், ரிட்டையர் ஆகிட்டார், இப்படி சொல்லியே ரிட்டையர் ஆகிட்டார். அதனால் இப்போ வந்து எச்ச பண்ணலாம்ங்கிறீரா கூடாதுங்கிறீரா, பண்ணலாம் எங்கே என்ன, சோமயாகத்தில் மட்டும் பண்ணலாம்னு வேதம் ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குது, எல்லா ஜென்ரல் ரூலுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு, விதிக்கு விலக்காக இருப்பது தான் எக்ஸப்ஷன், விதி விலக்குன்னு பேர், எக்ஸப்ஷன். நம்மளாம் ஏர்போர்ட்டுக்கு போனால் தலையிலேருந்து கால் வரைக்கும் செக் பண்ணுறோம் இல்லையா, என்னுடைய திரு நாம கட்டியை பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் வாட் இஸ் இஸ் சார், உனக்கு போடலை எனக்கு தானே போட்டுக்கிறேன், அதை போட்டு 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 இப்படி செக் பண்ணுவோம், வேட்ராவோ விட்டுடுறோம் இல்லையா, அது எக்ஸப்ஷன். அதனால் மைத்ரேய இந்த பராசரர் அவருடைய திருத்தகப்பனார் சக்தி, இந்த பராசரரை பற்றி சொல்லும்போது முதல்ல வேலையெல்லாம் முடித்தார், என்ன வேலையெல்லாம் முடித்தார், அந்த காலத்தில் நம்ம பூர்வர்கள் நம்மளாம் இருக்கோம் பாருங்கள், இப்போ ஜாலியாக உட்காந்துட்டு கோடிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கோம், மேஸ்லோஸ் ஹைரார்க்கிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு தாத்தாக்கு 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 தாத்தா மூணு யாகம் பண்ணிகிட்டு இருந்தார், கார்ஹபத்யம் தாக்ஷிணாகினி மூணு யாகங்கள், காத்தாலேன்னு மத்தியானம் சாயங்காலம் ஒன்று பண்ணுவாள், அதுக்கெல்லாம் யஜ்ஞகுண்டங்கள் வெவ்வேறு சைஸில் இருக்கும், ஒன்று வந்து சர்க்கிளாக இருக்கும், ஒன்று ஸ்கொயராக இருக்கும், ஒன்று ஹாஃப் செமி சர்க்கிளாக இருக்கும், இப்படிலாம் ஒரு அதுக்கு ஒரு யஜ்ஞகுண்டம் எப்படி சார் டிசைன் பண்ணா அப்படின்னு ஒரு பெரிய சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஸ்கொயருக்கு நீங்கள் 4 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா ஒரு சைட்னா, மற்ற சைட்ஸும் 4 சென்டிமீட்டர்ஸ் இல்லையா, ஸ்கொயரில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் தானே, அப்போ தானே நீங்கள் வந்து எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணுவீல, எவ்வளோ அவுட்டர் ஏரியா, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏரியாவை நீங்கள் வந்து சைடு இன்ட்டு சைடு எல்லாம் போட்டு பண்ணுவீல். இப்போது இதே ஸ்கொயரில் இருக்கிற ஏரியாவை நீங்கள் சர்க்கிள் ஆக்கணும், நான் சொல்கிறது புரியாதா, ஒரு யஜ்ஞகுண்டம் ஸ்கொயராக இருக்குன்னா அதை நீங்கள் சர்க்கிளில் கொண்டு வரணும், அப்போ என்ன பண்ணுவீல், இப்போ சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன ஸ்கொயர் ஆகும், இங்கே சர்க்கிளுக்கு என்ன பையார் ஸ்கொயர் கரெக்டா, இது ஏரியா, இப்போ இந்த பையார் ஸ்கொயர் ஏரியாவை வச்சு நீங்கள் 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் டிசைன் பண்ணணும். ஐயோ ஐயோ, இவர் என்ன உபன்யாசம் விஷ்ணு புராணத்தை பற்றி சொல்ல வந்தாரா, இன்னும் மேத்ஸ் கிளாஸ் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்காரு, நம்ம நம்ம சனாதன தர்மங்கிறது ரொம்ப சயின்டிஃபிக் பெரிய விஷயம் அதில். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், இதில் பையன்னு ஒரு வேல்யூ மாட்டின்னு இருக்கு, இந்த பை வேல்யூங்கிறது மேத்ஸில் ஒரு பெரிய மிஸ்ட்ரி, அது நான் டெர்மினேட்டிங் டெசிமல், 22/7 போட்டேள்னா 3.141628 போயிட்டே இருக்கும், அது முடியவே முடியாது, அது அதுவும் ஒரு அனந்தம் தான், இன்ஃபைனைட்டாக போயின்ட்டு இருக்கும், நம்ம ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியது தான் அதை. இப்போ பை வேல்யூ அவர் கொண்டு வரணும், எப்படி அந்த காலத்தில் கேல்குலேட் பண்ணி பண்ணான்னா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், இது ஆரியபட்டருடைய 455 AD அவர் சொன்ன ஒரு ஸ்லோகம், சதுரதிகம் சதம் அஷ்டகுணம் த்வாஷஷ்டி ஸ்ததா சஹஸ்ராணாம் அயுதத்வய விஷ்கம்பஸ்ய ஆசன்னோ விருத்த பரிணாக, ஆசன்னோ ஆசன்ன அப்படின்னா க்ளோஸ் பை அப்படின்னு அர்த்தம், இந்த க்ளோஸ் பையில் ஒரு ஐதிஹியம் இருக்குது சொல்கிறேன், ஒரு குழந்தை யூஎஸில் படிச்சுட்டு காஞ்சி மகாபிரிவாக்கிட்ட வந்து தான், அது வந்து எங்கே இருக்கேன், அந்த காலத்து காஞ்சி பிரிவா ஏதாவது போட்டு குடைவர், நீ எந்த ஊரில் இருக்கேன்னு கேட்டார், ஏதோ டெட்ராய்ட்டோ ஏதோ சொல்லியிருக்கு, டெட்ராய்ட் பக்கத்து எக்ஸாக்ட், நீ டெட்ராய்ட்டில் இருக்கியா பக்கத்தில் இருக்கியான்னு கேட்டிருக்காரு, ஐயோ பெரியா இவர் டெட்ராய்டெல்லாம் தெரிஞ்சிருக்கே இருக்கு, ஏதோ ஒரு ஊரை சொல்லியிருக்கு, ஐ ஆம் க்ளோஸ் பை டெட்ராய்ட், க்ளோஸ் பையா நியர் பையான்னு கேட்டிருக்காரு, ஐயோ க்ளோஸ் பை நியர் பை எல்லாம் கிட்டத்தட்ட இல்லை, ஒன்றும் ஏற தாழ
புரியறதா? ஒன்று வந்து நீங்கள் வந்து 20 kilometers மேலேயும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இன்னொன்று 20 கம்மியாக தான் இருக்கும், அது நியர்பை. எல்லாம் எப்படி? அதனால தான் இது க்ளோஸ் சுவாமி. இப்போ க்ளோஸ் பையாக நம்ம ஒரு வேல்யூ பார்க்க போகிறோம், அதுக்கு ஆசன்னம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இப்போது ஆரியபட்டர் அந்த பை வேல்யூவை சொல்கிறார். அது சொல்கிறார் சதுர் அதிகம் சதுர் அப்படின்னா ஹிந்தி சத்துர்ல, சத்துர்னா இன்டெலிஜென்ட்டுங்க, சத்துர்னா நாலு, சத்து அதிகம் மேலே, எதுக்கு மேலே? சதம் நூறு, நூறுக்கு மேலே நாலு அப்படின்னா எவ்வளோ? நம்பர் சொல்லுங்கள். நீங்கள்லாம் பெரிய பெரிய கால், நான் எனக்கே பயமாக இருக்கும் உங்கள்கிட்ட சொல்லுது. நீ 104, நூறுக்கு மேலே நாலுனா 104 தானே, 104. சத்துர் அதிகம் அஷ்ட குணம், குணம்னா என்ன? ஆ, வெரி குட், மல்டிப்ளிகேஷன். குணம்னா வந்து குவாலிட்டி, இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன். குணம்னா மல்டிப்ளிகேஷன், அஷ்ட குணம்னா எட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கால்குலேட்டர் வச்சு பண்ணிக்கோங்க, 104 × 8. துவா ஷஷ்டி, ஷஷ்டினா எவ்வளோ? 60. துவா ஷஷ்டினா, ஆ துவானா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த இடத்துல சக்காரம் போடல இல்லையா, அதனால 62. சஹசிராணாம் 62,000 ஆயிடுதா? இப்போ 62,000 ப்ளஸ் 104 × 8 அப்படின்னா 832. அதனால் கிட்டத்தட்ட வந்து 62,832 ஆயிடுதா? அடுத்தது துவா அயுதஸ்ச, அயுதம்னா 10,000, துவா அப்படின்னா 2, துவா அயுதம்னா 20,000. இது பண்ணியான உனக்கு ஆசன்னம்னு ஒரு வேல்யூ கிடைக்குங்கிற ஆரியபட்டர். பண்ணி பாருங்களேன், 62,832 டிவைடட் பை 20,000 எவ்வளோ வரும்? 3.1416. இது பை வேல்யூ. இதை வச்சு நீ ஹோம குண்டம் பண்ணுங்கிறார் அவர். ஐயோ ஐயோ, இவ்வளோ இருக்கா சுவாமி, அவர் அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காரா? நமக்கு சுவாமி பாரத தேசத்தில் நிறைய இருக்குது, மார்க்கெட் பண்ண தெரியல. மார்க்கெட்டிங்கில் நம்மளாம் ரொம்ப வீக். நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போங்க, நான் உபன்யாசத்துக்கு போனால் அந்த அம்மையார் வந்து சாதாரணமாக ஏதோ மோர் பண்ணியிருப்பா. ஹவு டிட் யூ மேக் திஸ் இன்ட்ரெஸ்டிங், வண்டர்ஃபுல்? நம்ம எங்கள் பாட்டி உந்தியோன்னு பாம்பேலெல்லாம் ஒன்று பண்ணுவா, அது நாலு நாள் ஆகும் பண்ணுறதுக்கு. ஆ மேனே பனாயா அப்படின்னு ரொம்ப ஹியூமிலிட்டியோட சொல்லுவா. வித்யா ததாதி வினயம். அதனால இவர் வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணாராம். கிருத பௌர்வான் ஹி கக்ரியம், எல்லா யாகமும் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டாராம். அப்போ சொல்கிறார், தத் பிருஷ்டேன குருணா ஸ்வதர்மானுஷ்டான விருத்தே மன பிரசாதகர சமயே புராணம் வியாக்கியேயம் இதி சாஸ்திர தரிசனாத் புராண பிரஸ்தாவகம் தத் பிரஷ்னம் நிபத்னாதி பராசராம் இதி ஸ்லோகேன. ஃபஸ்ட்டு தன்னுடைய வேலையை ஆச்சாரியன் முடிச்சுண்டார், ஸ்டூடெண்ட் தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்டடியை பண்ணிண்டார், அப்புறம் பண்ணிட்டு ஆச்சாரியன் கிட்ட சேவை பண்ணிட்டு கேள்வி கேட்டார். அதனால பௌர்வான்ஹிக கிரியம், ஆன்ஹீக கிரியம், ஆன்ஹீகம்னா டெய்லி டியூட்டிஸ். அதனால தான் கௌசல்ய சுப்ரஜாரம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வம் ஆன்ஹீகம். என் வேலையை நான் பண்ணணும் எழுந்துக்கோ அப்படின்னார். அனந்தராம தீட்சிதர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார், என்னன்னா விஸ்வாமித்ரர் ராமரை எழுப்பணுங்கிறதுக்காக எழுப்பலையாம். அவர் என்ன சொல்லி எழுப்பினாராம், நீ காரியம் பண்ண வேண்டாம்ப்பா, என் காரியத்தை நான் பண்ணணும்னாரா. ராமர் கேட்டாரா, உன் காரியம் என்ன? அர்க்கியம் விடுறதுன்னு. அர்க்கியம் விட என்ன? அர்க்கியம் நான் சூரியனை பார்த்து விடுவேன், சூரியனை பார்த்து விட வேண்டிய பகவான் ஏன் எதிர்க்க இருக்கிறதுனால உன்னை பார்த்து நான் விழணும், அதனால ஆன்மீகம்னாராம். இருக்கட்டும். இப்போ துவத்தோஹி வேத அத்யயனம் அதீதம் அகிலம் குரு தர்மசாஸ்திராணி சர்வாணி ததாங்காணி யதாக்கிரமம். கரெக்டாக ப்ரொசீஜர் படி பண்ண. நாங்கள்லாம் கெமிஸ்ட்ரியில் டைட்ரேஷன் ஒன்று உண்டு. டைட்ரேஷன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு பியூரெட்டுன்னு ஒன்று இருக்கும். அடுத்தது பிப்பெட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நான் எச்சை பண்ணி விட்டு இன்னொருத்தர் பக்கத்தில் ஆச்சாரமாக அதையே எச்சை பண்ணுவார். அது பார்த்து கலர்லெஸ் லிக்விட்னா லோயர் மினிஸ்கஸ் பார்க்கணும்பா, கலர்டு லிக்விட்ஸ்னால் அப்பர் மினிஸ்கஸ் பார்க்கணும். அந்த மினிஸ்கஸ்னால் இப்படி ஒன்று வரும், அதை பார்த்து அந்த டியூப்பில் போட்டு இப்படி விட்டால் அது கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேஷவனை, அதில் ஒரு இண்டிகேட்டர் ஃபெனாஃப்தெலினோ மீத்தைல் ஆரஞ்சோ ஏதோ ஒன்று போட்டு சுற்றிட்டு ஏற்கணும், அது வேல்யூ வரும். அது ஏற்கனவே அந்த லேப் அசிஸ்டன்ட் டைட்ரேட் பண்ணி பார்த்துருப்போம். டைட்ரேட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ தான் நமக்கு வரணும். ஆனால் அதுக்கு எப்போவுமே டைட்ரேஷனில் ஒரு ரூல் என்னென்னா, யூ ஹாவ் டு கெட் த கன்கரண்ட் டைட்டர் வேல்யூ. இல்லை ஞாபகம் இருக்கா? ஓ சுவாமி, புதுசு புதுசாக சொல்கிறீர். எங்களுக்கு நான் இப்போ இன்னும் வெங்கையா ராம்நாத் கோவிந்த் காலத்தில் இருக்கோம், நீர் என்ன அப்போ போயிட்டீர். அதனால் அது ஒரு வேல்யூ வரும்,
அவள் 16.3 அதுக்கு மேலேயும் குறையும் கீழ் அவள் வேல்யூவே சொல்ல மாட்டான். நம்ம டைட்ரேட் பண்ணி அந்த வர வேல்யூவை நோட் பண்ணிக்கணும். நமக்கு 16.5 16.6 வரும். உடனே நம்ம நோ மேம் வி ஹவ் டன் இட் ரைட் அப்படிம்போம். ஆனால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா டிஸ்டில்டு வாட்டரில் ரெண்டுத்தையும் அலமணும் முதல்ல. ஏன்னா டிஸ்டில்டு வாட்டரில் சால்ட்ஸ் போயிடும், மினரல்ஸ் போயிடும். அடுத்தது யூ ஹாவ் டு வாஷ் இட் ஆர் ரின்ஸ் இட் வித் த லிக்விட் இன் விச் யூ ஆர் கோயிங் டு டைட்ரேட். இப்போ சோடியம் பெராக்சைடு எடுத்துட்டேல்னா சோடியம் பெராக்சைடு எடுத்துட்டேல் அதால் நீங்கள் அலமணும். இதெல்லாம் ஒரு ரூல் இருக்குது. அதனால் இவரும் தன்னுடைய வேதாத்தியனத்தை யதாக்கிரமம் பண்ணாராம். யதாக்கிரமம்னா என்னென்னா முதல்ல ஸ்வசாக்கா, நம்ம ஷாக்காவை நம்ம எந்த வேதத்தை படிச்சிருக்கோமோ எந்த வேதத்தில் நம்மளை குரூப் பண்ணியிருக்காள், இந்த ஹாரி பாட்டர்லாம் சொல்கிற மாதிரி ஹஃபில் பஃப் அது என்னது, அப்புறம் ஸ்லிதரின், அப்புறம் வந்து என்னது என்ன கிரிஃபெண்டார் இப்படிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்மளெல்லாம் நாலு வேதத்துலேயும் குரூப் பண்ணியிருக்கா. அது எப்படி தெரியறதுன்னா அபிவாதையே யுஷாக்கா அப்படின்னு வருது இல்லையா, யுருஷாக்கா சாமஷாக்கான்னு வருது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேதமோ அந்த வேதத்தை முதல்ல முழுக்க படிச்சுட்டோம், அப்புறம் அடுத்த வேதத்துக்கு போகணுமா. அதனால தான் அப்பய தீட்சிதர்னு அந்த காலத்தில் இருந்தார். ஸ்ரீருத்ரம் கேள்விப்பட்டிருக்கேளா, திரிபுராந்தகாய கலாக்னி காலாய மிருத்யுஞ்ஜயாய சதா சிவாய ஆரம்பி நமக்க குபாய நிஷங்கிணே சேனானாம் பதயே நமோ நம. வருதா, இந்த ஸ்ரீருத்ரம்ங்கிறது யஜுர்வேதத்தில் வருது, யஜுர்வேதத்தை பூர்ணமாக வருது. ஆனால் அப்பய தீட்சிதருக்கு சிவபக்தி ஜாஸ்தி. ஆனால் அவர் பிறந்தது சாமவேதத்தில் பிறந்துவிட்டார். சாமவேதத்தை மூணு சாகைகள், அதை படிச்சுட்டு முடிக்கிறதுக்கே ஒரு வாழ்க்கை போயிடும். அதனால் அவரால் ஸ்ரீருத்ரத்துக்கிட்ட வர முடியல. அதனால் ஒரு ஸ்லோகத்தில் வருத்தப்பட்டு எழுதுகிறார், சாமவேதியாக நான் பிறந்துட்டு ருத்ரத்தை விடுற மாதிரி ஆயிடுத்தேன். யதாக்கிரமம் கரெக்டாக அந்த ரூல் ஃபாலோ பண்ணணுமா. த்வத்பிரசாதான் முனி ஸ்ரேஷ்ட மாமன்யே நாக்ருதஸ்ரமம் வக்ஷந்தி சர்வசாஸ்திரேஷு பிராயஷோ ஏபி வித்விஷா. இப்போ மைத்ரேயர் போகிறார், வயசானவர், பொக்க வாய் மணிபர்ஸ் வாய் போயிருக்கார். அங்கே குச்சியை வச்சுட்டு யங் ஸ்டூடெண்ட் கிட்டே போயிருக்கார், அது 20ல் அடலசென்ட்டில் அப்படியே ஸ்மார்ட்டாக இருக்கார் நம்ம பராசர். அவர்கிட்ட போய் கேட்குறார், எனக்கு சில டவுட்ஸ், நான் யார், கடவுள் யார், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், இந்த உலகத்தை யார் சார் படைச்சா, இந்த சதானந்த நகர், பையப்பன ஹள்ளி, கேஆர் புரம், அவுட்டர் ரிங் ரோட எவன் சார் முதல்ல படைச்சார், யார் அதை முதல்ல சொல்லுவோம், இப்படி இப்படிலாம் டவுட்ஸ் கேட்டார். கிரியேஷன் பற்றி கேட்டேன். பராசரருக்கு ஒரே சந்தோஷமாக இப்படி கேள்வி கேட்டவுடனே, ஏன்னா பல பேர் பயத்துருவா கேள்வி கேட்கணும்னா. அந்த காலத்தில் சொன்னேன் இல்லையா அப்பய தீட்சிதர்னு, அப்பய தீட்சிதருடைய தம்பி பரம்பரையில் வந்தவருக்கு நீலகண்ட தீட்சிதர்னு பேர். பெரிய அவர் அம்பாள் பக்தர், மதுரை மீனாட்சி மேலே ஆனந்த சாகர ஸ்தவம்னு ஒன்று எழுதியிருக்கார். பியூட்டிஃபுல் அம்பாள் மேலே அவருக்கு ஒரே பக்தி. அவர் மதுரையில் இருந்திருக்கார், அதனால் மதுரையில் அம்பாள் மேலே அந்த மீனாட்சி மேலே ரொம்ப பக்தி. அவள் அழகெல்லாம் எப்படி சௌந்தர்ய லஹரி மாதிரி வர்ணிக்கிறார், அவள் கல்யாணத்தெல்லாம் வர்ணிக்கிறார். மீனாட்சிஸ் மேரேஜ் வித் சுந்தரேஸ்வரா எல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அவள் கல்யாணத்தில் வருத்தப்படுறார் நீலகண்ட தீட்சிதர், நான் வந்து அந்த கல்யாணத்தில் அம்மியாக பிறக்காமல் போயிட்டேனே. ஏன், ஏன்னா அம்பாள் தன் காலை வைப்பா இல்லையா, அம்மி மிதித்து அருந்ததியை பார்க்கணும் இல்லையா, அந்த அம்மியாக பிறந்திருந்தேன்னா என் மேலே கால் வச்சிருப்பாளே. ஆனால் சாஸ்திரம் என்ன தெரியுமோ, ஒரு உங்களுக்கு ஒரு டிட்பிட் சொல்கிறேன், ஃபுட் ஃபார் தாட்டா, ஃபுட் ஃபார் தாட். அஷ்மா, அஷ்மாரோகணம்னு பேர். அஷ்மானா கல், கல் மேலே தான் ஏறணும்னு சாஸ்திரம். அம்மின்லாம் சொல்லவே இல்லை, அம்மின்லாம் சொல்லவே இல்லை சுவாமி, அம்மின்னு சொல்லலை. ஆனால் நம்ம கல்லியாக வைக்கிறோம், அம்மியை தான் வைக்கிறோம். தேடி பிடிச்சி எங்கேருந்தோ ஒரு எடுத்துன்னு வந்து ஒரு அம்மியை வச்சுருவாங்க. எப்படி சார் சாஸ்திரம் கல்லுங்கிறது, அம்மியை நம்ம எப்படி வைக்கலாம்னு கேட்டால் அம்மியும் கல் தான், ஆனால் எப்படி அம்மியை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறான்னு எங்களுக்கு ஆண்டாள் மிஸ்ஸஸ் ஆண்டாள் ரங்கநாதன் சொல்லியிருக்கா. இந்திரன் முன்னிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து எம்மை மகள் பேசி மல்திரத்து மந்திர கோடி உடுத்தி வனமாலை அந்தரி சூட்டக நா கண்டேன் தோழினான் இம்மை குமீரேள் பிறவிக்கும் பற்றவான் நம்மை உடையவள் நாராயணல் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதி கக்க நா கண்டேன் தோழினான். நீங்கள் ஆண்டாள் சொல்லிட்டு அதுக்கு இதுவே கிடையாது, அப்போசிஷனே கிடையாது, ஜிஎஸ்டி மாதிரி அது பாஸ் ஆகிடும். கல்லு மேலே அம்மிக்கு மேலே நம்ப மாட்டோம். அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் இதெல்லாம் நான் உபன்யாசத்தை சொன்னால் யூஎஸில் இங்கிலீஷில் சொல்லணும் எல்லாம். ஷீ ஸ்டுட் ஆன் அன் அம்மி.
உடனே அந்த குழந்தை வந்து கே வாட் இஸ் அம்மி. மம்மியை நான் என்ன சொல்லுவேன், இப்போ அம்மி இல்லையே அது அப்சலீட் ஆகிடுது இல்லையா, அம்மிலாம் ஷீ ஸ்டுட் ஆன் ப்ரீத்தி மிக்ஸி. இந்த காலத்து எது இருக்கோ அதுதானே சுவாமி சொல்லணும். கிருஷ்ணரை உரலோட கட்டி போட்டார்னா அல்ட்ரா கிரைண்டரோட கட்டி போட்டா அவ்வளோதான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் மாற்றிக்க வேண்டியது. கிருஷ்ணர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், அம்பாலாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். சரி, இப்போ என்னன்னா நீலகண்ட தீட்சிதர் சபாரஞ்சன சதகம்னு ஒன்று எடுக்கிறார். சபாரஞ்சன சதகம்னா மாசஸை கவர்றது எப்படி. நான் மாட்டுக்கு உபன்யாசம் சர்வலோகேஸ்வரனான பகவான் அப்படின்னு சொல்லிகிட்டே நான் போகலாம். நீங்கள் என்ன கேட்குறீர்கள் ஒன்றுமே எனக்கு தெரியாது, நான் மாட்டுக்கு பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் வெளில எப்படி சொன்னார், பாவம் அவர் தெரிஞ்சது தான் மாட்டுக்கு தனியாக ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அப்படின்னு. இப்போ எப்படி அப்பீல் பண்ணுறது, நம்ம மோடி பண்ணுறார் பாருங்க, பாயோ பெஹனோ நாளைக்கு சொல்லுவார். எல்லாம் எப்படி அப்பீல் பண்ணுறதுனா நீலகண்ட தீட்சிதர் எடுக்கிறார், ஒழுங்காக கண்டென்ட்டை படிச்சுன்னு வரணும், மெதுவாக சொல்லணும். சீக்ரி சில பேர் வந்தார் இப்படி போனார் இப்படி சொன்னார் வந்துட்டார், ஏன்னா இதுக்கு புரிஞ்சாதானே கேள்வி கேட்பா, அப்படி இருக்கக்கூடாதான். அதனால இவர் சொல்கிறார், வக்ஷந்தி சர்வசாஸ்திரேஷு, நல்லா படிச்சுட்டு இருந்த ஆச்சாரியன்கிட்ட சிஷ்யன் வந்தார். இப்போ மூணு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இருக்குது. அடுத்தா இப்போது பராசரர் இஸ் வெரி ஹாப்பி, கேட்குறவர் எனக்கு ரிமைண்ட் பண்ணிட்டாரு. பா நம்ம கத்துண்ட விஷயத்தை நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ரிமைண்ட் பண்றாரே. சாது மைத்ரேய தர்மஜ்ஞ ஸ்மாரிதோஸ்மி புராதனம், பா பிரிய நல்ல விஷயத்தை எனக்கு நீ ஞாபகப்படுத்தினியே. பிது பிதா மே பகவான், இந்த இடத்த எடுக்கிறார் பிது பிதா. பிது பிதா, பிதானா யாரு, அப்பா. சரி, பராசரர் அப்பா யாரு, எந்தான இது சக்தி இல்லையா, சக்தி பிள்ளை பராசரன்னா பராசர அப்பா சக்தி தானே சுவாமி, என்ன சுவாமி இது. சரி, சக்தியுடைய அப்பா யார், வசிஷ்டர். பிது பிதானா அப்பாக்கு அப்பா வசிஷ்டர். இந்த சங்கல்பம்லாம் பண்ணிக்கும் போது சொல்லுவா, உங்க மாதா மகர் பேரை சொல்லுங்க அப்படிம்பார். ஐ நோ மாதா, ஹூ இஸ் தட் மகர் அப்படின்னா, அம்மாவை பெற்ற அப்பான்னு அர்த்தம். அப்பா பெற்ற அப்பாவுக்கு பிதா மகர்னு பேர், அப்பாவை பெற்ற அம்மாவுக்கு பிதா மகின்னு பேர், அம்மா பெத்த அப்பாவுக்கு பிதாமகின்னு பேர். எடுத்தா பிதாமகி பிதாமகர், மாதாமகர் மாதாமகி. பெருமாளை அதாவது பிரம்மாவை பெத்தெடுத்தவர் பெருமாள். பெருமாளை நிசிம்மாவ கால அவதார காலத்தில் தாங்கினது தூண், அதனால தூண் வந்து பிரம்மாவுக்கு பாட்டி. ஸ்தூணா பிதாமஹ்ய பூத் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். அச்சா, பிது பிதாமே பகவான் வசிஷ்டோ யதுவாச்சா, எங்கள் வசிஷ்டரே தாத்தா சொல்லி கொடுத்தது. தாத்தா பாருங்க அந்த காலத்தில் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கார். தாத்தானா அப்படி கதையெல்லாம் சொல்லணும். அதனால பிது பிதாமே பகவான், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்ததை மைத்ரேயா உனக்கு சொல்கிறேன். இதுதான் நம்ம சனாதன தர்மம் சுவாமி. உட்வாட்ஸ் ட்ரைப் வாட்டர் தான். ஏன்னா அந்த இதில் என்ன வரும், நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் உனக்கு கொடுத்தேன், அந்த அம்மையார் வந்து சொல்லுவோம் நீ குழந்தையாக இருக்கும்போது, இதுதான் புராணம். அவள் சொன்னது அப்படியே நம்ம சொல்லின்னு வந்தாலே போகிறோம். வி ஹவ் டு பி இன்னோவேட்டிவ்லாம் வேண்டாம், இதில் இன்னோவேஷனே வேண்டாம், இருக்கிறத சொன்னாலே போகிறோம். அதனால அவள் சொல்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ சொல்கிறார் ததச்சப்ரஹ, இப்போ ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது. பராசரர் சொல்கிறார் மைத்ரேயர் ஸ்டூடெண்ட் கிட்ட, அது எப்படி தெரியுமா மைத்ரேயா, அன்னைக்கு ஒரு நாள் சுற்றுங்க, ஃப்ளாஷ்பேக் போங்க. என்னென்னா இந்த வசிஷ்டர் இருந்த காலத்தில் விஸ்வாமித்ரர்னு ஒருத்தர் இருந்தார். இவன் ரெண்டு பேருக்கும் ஒத்தே போகாது. ரெண்டு பேரும் ஒரு சபையில் இருந்துட்டானா மீடியா அப்படியே ஃபுல் கவரேஜ் லைவ் கமெண்ட்ரி. இப்போது வந்தார் விஸ்வாமித்ரர், வசிஷ்டரை பார்த்து பார்த்தும் பார்க்காமல் அமர்ந்தார். இப்போது கை குலுக்கல் ஏற்பட்டது 20 வினாடிகள். பாடி லாங்குவேஜ் இப்போது ஒரு விதமாக இருக்கிறது. இப்படிலாம் உடனே சொல்கிறார், அப்படி கவரேஜ் நடக்கும். அதனால்தான் ராமரை கேட்க வரும்போது விஸ்வாமித்ரருக்கு என்னென்னா வசிஷ்டர் எங்கேயாவது காரியத்தை கெடுத்துட போகிறாருன்னு. அதனால தான் ராமரை கொடுக்க மாட்டேன் தசரதர் சொல்லும்போது கிளம்புறார் விஸ்வாமித்ர. சுகீபவ சுஹிருத்ருதா, நீ நன்னா இரு அப்படின்னா என்ன அர்த்தம், நன்னா இருக்கப்படாதுன்னு அர்த்தம். சுகீபவ சுஹிருத்ருதா, இதெல்லாம் நம்ம இந்தியன் டெர்மினாலஜி சுவாமி. இவர் வாங்கோ நமஸ்காரம், இவர் தான் நான் சொன்னேன்னு அன்னைக்கு ரொம்ப நல்லவர் தெரியறதா, ஏதோ ஒன்று பொடி ஒன்று இருக்குது இல்லையாங்க, அதே மாதிரி தான் இந்த இடத்துல. இவர் சுகீபவ சுஹிருத்ருதா, யூ ஹாவ் குட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கிளம்பும் போது வசிஷ்டர் தடுக்கிறார், வேண்டாம்ப்பா விட்டுருப்பா, இப்போ ராமர் அனுப்பு நான் சொல்கிறேன், யூ சென்ட். வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபசி ஸ்திதாஹா, ஆஹா வசிஷ்டர் கூட இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாரு, ராம் சென்டிங் பில்லை.
அச்சா இப்போ விஸ்வாமித்ரர் அவர் ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். அவர் பர்சூட்டில் போயிட்டு இருக்கார் பிரம்ம ரிஷி ஆகணும்னு. அதில் என்ன எடுத்து நிறைய இடைஞ்சல் அவருக்கு. அவர் தவம் பண்ணும்போது தான் இந்திரன் வந்து பிடிடின்னு ஒன்று வச்சுருக்கான். பிடிடியா? பிடபிள்யூடி கேள்விப்பட்டிருக்கல? வாட் இஸ் பிடிடி அப்படின்னா பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதில் மெம்பர்ஸ்லாம் இந்த மேனக்கா ஊர்வஷி திலோத்தமா ரம்பா ஏதாவது ஒரு ரிஷி பண்ணால் உடனே போய்வா ஒரு டான்ஸ் ஆடுவா. அந்த டான்ஸை பார்த்துட்டு ரிஷி மயங்கிடுவார். அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி ஹியர் ஆஃப்டர் உங்களுக்கு தெரியும். இந்த விஸ்வாமித்திரர் பண்ணும்போது மேனக்கா வந்துவிட்டா, குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு போயிட்டா. அதுதான் பாவம் பசி விஸ்வாமித்திரரும் விட்டுவிட்டார். மேனக்காவும் அவளுக்கு வந்து மை ஐவ் காட் இமீடியட்லி அன் ஆன் சைட் ப்ராஜெக்ட் யூகே கால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிவிட்டான். சரி, இந்த குழந்தைய யார் பார்த்துப்பா? பட்சிகள்லாம் வந்து பார்த்து தான். அதனால தான் சகுந்தலான்னு பேர் அவளுக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால் இந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, விஸ்வாமித்ரர் வந்து அப்படியே யோசிச்சுட்டுருக்கார் என்ன பண்ணலாம் கச்ச. த்ரிஷங்கும் ஒத்தவரம். இவன் யார் சார் அப்படின்னா, இவன் ஒரு ராஜா. இவனுக்கு ஒரு யூனிக் ஆசை, உடம்போடு சொர்க்கம் போகணும். அவன் நல்லா ஆன்டி ஏஜிங் க்ரீம்லாம் போட்டு, லோரியல், அப்புறம் வேறு என்ன இருக்குது அதெல்லாம் போட்டு பாதுகாத்துட்டுருக்கான். பெடிக்யூர், மேனிக்யூர், அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது, த்ரெட்டிங்காக இதுதோ என்னென்னவோ இருக்குது, என்னவோ அது லிஸ்ட்டு போடுறானே, அத்தனையோ பண்ணி உடம்பை பராமரித்து வச்சுருக்கான். அப்படியே பழப்பழப்பழப்பழப்பழான் இருக்குது. இந்த உடம்பு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, எது இது விட்டு போனோம், இப்படியே சொர்க்கத்துக்கு போகணும்னா வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டான். வசிஷ்டர், ஐ வில் நாட் டூ எனி திங் அகெயின்ஸ்ட் நேச்சர் அப்படின்னு விட்டார். உடனே இவன் என்ன பண்ணா, போய் வசிஷ்டருடைய புத்திராள் கிட்ட போய் கேட்டான். அவளும் டினை பண்ணிட்டான். அப்பா அப்பா மாட்டேன் இருக்கார், எங்ககிட்ட பேக்டோர் என்ட்ரி வழியாக வரேன், வி வில் நாட் அலவ் அப்படின்ட்டான். உடனே இவன் போய் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் கேட்டான். விஸ்வாமித்திரரும் முடியாதுன்னு விட்டார். முடியாதுன்னு அவன் சொன்ன உடனே உடனே இந்த த்ரிஷங்கு என்ன பண்ணா, அவரும் முடியாதுன்ட்டார், இவரும் முடியாது, இவருக்கு சக்தி இல்லை போல இருக்கு, இது முடியாது, என்ன முணுமுணுக்கிற சொல்லு அப்படின்னு கேட்டார் நம்ம விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் முடியாதுன்னுட்டார், உங்களால முடியும்னு நினைச்சு வந்த, உங்களால முடியாது, நான் பண்றேன், அவன் டினை பண்ணா நான் பண்ணுவேன். அதனால இதே உடம்போட நீ சொர்க்கத்துக்கு போனார். போகும்போது இந்திரன் குப்புற தள்ளி விட்டுவிட்டான். அக்ரதிஷ்ட ஸ்டாண்ட் தேர் அப்படின்னா த்ரிஷங்கு சிருஷ்டின்னு நூறுவாயிடுது. மறுபடியும் அவருக்கு சார்ஜ் போயிடுது. மறுபடியும் போய் சார்ஜ் பண்ணிட்டார் பெனன்ஸ்ல. சரி சார், இப்போ என்ன இதுக்கு? அப்போ தான் ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, இந்த விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டரை கண்டாலும் ஆகலை, அவர் பிள்ளைகளை கண்டாலும் ஆகலை. அந்த சமயத்தில் என்னது, விஸ்வாமித்திரர் போயின்ட்டுருக்கார். போகும்போது ஒரு ராஜாவோட இவருக்கு ஏதோ வார்த்தாலாபம் நடக்கிறது. ராஜாவோட நடக்கும்போது பல பேர் இவருக்கும் அவருக்கும் நடந்ததுங்கிறார், சக்திக்கும் அந்த ராஜாக்கும் நடந்துங்கிறார். சக்திங்கிறது வசிஷ்டர் பிள்ளை. அந்த கான்வர்சேஷனில் என்ன ஆயிடுது, ராஜா ரிவர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறான். பல இடத்துல சின்ன தெருவில் நம்ம கார் எடுத்துன்னு போகும்போது அவனும் ரிவர்ஸ் எடுக்க மாட்டான், நம்மளும் எடுக்க மாட்டேமோ, பின்னாடி உடனே ஹானா அடிச்சுட்டு இருப்பான். இவரும் மாட்டேங்கிறார், அவரும் மாட்டேங்கிறார். உடனே அந்த ராஜாவுக்கு பிரம்மரக்ஷஸாக போகணும்னு ஒரு சாபம் எடுத்தா. ராஜாவுக்கு பிரம்மரக்ஷஸாக போகணும்னு சாபம் வரும்போது அந்த பிரம்மரக்ஷஸ்க்கு வந்து அது கேனிபால் மாதிரி ஹியூமன் ஃப்ளஷை தான் சாப்பிடும். அந்த பிரம்மரக்ஷஸ் என்ன பண்ணிவிடுது, வசிஷ்ட புத்திரால சாப்பிட்டு விட்டுருது. அடுத்தா இந்த சக்தி மகரிஷியும் அது சாட்டு விடுறது. ஓஹோ, இந்த பிரம்ம ரக்ஷஸு சாட்டு விடுறதா சக்தி மகரிஷியை? அந்த சமயத்தில் தான் சக்தியுடைய ஒய்ஃப் வசிஷ்டருடைய மனாட்டு பெண்ணு கர்ப்பவதியாக இருக்கா. கர்ப்பம், அவளுக்கு HCG டெஸ்ட் எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறா. அதுக்குள்ளே இவர் போயிடுறார். இப்போ குழந்தைய பெற்று அது வசிஷ்டர் பாவம் ஒரு நாள் போய் சூசைட் அட்டம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் நடக்கிறது சுவாமி அந்த காலத்தில், சூசைட் அட்டம் பண்ணிக்கிறார். அப்போ இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை தடுக்கிறது, போகாதே அப்படிங்கிறது. உடனே பாவம், சரி வந்துட்டார் இவர், மாட்டு பொண்ணு பெற்றெடுக்கிறா, அந்த குழந்தை இவரை தான் அப்பான்னு நினச்சின்னு இருக்கு. பாவம் இப்படி நினச்சிட்டே இருக்கு, தாத்தான்னு கூப்பிடல, இவரும் விட்டுட்டார் பாவம். அதை பாவம் எதுக்கு அது நினைவை கெடுப்பானே அப்படின்னு. ஒரு நாள் இது எங்கே நியூஸ் பேப்பர் திறந்து படிச்சுடுறது. நியூஸ் பேப்பர் பார்த்தா அதில் என்ன தெரியறதுன்னா, நம்ம அப்பாவு போயிட்டா, நம்ம அப்பா மரணத்துக்கு காரணம் ராட்சசாள். உடனே இந்த குழந்தை, சக்தி மகரிஷிக்கும் அவர் பத்னிக்கும் பிறந்த இந்த குழந்தை ஒரு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த யாகத்தை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னா, ராட்சசால அவாவா இருக்கிற இடத்துலேருந்து வந்து தானாக அக்னி குண்டத்தில் விழுவான். இப்படி யாகம் பண்ண ஆரம்பிச்சுடுது. எப்படி மைத்த ஜனமேஜயன் சர்ப்பசத்திரம்னு பண்ணானோ, இது ராட்சச சத்திரம்னு ஒன்று பண்ணுறது. எல்லாம் விழுந்துடுத்தா, விழற சமயத்தில் புலஸ்தியர் வரார். ஹூஇஸ் திஸ் புலஸ்தியா அப்படின்னா, ராட்சசர்கள் கூட்டத்தில் இருந்த மூத்தவர் அவர். அவர் வந்து தடுக்கிறார், ஐயோ இந்த மாதிரி பண்ணாதரா குழந்தை, அது ஒன்று கெடுத்துப்படுத்துங்கிறதுக்காக அத்தனை பேரையும் நீ கொல்லலாமா, இது தப்பாச்சே அப்படின்னு தடுக்கிறார். தடுத்தவுன்னே சொல்கிறார், முதல்ல கோபத்தை விடணும்,
கோபத்தை விழணும். காமோ காரிஷீத் மஞ்சு காரிஷீத் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கல இது. அதனால் அன்றைக்கி இட்லி பண்ணுவா, ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு இட்லி பண்ணுவா, பிரமாதமாக இருக்கும். அது பூ மாதிரி அது துணியை வச்சு பண்ணால் அது ரொம்ப டேஸ்டி. துணியை விட்டுட்டு அதில் மாவை குத்தினா அப்படியே மதுரை மல்லி மாதிரி வரும். எடுத்தால் அதுக்கு சட்னி ஒன்று பண்ணுவா. நம்ம பண்டிகையை விட தளிகை தான் பிரமாதம். எடுத்தால் காமோ காரிஷீத் மஞ்சு காரிஷீத் காமோ காரிஷீத் இட்லி ஆகிடுத்த காமோ காரிஷீத் மஞ்சு காரிஷீத் காமோ காரிஷீத் இன்னி இட்லி ஆலியா காமோ காரிஷீத் மஞ்சு காரிஷீத் மஞ்சுனா கோவத்தை தடுக்கணும். இவர் கோவத்தோடையே சொல்கிறார். அதனால் கோவம்தான் உனக்கு எதிரி அப்படின்னா புலஸ்தியார் அட்வைஸ் பண்ணுறார். உடனே இந்த குழந்தை கேட்டுடுறது. அது ரொம்ப சமத்து குழந்தையாக இருக்குது இந்த சக்தி மகர்ஷியுடைய பேரன். அதை பிள்ளை அது சொன்ன உடனே நிறுத்திடுறது யாகத்தை. அப்போ இவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். ததஸ்ச பிரஹ பகவன் வசிஷ்டோ மே பிதாமஹ புலஸ்தேன யதுக்தம் தே சர்வமே தத் பவிஷ்யதி. என்னாச்சா புலஸ்தியர் சொன்னாரா, ஐயோ நான் சொன்ன உடனே கேட்டுட்டேடா நீ, அதனால் உனக்கு பெரிய ஞானமெல்லாம் பிறக்கும், நீ சொல்கிற வாக்கு சத்தியமாக இருக்கும், யூ வில் ஸ்பீக் ஒன்லி த ட்ருத். உடனே வசிஷ்டர் பின்னாடி வர்ற பேரனோனோ, ஐயோ புலஸ்தியர் சொன்னது அப்படியே நடக்கும். மறுபடியும் டபுள் ஆசீர்வாதம் பண்ணுற ஸ்கொயர் போட்டுக்கிறார். ஆசீர்வாதம் ஸ்கொயர். அடுத்தா இந்த குழந்தைக்கு தான் பராசரர்னு பேர். அதனால் பராசரர் சொல்கிறார், மைத்ரேயா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன், பதில் ஒழுங்காக இருக்குமா இல்லையா நீ சந்தேகப்படாத, ஏன்னா எனக்கு முன்னோரான புலஸ்தியரும் வசிஷ்டரும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா, நான் சொல்கிறது சத்தியமாக இருக்கும்னு. சரி, இதுக்கெல்லாம் பெரிய பெரிய இது வியாக்கியானங்கள்லாம் எடுக்கிறா. அப்போ அவர் முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார், விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம் ஜகத் தத்ரைவச ஸ்திதம் ஸ்திதி சையமகர்த்தாசௌ ஜகதோஸ்ய ஜகச்சசா. நீ கேட்டியோனோ, ஹூ இஸ் காட்? விஷ்ணு. எங்கேன்னு வந்திருக்கோம் எல்லாரும்? விஷ்ணு. எங்கேருந்து லயமடைய போகிறோம்? விஷ்ணு. எல்லாம் அவர் தான். பொதுவாக த்ரீ காசஸ் இருக்கும்பா. நீங்கள் இந்த சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டல்லாமும் சொல்லியிருக்கா, நம்ம தர்க்கா தார்க்கிக்காலும் சொல்லியிருக்கா. எப்போவுமே ஒரு தோசை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, தோசை அதுதான் நமக்கு சிம்பிள். மாவை ஆற்றுல பண்ணுறோம் இல்லை வாங்குகிறோம் ஏதோ ஒன்று. இப்போ அந்த மாவை அந்த கல்லில் குத்தணும். பொதுவாக புது கல்லில் மாவை குத்தினா அதை வந்து விஸ்தாரமாக பண்ணக்கூடாது, ஏன்னா அது அது கிழியும். அதனால் பல பேர் வீட்டில் தோசை கல்லை தேய்க்கவே மாட்டான். அது மேலே இவ்வளோ ஒரு லேயருக்கு ஒரு எண்ணெய் இருக்கும். அதனால் முதல்ல தோசையை வாக்குறோம். தோசை மாவு தேவை இல்லையா, தோசா பேட்டர். எங்கள் ஊர்லலாம் மெட்ராஸ்லாம் ஹேமாவோ தாயாரோ ஏதோ ஒன்று வருது, அதனால் அந்த மாவை வாக்குறோம். வாத்துட்டு ஆனால் அது எங்கே வாக்கணும்? கல் வேணும். மூணாவது நம்ப வேணும். இப்போ மாவை வச்சுட்டு கல்லை வச்சா மாவே தனக்குள்ளே வாத்துக்குமா நம்ப வேணும். அதனால் யூ நீட் த மெட்டீரியல் காஸ் the instrumental cause and the accessory cause. ரொம்ப ஹை லெவலில் சொல்கிறோம், சககாரி காரணம் நிமித்த காரணம் அப்படின்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது. இப்போது உலகத்தை படைக்கிறதுக்கு பெருமாளுக்கு மெட்டீரியல் வேணும், அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், அவர் வேணும். இப்போ அவர் இருக்காருங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியல் எது சார்? அதுவும் அவர் உடம்பு. அது இன்ஸ்ட்ருமெண்ட், அதுவும் அவர் உடம்பு. எப்படி சார் புரியுறது? நம்ம வீட்டை இதில் கட்டுறோம், எங்கேருந்தோ வாங்கிட்டு ஒரு செங்கல்லோ கான்க்ரீட்டோ வச்சு கட்டுறோம். ஆனால் சிலந்தி பூச்சி இருக்குது பாருங்கள், ஸ்பைடர், அது வீடை கட்டுறது எங்கேருந்து மெட்டீரியல் வேண்டுறது? ஃபெவிக்கால எங்கேருந்து வாங்குறது? அது எச்சையே. எச்சையை வச்சு வீடு கட்டி அதில் தங்கி திரும்பி அதுலேருந்து வெளியில் வரும்போது எச்சை முழுங்கிடும். ஐயோ, அது ரொம்ப சாமர்த்தியம். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா அதுதான், தனக்குள்ளேந்தே உற்பத்தி பண்ணி தான் அதில் வசித்து வசிக்க வேண்டாம் கச்ச தனக்குள்ளே இழுத்துக்கிறது. அதே மாதிரி பெருமாள்கிட்டே இந்த உலகம் வந்து இருந்து அவர் அதை காத்து மறுபடியும் தனக்குள்ளே ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு வாட்டி மார்க்கண்டேய மகர்ஷி, அவர் முதல்ல ஒரு சிவபக்தருக்கு பிள்ளையாக இருந்தார். மார்க்கண்டேயர் சிவபெருமான் வரம் கொடுத்துருக்கார். ஒன்லி 16 வரைக்கும் தான் பாவம் பிள்ளை வாழும், ஆனால் பெரிய ஆளாக இருக்கும். 16 வந்தவுடனே இந்த குழந்தை போய் திருக்கடையூர், கேள்விப்பட்டிருக்காளா, மாயவரத்து பக்கத்தில் அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு பேர், சிவனை கட்டிப்பிடிச்சிக்கிறது. உடனே யமன் வரார், யமனுடைய டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு வரார். பாஷக்கயிறை போடுறார். மீனலோச்சனி பாஷமோச்சனி மணினி கதோபவனவ சினி தூக்கி போடுறார். அது என்ன லிங்கத்துலேயும் பட்டு லிங்கத்தில் கொஞ்சம் டேமேஜ் வந்துடுது. சிவபெருமான் வரார், அகோர மூர்த்தியாக வந்து காலமூர்த்தியாக வந்து காலாக்னி காலாய ஐ வில் கிவ் யூ வரம். யாருக்கு? மார்க்கண்டேயருக்கு. என்றும் 16
ஸ்வீட் 16 என்னைக்கு இருந்தாலும் நீ வந்து சிந்தூரப்பூவே பாடிகிட்டே இருக்கலாம். 16 வயசு கொடுத்துட்றார். அடுத்த மார்க்கண்டேயர் வர்றார். அவர் வந்து துளசி வனத்துக்கு வர்றார். துளசி வனம்ங்கிறது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். துளசி வனம் அது எங்கே சுவாமி இருக்குது? உப்பிலியப்பன் கோவில், அதுக்கு திருவிண்ணகர் ஃபுல்லாக துளசி தான் அந்த காலத்தில் இருக்குமா. அப்போ பூமியும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து ஒரு பொண்ணா பூமா அப்படின்னு பிறக்கிறார். அந்த குழந்தைய வளர்க்கும்போது தான் நம்ம பெருமாள் வரார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. பெரிய கழவராக வரார், தொண்டு கழமாக வரார். ஓ, உங்கள் காலத்தில் பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பார்க்கலாம்னு வந்தேன். உங்கள் பேரனுக்கான்னு கேட்டார் மார்க்கண்டேர், இல்லை எனக்குன்னு தூக்கி வாரி போட்டது மார்க்கண்டேருக்கு. இந்த கழகத்துக்கான நம்ம பொண்ணை கொடுக்குறது பண்ணி கொடுக்கும்போதே இது போயிடும் போல இருக்குது. அதனால் என்ன சுவாமி பண்ண முடியாதுன்னு சொல்லலை. அதனால் பொண்ணு என் பொண்ணை கேட்டுக்கிறேன், ஐ கோ ஒன்லி பை மை சைல்ட்ஸ் விஷஸ் பூமா அப்படின்னார். பூமா அப்படியே பரம்பரா பட்டு கட்டின்னு வெளில வருது. அப்போ உடனே இவர் கேட்குறார், உங்களுக்கு யார் ஸ்பான்சரோ, பரம்பரா பட்டுங்கிறது வேறு ஏதாவது ஸ்பான்சராக இருக்கும், உங்களுக்கு யார் சில்க் கடை ஸ்பான்சரோ அவளை வச்சுக்கோ. அதனால் அது வருது. வந்த உடனே அது சொல்கிறது, என்னப்பா இந்த தாத்தாவை நீ பண்ணிக்கிறியாம்மா அப்படின்னு கேட்டது. அது கீழே கோலம் போட ஆரம்பிச்சிருச்சு. பண்ணிக்கிறேன்ப்பா, ஐயோ ஐயோ நம்ம பொண்ணுக்கு கண்ணு கண்ணு சரியில்லையா, இது சைனாலையும் பிறக்கலையா பாரதத்தில் தானே பிறந்திருக்கு, அதனால் இது எப்படி இதை ஒத்துண்டுதுன்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு மட்டும் பெருமாள் சதுர்புஜர் ரூபியாக காட்சி கொடுத்தார். அதனால் அவர் ஒத்துண்டார், பெல் பாட்டம் ஸ்பேண்ட் போட்டு ஒரு யங் யுவாவாக காட்சி கொடுத்தார். உடனே கல்யாணம் நடந்துடுத்து பொண்ணோட கொஞ்சம் அந்த ஆற்றுல இருந்து மார்க்கண்டேய மகரிஷியோட செட்டில் ஆகிட்டார் மார்க்கண்டேயர். ஆனால் அவருக்கு போர் அடிக்கிறது எப்போ பார்த்தாலும், இதே வீட்டில் உப்பு இல்லாத சாப்பாடு வேறு வாத்தில், இவருக்கு பிபியும் இல்லை, அதான் இவர் சாப்பிட்லாமே. நேராக பத்ரிகாசிரமம் போயிட்டார் மாப்பிள்ளை பொண்ணு நன்னாருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்ரிகாசிரமம் போயிட்டார். பத்ரிகாசிரமம் போய் அங்கே உட்காந்து அவருக்கு பிரளயம் எப்படி நடக்கும்னு தெரியணும்னு ஒரு ஆசை. அவருக்கு ஒரு யூனிக் இது, ஹவு வில் த வேர்ல்ட் கெட் டிஸ்ட்ராய்ட். பல பேர் எங்கிட்ட வந்து கேட்பா, சார் ஹவு வில் த வேர்ல்ட் கெட், சுவாமி இருக்கிறத முதல்ல நாலு மூணு நாள் உபன்யாசத்துக்கு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் பெரிய கேள்வியாக எப்போ டிஸ்ட்ராய் ஆகும், இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தால் டிஸ்ட்ராய் ஆகிடாது. அதனால் இவர் ஒரு பிரளயம் எப்படி நடக்கும், அவருக்கு ஒரு யூனிக் ஆசை. தப்போ நரநாராயண் பருவத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கார். அப்போ உட்காரும்போது பெருமாள் பிரத்யக்ஷமானார். வாட் டு யூ வாண்ட் மார்க்கண்டேயா அப்படின்னு கேட்டார். மார்க்கண்டேயா நீ வருவாயான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கான் பாருங்க, அந்த காலத்திலேயே பெருமாள் வந்திருக்கார். மார்க்கண்டேயர் வந்து கேட்டார், எனக்கு என்ன தெரியுமோ பகவானே, பிரளயத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும்னு தெரியணும் அப்படின்னா. கண்ணை மூடுனார் மார்க்கண்டேயர், மூடிட்டார். கண்ணை திறந்தார், பார்த்தா எதிர்க்க இருக்கக்கூடிய நரநாராயண பர்வதங்கள் செதறது, மரங்கள்லாம் வேரோடு சேர்ந்து வெளியில் வருது, அலகநந்தா பாகீரதி புரண்டோடி வருது, எல்லாம் ஒன்னோடு ஒன்று இடிச்சு உதச்சி சுக்கு நூறாய் கலந்து பிரளய சமுத்திரத்தில் எல்லாம் மிதந்துன்ருக்கு, சென்னை ஃப்ளட்ஸ் மாதிரி. செம்பரம்பாக்கம் திறந்து விட்டான் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் மிதந்துருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் மார்க்கண்டேயருக்கு ஸ்விம்மிங் தெரியும். அவர் என் கேஸ் இல்லை, என்னென்னா ஸ்விம் பண்ணுவார். அதனால் இப்படி ஸ்விம் பண்ணிகிட்டே போனார். பார்த்தா அழகான ஒரு குழந்தை, அது அப்படியே ஒரு இலையில் இருக்குது, மிதந்துருக்கு, கீழே விழுந்துரும் போல இருக்குது. ஆ ஓ ஓன்னு அப்படியே நீஞ்சுட்டே போகிறார். ஒரு மரத்து நிழலு கீழே இலை, இலைக்கு மேலே ஒரு குழந்தை, கீழே பிரளய சமுத்திரம், கீழே விழுந்தால் அது விழுந்தது தான். இவர் நீஞ்சின் போய் குழந்தை ஜாகிரதை ஜாகிரதேன்னார். நீ யாரு, நீ யாரோட குழந்தை? குழந்தை பதில் சொல்லுமா? பல பேர் வந்து 24 குழந்தைய பார்த்தே அப்பா பாரு அப்படி யாரையோ பார்த்துருவோம். அது அப்பாவுக்கு சாமர்த்தியம் வந்து தானே, அது எந்த பக்கம் பார்க்கறதோ அந்த பக்கம் போய் நின்றுணும். அதனால இவர் குழந்தைய பார்க்கறார், யாரு நீ அப்படின்னு கேட்டார். அது கால் கட்ட விரலை எடுத்துட்டு வாயில சூப்பித்து, யா என்னவோ நீ பார்த்த மாதிரி சொல்லி எல்லாம் இங்கே டிஎஸ்ஆர் கோகுல் சாண்டால் காமிக்கிறான் பாருங்க. கால் எடுத்து உடனே பகவத் பாதாள், கர அரவிந்தேன பத அரவிந்தம் முக அரவிந்தே வினிவேஷயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. கிருஷ்ணலீலா தரங்கிணியில தீர்த்தர் கேட்டார், பெருமாள் எதுக்கு தன் கால் விரல் கட்ட விரலையும் சூப்பிக்கணும், டர்ட்டி இல்லையா, நம்ம ஆத்து குழந்தை இப்படி பண்ணால் நம்ம ஒத்துப்போமா, ஏய் அப்படி பண்ணாதே அப்படிமோ. ஏன் இவர் பண்ணார், ஏன்னா எல்லா பக்தாலும் போய் சொல்கிறாளும் பாதம் தாமரை மாதிரி இருக்குது, அல்லிப்பூ மாதிரி இருக்குது, ஜாங்கிரி மாதிரி இருக்குது, ஜிலேபி மாதிரி இருக்குங்கிறாளாம், பெருமாளுக்கு நம்ம திருவடி என்னமா தான் இருக்குதுன்னு சூப்பி பார்த்துக்கணும்னு ஆசைன்னு பண்ணிட்டேன்னு தரங்கிணியில் எழுதுகிறார் தீர்த்தர். அச்சா இப்போ இதில் என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த குழந்தை இப்படி கால் கட்டவரெல்லாம் எடுத்து சூப்பித்து, அவருக்கு ஒன்றும் புரியல இண்டிகேஷன்லாம், அதெல்லாம் நம்ம மாதிரி ஸ்மார்ட் இல்லை, மார்க்கண்டே நம்மள மாதிரி ஸ்மார்ட் இல்லை, நம்மளாம் இப்போ உபன்யாசத்துக்கு டைம் ஆகிடுச்சு இப்போ ஆற்றுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, எப்படி பண்ணுவேள் அப்படி மெதுவாக அப்படி.
அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங்கும் அவள் பார்த்துப்பா. ரொம்ப நடுவில் உட்காந்துட்டா எழுந்துக்கிறது கஷ்டம். கரெக்டாக ஒன்று ஓரமாக உட்காந்துப்பா. இதில் இதில் நானும் அந்த பக்கம் இருந்தவன் தானே, அதனால் சைக்காலஜின்னு நமக்கு தெரியும். அதனால் இண்டிகேஷன் இவர் பாவம் தெரியல, நீ யார் யாருன்னு கேட்டார். இந்த வேக்யூம் கிளீனர் இருக்கு பழுங்க, அது இழுக்கிற மாதிரி இழுத்தார். மார்க்கண்டேயர் அது வாய்க்குள்ளே போயிட்டார். இப்போ மார்க்கண்டேயர் அப்படியே வழுக்கி 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 கேஸ் டியூப் மாதிரி இப்போ வந்து எங்கே போயிருக்கணும், ஈசோஃபேகஸ் எல்லாம் இருக்கே அது ஸ்டமக் அதுக்குள்ளே தானே போயிருக்கணும். அங்கே போய் பார்த்தா அங்கே நரநாராயண பர்வதம், அலகநந்தா பாகீரதி ஓடுறது, ஒரு ஆசிரமம், மார்க்கண்டேயர் தெரிகிறார், எதிர்க்க பெருமாள் இந்த டைம் மிஷின்கிறா பாருங்க, இந்த இது என்ன பிரிசனர் ஆஃப் அஸ்கபான்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படியே அவர் கண் எதிர்க்கே எல்லாம் ரீப்ளே ஆகுது. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுதுன்னார், இவர் வயத்துக்குள்ளே அத்தனையும் அடங்கியிருக்கு. ஸ்ரீ வசுதேவ அண்ட கோட்ல குக்ஷி உண்டி, நீ வயத்துல எல்லாரையும் தாங்கினியன்னார் தியாகராஜர், உலகத்தையே தாங்கின. புரோவ பாரமா, இந்த ஒரு தியாகராஜனை தாங்கிறது உனக்கு கஷ்டமா போயிடுதா. நன்னோ கட்டி புரோவ பாரமா ரகுராமா புவனம் இல்ல, புவனத்தையே தாங்கின உனக்கு ஏன் ஒத்தனை திருவையாறுல ஓரமா இருக்கக்கூடிய இந்த கிழிஞ்ச வேஷ்டி போட்டவனை தாங்கிறது உனக்கு கஷ்டமா இல்ல என்ன தெரியறதுன்னு அத்தனையும் அவருக்குள்ள போயிடுதா. விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம் எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. அவர் எப்படி இருக்கார், இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. அவிகாராய சுத்தாய, விஷ்ணு புராண ஸ்லோகம் இது. நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய, இதில் எவ்வளோ ரூபம் வருது, ஹவு மெனி ரூபாஸ், சதைக ரூப ரூபாய. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் புனருக்தி தோஷம்னு பேர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்கோ, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ். யூ கேனாட் ரிப்பீட் த வேர்ட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் இஃப் யூஆர் அ குட் ஸ்பீக்கர். இப்போ நான் எவ்வளோ ரிப்பீட் பண்ணுறேன், நீ பல பேர் சொன்னீங்க இப்படி சொன்னேன் சுவாமி, ஒரு இடத்துல நீங்கள் வந்து 23 தடவை சொல்லியிருக்கேன். குட் ஸ்பீக்கர்னால் அப்படி சொல்ல மாட்டேன். நான் இப்போ தான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் உபன்யாசத்துக்கு. 6:30 நான் உபன்யாசம் சொல்லணும், ஒரிஜினல் டைம் போட்டிருந்தா. 6:25 போய் அவங்க உட்காந்து, ஏன்னா 6:30 அங்கே அரசியல்வாதியை கூப்பிட்டாலே அது போயிடுமே, அப்போவே அது பாதி புண்ணியம் போயிடுத்து. அவரை பேச வேற வச்சுக்கிட்டான், அவர் பாவம் என்ன பிடிச்சிருக்கார், இல்லாட்டா அங்கே வந்திருப்பார் அவர். அதனால் அவர் இப்போ வச்சுருந்த இப்போ அடியன் பேரும் அவருக்கு தெரியல, ஏதோ கொஞ்சம் துரியோதனன் மாதிரி ஏதோ ஒரு பேர் இருக்குது போல இருக்குது அப்படின்னு வச்சுருக்கார் அவர். அவர் நேராக இப்போ அவருக்கு 30 minutes அலாட் பண்ணியிருக்கா. பாவம் அவர் சேர்த்து போட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்ததை வச்சு சொன்னாலும் அவருக்கு அவ்வளோ நாடி ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அவர் என்ன பண்ணார், இப்படி எடுத்துட்டார். அன்பிற்குரிய சந்திரசேகர ஐயா அவர்களுக்கு, அன்பிற்குரிய சம்பத்தையா அவர்களுக்கு, 75 அன்பிற்குரிய சொன்னார், 25 எடுத்து. அப்படி இருக்கக்கூடாது. அதனால அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே இல்ல சதைக்க ரூப ரூபாய, அன்பிற்குரிய அன்பிற்குரிய மாதிரி ரூப ரூபங்கிற வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டா பிரதம ரூப சப்தம் எடுக்கிறார் பாருங்க. பிரதமோ ரூப சப்தா ஸ்வபாவ வாச்சி, த்விதீயோ ரூப சப்தா விக்கிரக வாச்சி. வாட் இஸ் திஸ் வாச்சி அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆச்சி தானே தெரியும், ஹூ இஸ் இஸ் வாச்சி அப்படின்னா. ரூபங்கிற சப்தத்தை ரெண்டாக பிரிக்கலாம், ரூப ஸ்வரூப. ரூபங்கிறது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், இப்படி இருக்கா அப்படின்னா அது ரூபம். உள்ளுக்குள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அது ஸ்வரூபம். ஸ்வரூபம் பொதுவாக வெளியிலே தெரியாது. யோ சார், அவர் எப்பேற்பட்ட ஆள்னு பசுந்தோல் பூத்தின புலியாக இருக்கார் அப்படின்னா உள்ளுக்குள்ளே புலித்தன்மை, ஆனால் வெளியில் அப்படியா நமஸ்காரம் வாங்கோ அப்படிங்கிறார் இல்லையா. நமஸ்காரம் சொல்லும்போது இது மனசால் வரணுமா, தேசிகன் சொல்கிறார் மனசா வாச்சா கர்மனா நாமாம, ரொம்ப உயர்ந்த விஷயமா. இப்போ நம்ம ஃப்ளைட்லலாம் போனால் நமஸ்தே மனசாலியாக சொல்கிறா, இது வந்து கழுத்து அறுக்க போகிறதே, என்ன இது தீர்த்தம் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு கேட்க போகிறதே அப்படின்னு உள்ளுக்குள்ளே பாவம். ஆனால் எப்படி சொல்ல முடியாது நமஸ்கார். இந்த யூஎஸ்க்கெல்லாம் இமிக்ரேஷனில் போகும்போது ஹாய் ஹவ் டு யூ டூ அப்படின்பா, அது ஏதோ சும்மா கேட்குறா. நம்ம உடனே ஐ ஆம் வெரி மச் ஃபைன் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ், ஏதோ போனால் போதே இது இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்னு அவன் கேட்குறான். அப்படி எல்லாம் இல்லாமல் ரூபங்கிறது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஸ்வரூபங்கிறது இன்னர் கேரக்டரிஸ்டிக். இப்போ குழந்தைக்கு ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் புலி ட்ரெஸ் எல்லாம் போடுறான்,
குருன்னு சொல்லணும், நான் உடனே அம்மா வாட்ஸ்அப் வீடியோ எடுப்பேன் ஓகே அப்படிங்கிற. அது குழந்தை ஸ்டேஜை ஏறுறது, மக்களை பார்க்கறது, புலி இப்படி அழுமா? ஏன்னா இது ரூபத்தில் புலி, ஸ்வரூபத்தில் இன்னும் குழந்தையாச்சே. அந்த மாதிரி சதைக ரூப ரூபாய பெருமாளுடைய ரூபம்ங்கிறது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஸ்வரூபம் அப்படிங்கிறது இன்னேட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். சில சமயங்களில் தமிழ் புரிஞ்சிடும், இங்கிலீஷ் புரியறது தான் கஷ்டம். தன்மை அப்படின்னா புரிஞ்சிடும், இன்னர் இன்னேட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னா இன்னும் புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று புரிஞ்சால் சரி. அதனால் இது இப்போது இது அப்படியே இருக்கும், பெருமாளுக்கு மாறவே மாறாதான். சரி சுவாமி, ஸ்வரூபத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம், பெருமாளுக்கு ரூபம் இருக்குங்கிறத ஒத்துக்கவே மாட்டான் பல பேர். அவள்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கான், நம்மளாம் லோ லெவல். I want to see God in a formless, you know, that state I have to periye valla ramana maharishi nenappu namakku perumaaludeya swaroopatha roopatha paathale puriyamaatengirathu idu high level la poi avara vandu vera level la paakanam na idu nammalaal mudiyuma you should know our limitations illaya swot analysis ngra management la namba weakness namakku theriyakoodada adanalae swaroopam roopam அதனால தான் சதைக ரூப ரூபாய பிரதம சப்த வாச்சி ஸ்வபாவ வாச்சி ஸ்வரூபத்தை சொல்றதாம், த்விதியோ ரூப சப்தா விக்கிரக வாச்சி வெளியில இருக்கக்கூடிய அழகை சொல்றதாம். இதுக்கு என்ன சுவாமினா, நாளைக்கு ஒரு சீக்ரெட் இன்னைக்கே நான் ட்ரெய்லர் கொடுத்துட்றேன். நாளைக்கு காயத்ரி மந்திரத்தோட பொதுவான அர்த்தம் சொல்ல போறேன், எல்லாரும் வாங்க இல்லையா. நாளைக்கு ஒரு சீக்ரெட் அது, எல்லாருக்கும் சொல்லுங்க நாளைக்கு சீக்ரெட் ஆடித்தள்ளுபடி உன்னத்தியில. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, விஷ்ணு புராணம் வாங்கினா காயத்ரி மந்திரம் ஃப்ரீ. நாளைக்கு நாளைக்கு ஒரு மேட்ச், T20 மேட்ச் விளையாட போகிறோம். அது தெரியுமா, உபன்யாசத்தில் விளையாடுறோம் பாருங்கள். பெருமாளுடைய விக்கிரகம், ஸ்வரூப விக்கிரகம் எப்படி காயத்ரி மந்திரத்தோட சம்பந்தம் இருக்குங்கிறத நாளைக்கு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கு மட்டும்தான் சீக்ரெட், நீங்கள் ஒவ்வொருக்கும் சொல்லக்கூடாது, நீங்கள் இன்னொருத்தரை கூட்டுன்னு வரலாம், அலவுட். அதனால் இப்போது பரஸ்பராணாம் பரமஹ, இன்னும் கதை ஆரம்பிக்கலை. இதெல்லாம் பொதுவாக ஃபிலாசபி நம்ம புரிஞ்சுட்டோம்னா கதை ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம என்ன கதை புரியறது, ஃபிலாசபி புரிய மாட்டேங்குது. பரஸ்பராணாம் பரமஹ பரமாத்மா ஆத்மசம்ஸ்திதா, பரமாத்மா ஆத்மசம்ஸ்திதா. இந்த உடம்பு இப்போ ஐ எம் துஷ்யந்த், ஐ எம் துஷ்யந்த். இப்போ ஐங்கிறது என்ன இதில் சுவாமி, இப்படிலாம் கேள்வி உமக்கு சம்பாவனை பண்ணுறா, நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீள். ஐ எம் துஷ்யந்த் அப்படின்னா ஐ இண்டிகேட்ஸ் வாட், ஐனா மீ மீனா, இது என்ன துபாய் மெயின் ரோட் மாதிரியே போயிட்டு இருக்கு. ஐனா வாட் டஸ் இட் இண்டிகேட், ஈகோ, அப்புறம் பாடி அப்படிதானே. ஐ அப்படின்னா நான் ஐயை இங்கே தானே தட்டுறேன், ஐ எம் துஷ்யந்த் அப்படின்னா ஐ பாடியை தான் இண்டிகேட் பண்ணும்னு வச்சுக்கலாம். அப்படின்னா துஷ்யந்துங்கிறது எது, இது என்ன சுவாமி, இது மறுபடியும் பார்த்தாலும் துபாய் மெயின் ரோட் மாதிரி. ஐ எம் துஷ்யந்த் அப்படிங்கிறதுல ஐயும் பாடி, துஷ்யந்தும் ஐ, அப்படின்னா ஐயன் மட்டும் சொல்லலாமே. Two words use பண்ண வேண்டிய, I am துஷ்யந்தன் வரும்போது, if both words indicate the same body, it will be redundant on one to use two words to indicate one. I would like all of you to come in a straight line, straightly. சொல்ல முடியுமா? முடியாது, wrong அது. Straight line சொன்னோடனே it is indicative of that. I, துஷ்யந்த், both indicate body-ன்னு இருக்க முடியாது. அதில் தான் ஒரு சூக்ஷ்மம் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். துஷ்யந்த் அப்படிங்கிறது சரீரத்தோட பேர். ஏன்னா இந்த சரீரம் தான் ஜென்ம ஜென்மமாக மாறிட்டு இருக்கே, அடுத்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் நிதீஷ்னு இருக்கலாம், அதுக்கும் முன் ஜென்மத்தில் முகேஷ்னு இருந்திருக்கலாம், ஏ அதுக்கும் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு மேரி அப்படின்னு இருந்திருக்கலாம், சரீரம் இல்லை எறும்பாக இருந்திருக்கலாம், ஓனான்னா இருந்திருக்கலாம், அது சரீரத்துக்குரிய பேர். ஆனால் இந்த ஐங்கிறது ஜீவாத்மாவை சொல்கிறது. ஆ என்ன சார், ஐ அப்படின்னா பாடியை தானே நான் அடிச்சுக்கிறேன், நீங்கள் நான் ஆத்மாவியை போய் அடிக்கிறேன், ஆனால் எப்படி ஐங்கிறது ஆத்மா? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா ஏறக்குறைய நீங்களும் உங்கள் பின்னாடி ஒரு ஆனந்தான்னு போட்டு உபன்யாசம் பண்ணலாம். அப்படி ஒரு சீக்ரெட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், உங்கள் ஆத்துக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, சும்மா தான் சொல்கிறேன், பயந்துடாதீங்க. பல பேர் ஐயோ ஐயோ இது என்ன இருக்கு, கொஞ்சம் இடம் கொடுத்தா வரேங்கிறார், வரேன்னு வச்சுக்கோங்க. வந்த உடனே நான் கேட்குறேன், கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துன்னு வரையல, கேன் யூ பிரிங் மீ சம் வாட்டர். நீங்கள் என்ன பண்ணுவேள், வாட்டர் கேட்டால் எனக்கு பண்ணுவேள் கொடுப்பேள், ஏன்னா மெட்ராஸில் கொடுக்க மாட்டா, நீங்கள் இல்லாததை கேட்குறேளே அப்படிங்கிற, அதனால் நீங்கள் கொடுப்பேள்னு வச்சுக்கோங்களேன், சித்தராமையை நமக்கு தீர்த்தம் கொடுத்து வச்சுருக்கார், அதனால் கொடுக்குறேள். இப்போ நீங்கள் எதில் எடுத்துன்னு வருவேள், ஆ
டம்ளர் கிளாஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். நான் கிவ் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் கேட்டேன். நான் என்ன கேட்டேன், கிவ் மீ வாட்டர் நினைப்பே கிளாஸில் எடுத்துன்னு வந்தேள். ஆ, ஏன்னா வாட்டரை அப்படியே எடுத்துட்டு வர, வாட்டர் அப்படின்னா வாட்டர் வருமா? வாட்டரை ஒரு கேரியருக்குள்ளே போட்டால் தான் வாட்டர் வரும். ஆனால் ஐ நெவர் இண்டிகேட்டட் த கேரியர்ஸ் நேம், ஐ ஜஸ்ட் இண்டிகேட்டட் த கேரீட்ஸ் நேம் விச் இஸ் வாட்டர். அதனால் த பாடி இஸ் த கரியர் ஃபார் த ஜீவாத்மா. ஸோ வென் ஐ இண்டிகேட் ஐ, ஐ டோன்ட் ஹாவ் டு இண்டிகேட் த பாடி, தட் ஐ பர்குலேட்ஸ் இன்சைட் அண்ட் டச்சஸ் த ஜீவாத்மா. ஓஹோ, இப்படியா சுவாமி? இப்போ பாடி கேரியர் ஆயிடுத்து, ஆத்மா கேரீட் ஆயிடுத்து, அதனால ஐ பிகம்ஸ் த ஜீவாத்மா. இப்போ நமக்குள்ள பகவான் இருக்கிறதா சொல்கிறான். அப்போ என்ன எழுதுதுன்னா, அந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கணும். அப்போ என்ன எழுதுறது, பரமாத்மாங்கிறவர் கேரீட் ஆயிடுறார், ஜீவாத்மா கேரியர் ஆயிடுறது. இப்போ புரியறதா உங்களுக்கு? இந்த ஃபெரிரோ ரோஷர்னு ஒரு சாக்லேட் விற்பான், கரெக்டாக? லேயருக்குள்ள லேயர் உள்ளுக்குள்ளே இருக்கிற லேயர் தான் பரமாத்மா, அதுக்கு கேரியராக இருக்கிறது தான் ஜீவாத்மா. ஜீவாத்மா கேரீடாக இருக்கும்போது பாடி கேரியர் ஆயிடுறது. அதனால தான் இந்த ஐ அப்படின்னு சொல்லும்போது அது முதல்ல சரீரத்துக்குள்ள பாஞ்சு ஜீவாத்மாவை குறிக்கிறது, அடுத்த லெவலில் அந்த ஜீவாத்மாக்குள்ள போய் பரமாத்மாவை குறிக்கிறது. அதனால தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது இட் கோஸ் இன்சைட் த பாடி அண்ட் இண்டிகேட்ஸ் த ஜீவாத்மா விச் இஸ் த பாடி ஃபார் பரமாத்மா. இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், கதைக்கு வந்துடுறேன். ஃபிலாசபி ஒரு டோசேஜ் தான் கொடுக்கணும், ரொம்ப கொடுத்தா குழம்பு போயிடுவேன். பரப்பராணாம் பரமஹ பரமாத்மா ஆத்மசம்ஸ்திதஹ. ஆனா பிலாசபி பிடிச்சிருக்கா? ஏன்னா பல பேர் கதையா சொல்லுங்க சுவாமி, அப்போ பெருமாள் வந்தார், வந்தாராம், கேட்டாராம், இதை சொல்ல, அவர் அழை, இப்படி சொல்றதுதான் பல பேர் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பிலாசபியா சொன்னாதான் நம்ம சனாதன தர்மத்துக்கு பெருமை. இல்லை கதையே கேட்டு இருந்தா போர் அடிக்காதா? கொஞ்சம் நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா? மம்மம் வேணும் அப்படின்னு கேட்கிற குழந்தை சாப்பாடு போடுங்கிற அளவு பண்ணணும் இல்லையா? ரெண்டு வயசுல மம்மம் கேட்டா ஓகே, 80 வயசுல ஒரு கழகம் சுவாமி வந்து எனக்கு மம்மம் போடுன்னா எல்லாம் சிரிப்பு. அபக்ஷய விநாசாபியாம் பரிணாமார்த்தி ஜன்மபிஹி வர்ஜிதஹ சக்யதே வக்தும் யஸ்ஸதாஸ்தீதி கேவலம் சர்வத்ராஸௌ சமஸ்தம் ச வசத்ரேதி வையதஹ ததஸ்ஸ வாசுதேவேதி வித்வத்பிஹி பரிபட்யதே தத் ப்ரஹ்மத பரமம் நித்யம் அஜக்ஷயம் அவ்யயம் ஏகஸ்வரூபம் தூ சதா ஹேயாபாவஸ்ச நிர்மலம். பெருமாள் இருக்காரு, ரொம்ப ஹை லெவல்ல இருக்காராம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது தைத்திரயம், ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறவர். சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம்ன்ற ஸ்வரூப நிரூபக தர்மங்களோடு சௌலபிய சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவாதி நிரூபித ஸ்வரூப விசேஷணங்களோடு இருக்கார் பிரம்மம். இப்போ என்ன சொன்னேள் சுவாமி, என்னவோ இப்போ சொன்னேன், அது நாளைக்கு அந்த மீனிங் அப்புறம் டைம் வரும்போது சொல்லி. இப்போ கதைக்குள்ளே நம்ம போகணும். ஒரே இதுவாக இருந்தால், இப்போ பெருமாள் படைக்கிறார் லோகத்தை, இப்போ எப்படி படைக்கிறார் அப்படின்னு கேட்டால், அப்போ வந்து யாருமே இல்லையாம். ஒன்னும் தேவும் உலகும் மத்தும் யாதும் இல்லாவன்னு நான் முகன் தன்னோடு உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடனீடு திருக்குறுகூரதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்றே தெய்வம் நாடுதிரே. யாருமே இல்லையாம், இருட்டாக இருந்துதான். ந ஈஷானஹா நேமே தியாவா பிருத்திவி, ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு அழகான ஒரு நாபியான், அந்த நாபியிலேருந்து ஒரு தண்டு வர ஆரம்பிச்சுதான். தண்டுக்கு மேல மலராத தாமரையான், அது அழகா மலர்ந்துதான். அதுக்கு மேல சதுர்முகத்தோடு பிரம்மா இருக்கார். குழந்த மாதிரி அந்த கிரில் கேட்டை, பால்கனி கிரில் கேட்டை பிடிச்சிக்கோம் பாருங்க குழந்தை. அந்த மாதிரி பிரம்மா அந்த தாமரை எதழை பிடிச்சுண்டு இப்படி கீழே எட்டி எட்டி பார்த்துட்டுருக்காராம். அவருக்கு பாவம் ஆசை, இந்த தாமரை எங்கேருந்து வந்தது இல்லையா, இன்ட்ரெஸ்ட் இருக்காதா எங்கேருந்து தாமரை வந்ததுன்னு. இப்போ இதோடைய தருவை பார்க்கணும், வேர் டிட் இட் ரைஸ் ஃப்ரம். நம்ம திருவனந்தபுரம் போனேன்னா இப்படி மூணு துவாரங்கள், பெருமாள கேஷ மத்தியம பாதபாகங்களில் சேவிக்கலாம், நடுவில் பிரம்மாவுடைய அந்த நாபியிலேருந்து பிரம்மா வருவர். அவருக்கும் பெருமாளுடைய திருமுகத்தும் கிட்டத்தட்ட 6.5 தான் இன்ச் டேப்பில் டிஸ்டன்ஸ். அப்புறம் பிரம்மா வந்து எங்கேயோ ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே அவர் கீழே அந்த எதழை பிடிச்சிட்டு ஜாரா பண்டேன் கன்னடத்தில் ஹெழுத்துவியல்வா, இந்த இது ஸ்லைடு சறுக்கு மரம் அதில் இப்படி ஸ்லைடு பண்ணிகிட்டே வந்தார். இதில் தண்டில் இவர் எங்கே விழுந்துருக்கணும், தண்டில் ஸ்லைடு பண்ணின்னு வந்தால் எங்கே வரணும், எங்கே வரணும், நாபிக்கு வரணும். 500 சதுர்யுகங்கள் ஆயிடுத்தோம்,
வாட் இஸ் சத்துர்யுகம் சுவாமினா? இப்போ பாருங்க, ஒரு நாள் அல்ல, 12 days day 12 hours day 12 hours night, அப்படி தானே? டே நைட் அப்படி தானே? 12 + 12 = 24. இந்த மாதிரி 30 நாட்கள் சேர்ந்தால் ஒரு மாதம் ரஃப்லி. உடனே நீங்கள் 31 இப்படிலாம் சண்டை போடாதீங்க. புது 30 ஆவரேஜ். 12 months 360. ஸோ 360 days மேக் 1 month, 1 year. இந்த மாதிரி 432,000 வருஷங்கள் சேர்ந்தால் கலியுகம், அவ்வளவுதான். இதில் 2 மடங்கு துவாபரம், 3 மடங்கு த்ரேதா, 4 மடங்கு கிருத. 4 + 3 + 2 + 1 ப்ராக்கெட்டில் போட்டு இன்ட்டு 432,000 போட்டேன்னா 43,22,20 இயர்ஸ் இஸ் 1 சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல், இன்னொரு 1000 போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு இரவு. அதனால் 2000 சதுர்யுகம் சேர்ந்து தானே அவருக்கு ஒரு முழு நாள். இந்த மாதிரி 360 நாள் போச்சுன்னா 1 வருஷம், 100 வருஷம் போச்சுன்னா இந்த பிரம்மா போய் அடுத்த பிரம்மா வருவர். ஐயோ, கால்குலேஷனே இப்படி இருக்கே சார். அதனால தான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கும் போது அத்ய பிரம்மணஹா, இப்போ இருக்கிற பிரம்மாவின் த்விதீய பரார்த்தே செகண்ட் 50, அவர் 51 இயர்ஸ் பிரம்மாக்கு. இன்னும் ஐஆர்சிடிசியில் 40% கிடைக்கிறதுக்கு 9 வருஷம் காத்துருக்கணும் அவர். அதனால் த்விதீய பரார்த்தே. அப்போ அவருடைய இந்த பகலுக்கு ஸ்வேதவராகம்னு பேர். ஸ்வேதவராக கல்பே, நம்ம வாத்தியார்லாம் சொல்லுறாங்க, ஸ்வேதவராக கல்பே வைவசுத வைவசுத வைவசு மன்வந்தரே. அது என்ன சொல்கிறோன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, அவருக்கும் தெரியுமா நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸ்வேதவராக கல்பே, எவ்வளோ ஒரு பகலில் எவ்வளோ சதுர்யுகங்கள் இருக்குன்னு அப்பப்போ கேள்வி கேட்பேன். என்னது இது? ஆ, 1000 சதுர்யுகம். இப்போ 1000 சதுர்யுகத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரை போட்டிருக்கார். ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டார், ஓவர்லோட் இருக்கக்கூடாது சார், ஐ கேன் மேனேஜ் ஒன்லி 71 அப்படின்ட்டார் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். அதனால 14 ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸை போட்டுவிட்டார். முதல் 71க்கு ஃபஸ்ட்டு, அடுத்த 71க்கு அடுத்த ப்ராஜெக்ட் மேனேஜர். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கெலாம் மனுன்னு பேர். இப்போ 7வது மனுவில் இருக்கும், அதுக்கு விவஸ்வான்கிற சூரியன் தான் மனு, சூப்பர்வைசர். அதனால தான் வைவஸ்வத மன்வந்தரே. ஒரு மன்வந்தரத்தில் எவ்வளோ சதுர்யுகம் இருக்கும்? 71. இப்போ நம்ம 8வது சதுர்யுகத்தில் இருக்கோம், 28. அஷ்டாவிம்சதி தமே. அதில் அந்த 28வது சதுர்யுகத்தில் கடைசி யுகம் எது? ஒரு சதுர்யுகத்தில் எது கடைசி யுகம்? கலியுகம். கலியுகே, ஒரு கலியுகத்தில் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு? 432,000 வருஷம். அதில் ஒரு குவார்ட்டர் எவ்வளோ? தமிழ்நாட்டை சிரிப்பா குவார்ட்டர்னா, நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதில் குவார்ட்டர்னா 1,08,000 இயர்ஸ். பிரதமே பாதே ஆயிடுதா? அதில் 5,000 வருஷம் ஆயிருக்கு. இப்போ ஜம்புத்வீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே கர்நாடராஜ்யாம் பெங்களூரு நாமத் நகரீம் சதானந்த நகர் நாம மத்தியே உன்னதீம் க்ஷேத்ர சமீபே. இப்படி சொல்லி நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ பிரம்மாவுக்கு 500 சதுர்யுகம் ஆயிடுத்து, அந்த ஜாரா பண்டையில் சறுக்கி விழுந்து இன்னும் அவரால் நாபியை பார்க்க முடியல, நிறுத்திவிட்டார் ப்ராஜெக்டை, ப்ராஜெக்ட் நாபியை நிறுத்திவிட்டார். இப்போ இவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அத்தனையும் ஏறணும் அவர் இல்லையா, ஏறி மறுபடியும் போனார். அப்போ தான் இந்த இடத்துல அழகான ஒரு விஷயம் எடுக்கிறார். இப்போ பிரம்மா மேலே ஏறி போகிறார். பிரம்மா மேலே ஏறி போகும்போது ஒரு விஷயம், பாத்மகல்பம் ஆரம்பிச்சுடுத்து, பிராமகல்பம் முடிஞ்சு பாத்மகல்பம் ஆரம்பிச்சுடுத்து. இப்போ பிரம்மா சிருஷ்டி ஆரம்பிக்கணும். அப்போது குருவாயூர் க்ஷேத்திரத்தை நம்ம பட்டதிரியில் இருக்கார், அவருக்கு எல்லாம் அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் ஆகும். அவர் அப்படியே பார்த்து பார்த்து எழுதுவார் லைவ் கமெண்ட்ரி, நம்ம ரவிசாஸ்திரி கொடுக்குற மாதிரி நவ் கம்ஸ் அப் ஆல் கம்ஸ் அந்த மாதிரி அவருக்கு எல்லாம் அப்படியே க்ளீனாக இருக்கும். குருவாயூரப்பன் எல்லாம் என்ஆக்ட் பண்ணி காமிச்சிருவார். இப்போ எப்படி அந்த பிராமகல்பம் முடிஞ்சு பாத்மகல்பத்தில் பிரம்மாவை பகவான் நியூவாக படைத்தார், ஃப்ரெஷ்ஷாக படைத்தார். பொதுவாக நமக்கு செல் டிவிஷனில் செல்ஸ் நமக்கு உட்கார நின்று இருக்கும்போது செத்து போயிட்டே இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இல்லையா, எழுந்துக்கும்போது ஒரு 1,000,000 செல்ஸ் போகுங்கிறா. ஆனால் அது பாடி ரீஜெனரேட் பண்ணிவிடும். இப்போ ஏதாவது டேமேஜ்டு செல்ஸ் இருந்துவிட்டானே, அது ப்ரோக்ராம்டு செல் டெத் வந்துடும், அதுக்கு அப்பாப்டாசிஸ்னு பேர். அப்போ அது தண்ணியே செத்து போக வச்சிடும், இது சரியில்லை இந்த செல் ஏதோ டேமேஜ்னு அது போயிடும். அப்படி இல்லாத சமயத்தில் என்னாகும், சில வியாதிகள் வரும். அந்த வியாதிகள் போகணுங்கிறதுக்காக காஞ்சி மகாபிரியவா இந்த நாராயணியத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லுவா. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே த்வமித்தமுத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராஷிம் நிருந்திவாதாலயவாச விஷ்ணு. 8வது தசகம் 13வது ஸ்லோகம் கேன்சர் இந்த மாதிரி வியாதிகள்லாம் போகிறதுக்கான ஸ்லோகம் இது.
அப்படின்னு காஞ்சி மகாபெரியவா சொல்லுவா. இப்போ என்னென்னா விஷ்ணோத் சகாஷாத் இப்போ பிரம்மாவை படைச்சாச்சு. அப்போ சொல்கிறார் அப்போ பெருமாளை கீழே பார்க்குறார். பிரம்மா இப்போ எட்டி பார்த்தா கீழே பெருமாள் தெரிகிறார். எப்படி இருந்தாராம் பெருமாள்? ஆபோ நாராயணை தி புரோக்தா. பெருமாள் அங்கே அப்படியே படுத்துன்னு இருக்கார். எதில் படுத்துன்னு இருக்கார் பெருமாள்? தண்ணீரில். அதிசேஷன், ஆனால் ஜலத்தில் இருக்கார். இன்றைக்கும் நீங்கள் வந்து காட்மாண்டு போனேன்னா ஜலநாராயண்னு ஒரு சன்னதி இருக்கும், நீர் நாராயண். அதனால தான் வடையை பொதுவாக என்ன பண்ணுவான்னா நன்னா மாவை அரைச்சிப்ட்டு தட்டுவா, போட்டு போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுப்பா. என்ன ஃபார்ச்சூன்னா அதில் பொறிச்சு எடுப்பா. எடுத்துட்டு தயிர் வடையை ஆக்கணும்னா நேர தயிர் சேர்க்கப்படாது அதில். அது மல்லிகா சொல்லி கொடுத்துருக்கா. என்னன்னா அதை நீங்கள் வந்து மோர் ஜலத்தில் சேர்க்கணும். சேர்த்தா அது ஆயில் எல்லாம் வெளில விட்டுரும். இல்லாட்டா நம்ம பைபாஸில் தான் போகணும். அதனால் ஆயில் எல்லாம் வெளில விட்டு சாஃப்ட் ஆகும். அப்புறம் அதில் தயிரை மிக்ஸ் பண்ணலன்னா பிரமாதமாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆச்சா, இப்போது ஒத்தராத்துக்கு போனேன், வடை ஆயிடுத்தான்னு கேட்டேன். இல்லை அது நாராயணனாக இருக்குன்னாரு. ஏன்? ஜலத்தில் இருக்குது. ஏன்னா நாராயணன்னா ஜலத்தில் இருக்கிறவர்னு அர்த்தம். ஆபோ நாராயண இதி புரோக்த ஆபோவை நரசூனவ அயனம் தஸ்ய தாஹ் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருத வேத யஜ்ஞமயம். இப்போதான் என்ன எடுத்து இப்போ நம்ம வராக அவதாரத்துக்கு வரப்போகிறோம். பியூட்டிஃபுல். இது வராக அவதாரத்தில் என்ன இருது, நீங்கள் வந்து பாகவதத்தில் ஒரு மாதிரி ஒரு கதை வரும். என்னென்னா பூமி தேவியை எடுத்துன்னு போனார், அதை பிரளய சமுத்திரத்தில் வச்சார். இப்படி தானே நீங்கள் கதை கேள்விப்படுவாள். இப்போ விஷ்ணு புராணத்தில் அந்த ஹிரண்யாக்ஷன் அந்த கான்செப்டுக்கே வரல. அவர் என்னென்ன ஆகிட்டா, பூமி தேவி பிரளய சமுத்திரத்தில் முழுகியிருக்காளாம். நாட் த சமுத்திரம் இந்த பூமி. பூமியில் இருக்கிற சமுத்திரம் வேறு, அட்லாண்டிக், இந்தியன், பசிபிக், இதெல்லாம். இந்த ஓஷனோடு கூடிய பூமி இன்னொரு சமுத்திரத்துக்குள்ளே ஒழிஞ்சுட்டுருக்கா. அதுக்கு பிரளய சமுத்திரம்னு பேர். முழுகி போயிடுத்தது, இம்ம சப்மர்ஜ் ஆகி மேலே ஒரு லேயர் ஆஃப் மாஸ் இப்போ முழுகியிருக்கு. இப்போ அந்த பூமி தேவியை மீட் எடுக்கணும். பிரம்மாவால் அப்போ கிரியேஷன் தான், அதுவே அவருக்கு முதுகெல்லாம் பெண்டு நிமிந்துடுறது கிரியேஷன்லேயே. மேக் இன் இந்தியா மாரி மேட் இன் சத்யலோகான்னு ஒன்று வச்சுட்டு இருக்கார் அவர். மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் சைனா இந்தியாவில் தான் பண்ணுறார் அவர். நம்மளெல்லாம் படைக்கிறதுனால அவர் ரெஸ்ட் எடுத்துட்டார். காம்ப் ஆஃபா கம்பெனிலாம் காம்ப் ஆஃப் கொடுக்குறாங்க, காம்ப் ஆஃப் எடுத்துட்டார். இப்போ பூமி உள்ளே போயிடுது. இப்போ என்ன பண்ணுவார் பிரம்மா? கவலைப்பட்டார். அவர் நல்லா கவலைப்படுவார், நம்ம கேஸ் அவர். அதனால் அந்த விதத்துலேயும் நமக்கும் பிரம்மாக்கும் சாமியம். அதனால தான் தியாகராஜர் சொன்னார், பிரம்மா எங்கேயோ, ஆனால் எனக்கும் பிரம்மாக்கும் ஒரு சாமியம்னர். உனக்கும் பிரம்மாக்குமா? இல்லை இல்லை, எறும்புக்கும் பிரம்மாக்கும் சாமியம்னர். பிரம்மாக்கு எவ்வளோ பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நீங்கள் பிரம்மா கிட்டே போய் நீரும் எறும்பும் ஒன்றும். ஆனால் சொல்கிறார், சீமலோ பிரம்மலோ சிவகேஷ வதுலலோ பிரேம மீர மெரகு சுந்தி விடுவ குணட்டோ மாட்ட சீதாராமனன்னு புரோவரா. சீமலோ பிரம்மலோ அண்டே தெலுகுலோ, சீமா அண்டே அண்ட், பிரம்மலோ அண்டே பிரம்மத்தில் பிரம்மா கிட்டியும், சிவகேஷ வாதுலலோன்னர் இருக்கட்டும். இப்போ என்னென்னா பிரம்மா கவலைப்பட்டார், ரொம்ப வரீட் ஆகிட்டார். தேவர்கள்லாம் வந்து சொன்னால் பூமி மிஸ்ஸிங் சார். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு 4 days எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே அதில் கமெண்ட் செக்ஷன் அது இது வி லுக் அப் எச் லுக் அப் இதெல்லாம் போட்டு க்ளீனாக சேவ் ஆயிருக்கு. ப்ரெசன்டேஷன் நீ கார்த்தால அப்படியே கோட்டு கிட்டெல்லாம் போட்டுட்டு இப்படி தரக்கரைகள் பார்த்தா மிஸ்ஸிங். எப்படி இருக்கும் பிரம்மா பாவம், சதானந்தங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் படைச்சி பூமியை பார்த்தா பூமி ஒரு நாள் மிஸ்ஸிங். என்ன பண்ணுவார் பிரம்மா? கவலைப்பட்டு விட்டார். இப்படி உட்காந்துட்டார், ஐயோ அப்படி என்ன பண்ணுறது, அந்த இந்த ஜண்டு பாம்பெலாம் காமிக்கிறானே, அந்த மாதிரி கவலைப்பட்டார். அப்போ வேத யஜ்ஞமயம் ரூபம், அப்போ மூக்கு நுனி துவாரத்திலேருந்து ஒரு பன்னி கிட்டி குதிச்சுது. இது இது ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிடுத்தவருக்கு. உடனே நியூஸ்காரன் எழுதுவான், டுடே சம்திங் யூனிக் ஹேப்பன், பிரம்மா பிரீத்ட் இன் அண்ட் பிரீத்ட் அவுட், அ ஸ்வைன் ஜம்ப்ட், ஹீ குட் பி த காஸ் ஃபார் ஸ்வைன் ஃப்ளூ. பண்ணுவான் மூக்கு வழியாக அப்படியே குதிச்சுது பன்றி. வேத யஜ்ஞமயம் ரூபம், ஆனால் அந்த பன்றி குட்டி வந்து வேதம் யஜ்ஞம் வேத யஜ்ஞ ஸ்வரூபமாக இருக்கும். அதனால் அது பூநூல் தரிச்சுருந்தான். அதனால தான் இங்கே சென்னையில் போடுறான் பன்றிக்கு பூநூல் அப்படிங்களா கரெக்டாக. ஏன்னா அவருக்கு தெரியுது, இங்கே கதை கேட்டிருக்காரு என் கதையை. ஏன்னா வராக பகவான் பூநூல் சாத்தின்றார். வேத யஜ்ஞமயம், அதனால அப்படியே பெருமாள் அப்படியே வேத யஜ்யமயமா அவரோட உடம்ப பத்தி ரொம்ப அழகா பின்னாடி சொல்றா. பாதேஷு வேதஸ்தவயூப தம்ஷ்ட்ர, தம்ஷ்ட்ரனா டஸ்க்,
டஸ்க் இருக்கு இல்லையா, இது வந்து வைல்டு போர், இது நாட்டுப்பன்றி இல்லை, காட்டுப்பன்றி. காட்டுப்பன்றி தெரியுமா, வைல்டு போர். இந்த ஸ்ரீரங்கத்திலலாம் என்ன பண்ணுவாங்க, உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காட்டுப்பன்றி குத்தின மண்ணும் யானை தந்தத்தால் எழுப்பின மண்ணும் வச்சாதான் உற்சவம் ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் நம்ம யானைக்கு எங்கே போகிறது, வீரப்பனே பாதி எடுத்துட்டார். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யானையை கூட்டு கீழே மண்ணை கொட்டி அதை ஃபோர்ஸ் பண்ணி தள்ள சொல்லி அப்புறம் அந்த மண்ணை எடுத்துக்கிறார். இப்போ காவேரியிலேயே ஸ்ரீரங்கத்தில் எப்படின்னா, தீர்த்தவாரினால் டேங்கர் லாரியில் வந்து காவேரிக்குள்ள ஜலத்தை கொட்டி அதில் பெருமாள் குளிச்சுட்டு மறுபடியும் அந்த ஜலத்தை எடுத்துன்னு போயிடுறான். ஏன்னா அங்கே எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறான். இப்போ காவேரியில் கிரிக்கெட் விளையாடுற நிலைமை நம்ம கொண்டு வந்துட்டோம். சரஸ்வதி நதி மாதிரி இது போகாமல் இருக்கணும் இல்லையா. அதனால் வேத யஜ்ஞமயம் ரூபம், இப்போ பெருமாள் பன்றி குட்டியாக குதிச்சார், உழம்பு முழுக்க பன்றி தான். இது பல இடத்துல என்ன பண்ணுவாங்க, நம்மளை போட்டு குழப்புவா, கூர்மாவதாரம்னா பெருமாள் தலை இருக்கும், கீழே மட்டும் கூர்மா இருக்கும், இப்படிலாம் இல்லை, ஃபுல் டார்டிஸாக தான் அவர் வந்தார். மத்ஸ்யாவதாரம்னா ஃபுல் மீன், ஃபுல் மீன், கீழே மட்டும் மீன், மர்மெய்டு மாதிரிலாம் அவர் வரல, ஆச்சா, உடம்பு முழுக்க மீன். பன்றி அவதாரம்னா முழுக்க பன்றி. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் ரிசுமாவதாரம், அது மட்டும்தான் யுனிக் காம்பினேஷன் ஆஃப் த மேன் அண்ட் த லயன். அவர் ஒருத்தர் தான் எக்ஸப்ஷன், அவர் தனி. நாளைக்கு நம்ம நிருசிம்மாவதாரம் சொல்ல போகிறோம், அவ பார்க்கலாம் எப்படி எங்கள் பெருமாள் வந்தார்னு. இப்போ என்னென்னா, பெருமாள் பன்றி குட்டியாக வந்தார், உடம்பு முழுக்க ரோம கூப்பங்க. ஏன்னா பன்றிக்கு உடம்பெல்லாம் முடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, யஜ்ஞத்தில் தர்பை பயன்படுத்துவா இல்லையா, தர்பை கேள்விப்பட்டிருக்கல, வாட் இஸ் தர்பை, தர்பை இஸ் தர்பை இல்லையா. தர்பைங்கிறது ஒரு கிராஸ், அதுக்கு வந்து ரேடியேஷன் அப்சார்ப்ஷன் பவர் இருக்கு, அதனால தான் கிரகண காலத்துலலாம் தர்பையை போட்டு வைப்பான். போச்சே ஒன்று, ஆமாம் இருக்கா இல்லையா, ஒன்றுமே பாதிப்பே சொல்ல மாட்டேங்கிற கிரகண காலத்தில் தர்பையை போட்டு வைப்பாங்க. தர்பைக்கு ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது, அதனால தான் தர்பையை வந்து நம்ம பவித்திரமாக போட்டுட்டோன்னா அந்த பூஜை புரஸ்காரம் பண்ணுற சமயத்தில் நமக்கு ஒன்றும் ஆகாது, அப்புறம் என்ன வேணாலும் ஆகலாம். அதனால் அதுக்காக போட்டுகிட்டே இருக்கவும் முடியாது, அது பெரிய தோஷம் வந்துடும், அது தர்பையை மாற்றணும். இது இருக்கட்டும். இப்போ என்னென்னா, வேத யஜ்ஞமயம் ரூபம் அசேஷ ஜகதஸ்தௌ ஸ்திதஸ்திராத்மா சர்வாத்மா பரமாத்மா பிரஜாபதி. இப்போ என்னென்னா, பெருமாள் அங்கே பன்றியாக குதித்தார், ஆச்சா, பன்றியாக குதித்தார். எவ்வளோ க்ஷேத்திரத்தில் இருக்க, திருவிடந்தை போயிருக்கலா, ECR ரோட், மாயாஜால், விஜிபி கோல்டன் பீச் போயிருக்கலா, ரொம்ப மோட்சம் கொடுக்குற இடமா இருக்கு. அந்த விஜிபி கோல்டன் பீச் பக்கத்தில் திருவிடந்தையில் எங்கள் வராக பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன்னு பாவமாக ஓரமாக நின்றுட்டுருக்கார், போய் சேவிச்சுட்டு வாங்க. திருவிடந்தை மகாபலிபுரத்துக்கு அந்த பக்கம் திருவலவேந்தைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் வராக பெருமாள். திருப்பதியில் சேவிச்சிருக்கையிலா, குளத்தங்கரையில், கோனையை புஷ்கரிணி கரையில் வராக பகவான். அச்சா, இந்த வராக பகவான் பன்னியூர் குட்டிபுரம் தெரியுமோ, கேரளத்தில் திருநாவாயா போகிற வழியில் குட்டிபுரம் பக்கத்தில் பன்னியூர்னு ஒரு இடம், அங்கே வராக பெருமாளை பெருமாள் இருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார் பெருமாள் பார்க்கறதுக்கு, போய் சிரிச்சுட்டு வாங்க கேரளத்தில். அதுமாதிரி வராக பகவான் நிறைய இடத்துல இருக்கார். ரொம்ப ஃபேமஸ் இடம் ஸ்ரீமுஷ்ணம், அது பெரிய கோவில், தம்மா துண்டு தான் பெருமாள், இத்தினோண்டு மினியேச்சர் மாதிரி இருப்பார், இப்படி நின்றுருப்பார். அச்சா, இப்போ நான் ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன், ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அப்படியே விராட் கோலி லாஸ்ட் பால் மாதிரி நீங்கள் த்ரில்லிங்காக வந்து கேட்கணும். எனக்கு அது ஒரு ஆசை, ஒரு நாளாவது உபன்யாசம் அப்படி நடக்காதா, என்ன கேட்டுற போற, நம்ம என்ன சொல்ல போறோம் இல்லாமல், நமஸ்தே புண்டரீகாக்ஷ, பூமி தேவி ஸ்துதி பண்றா, ஏன்னா பெருமாள் வராஹரா வராரு இல்லையா, நமஸ்தே ஹஸ்பண்ட பிரைஸ் பண்றா, நமஸ்தே புண்டரீகாக்ஷ தாமரை கண்ணாங்கிறான். தாமரை கண்ணன் அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆனா ஷூர்பன கேக்கு மூக்கு காது அருந்து போயிடுறது, ENT ஸ்பெஷலிஸ்ட் நம்ம லக்ஷ்மணன், அவள் நேர தன்னுடைய பிரதர்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. யார், கரதூஷணர்கள்னு பிறவாள்லாம் விதர்ப தேசம், நம்ம நாக்பூர் பக்கத்தில் இருக்கா, ஜனஸ்தானம்னு பேர். அங்கே போய் சொல்கிறா, அண்ணா மூக்கப்பாள் அப்படின்னு அழறா, அவள் சுமாராகவே இருப்பேன் இந்த மாதிரி, இல்லை மூக்கு வேற அருந்து போயிடுது, எப்படி இருக்கும். போய் சொன்னான், உடனே அண்ணாக்கள், என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார், அவள் டைலாக் விடுறா. அவள் என்ன சொல்லணும், ராமன் இப்படி செய்தான், லக்ஷ்மணன் இப்படி செய்தான், பாவி கத்திருக்கணும் இல்லையா. அவன் என்ன சொல்றான், கவனிப்போம் ராமாயணத்துல, தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ். ஐயோ, அந்த தோல் பாகுபலி மாதிரி இருக்கே, திருமுகம் அவ்வளோ ஹீரோ மாதிரி இருக்கே, வில்லெல்லாம் அவ்வளோ சூப்பரா வச்சுருக்காரே, நம்ம தேவசேனா மாதிரி அவ்வளோ ஸ்டைலா இருக்காரே, அவ பெருமாள் அப்படியே தாமரை கண்ணோட இருக்காரே, அவரே மூக்க அறுத்தார், இப்படி சொல்லுவோமோ. எவனோ ஒருத்த காரை வந்து இடிச்சுடுறான், சஹஸ்நாமம் கூட வராது, அப்போ ஒரு சஹஸ்நாமம் வரும் பாருங்க, யோ யாரோ நீனோ, அப்படின்னு வந்து அந்த சென்சர் பண்ணிட வேண்டியது தான் இல்லையா.
பீப் பீப் பீப்பா, அது என்ன பீப் சாங்கா, பீப் சாங் பண்ணிட வேண்டியதுதான் அந்த இடத்துல. இவ சொல்றா, அழகான தாமரையோடு கூடிய கண்களோடு கூடியவர் என் மூக்கை அறுத்தார் அப்படி சொல்வாள் யாராவது. அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணவர் சொன்னார், ராமரோட அழகு எப்படின்னா அப்போசிஷனை கூட அவரை ப்ரைஸ் பண்ண வச்சிருவோம். விஷத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய, அவர் சொல்றா புண்டரீக விசாலாட்சௌ சூர்பனகை பெருமாளோட கண்ணு தாமரைங்கிறா எங்க பூமாதேவி சொல்ல மாட்டாளா, நமஸ்தே புண்டரீகாட்ச சங்க சக்கரகதாதர, சங்கு சக்கரங்களோட பகவான் வந்தார் அப்படிங்கிறா. ஸ்ரீமுஷ்ணத்தில் நீங்கள் சங்கு சக்கரம் பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க, இல்லை கூகுள் ஆச்சாரியனை போட்டு பாருங்க, அவர் தான் இருக்கார். எல்லாம் டெஸ்ட் பண்ணி இப்போலாம் என்னுடைய உபன்யாசத்தையும் அப்பப்போ நான் சொல்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி, ஐ திங்க் சார் வாட் யூ செட் டுடே வாஸ் ரைட் ஒன்லி, ஐ வாஸ் ஜஸ்ட் என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பாருங்க, ஆனால் அங்கே நன்னா நோட்டீஸ் பண்ணுங்கோ, ஜூம் பண்ணி பாருங்கோ, ஸ்ரீமுஷ்ணத்து பெருமாள் இப்படி நிற்கிறார் இல்லையா, இந்த இடத்த சங்கு இந்த இடத்துல சக்கரம் இருக்கும். ரொம்ப சூக்மமாக பார்த்தா ஜூம் பண்ணி ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோவை எடுத்து பாருங்கோ. அச்சா இது எப்படி சுவாமி சங்கு சக்கரம் இங்கே தரிச்சுன்னு இருக்கார், இது யாராவது சொல்லியிருக்காளா, இங்கே தீக்ஷிதர் சொல்லியிருக்கார். விச் தீக்ஷிதர், இந்த தீக்ஷிதர் முத்துசுவாமி தீக்ஷிதர். மங்களாலயா போகி நூத பதம் புங்கவ பூத ஜனநூதம் வேத நூத்தம் சங்கர பிரிய கரம் குபேர பிரதிஷ்டிதம் சங்க சக்கரதரம் கிருபாகரம் பங்கஜாசனா பிரமுக சேவிதம் பங்கஜ முக பார்கவிபாவிதம் பவபயஹர தாமிர பர்ணிதீரஸ்தம் சங்கடஹர சதானந்த சஹிதம் ஸ்ரீலக்ஷ்மீவரஹம் பஜேஹம் ஸ்ரீலக்ஷ்மி சஹிதம் ஸ்ருதஜனாதிசுபப்ரதம் சங்கசக்கரதரம் தாமிர பர்ணிதீரஸ்தம். தாமிரபரணி எந்த ஊரில் ஓடுறது? பக்கத்தில் கல்லிடை குறிச்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கா, அங்கே லக்ஷ்மி வராக குபேர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். சங்க சக்கரதரம் சங்கு சக்கரத்தோடு வந்தார் பெருமாள் இருக்கட்டும். ஆனால் எதால ஹிரண்யாட்சனை வதம் பண்ணார் அப்படின்னு இதெல்லாம் காமிச்சுட்டேன். இது அந்த கோர பல்லால் தானே பண்ணார் தம்ஷ்ட்ரா. பின் எதுக்கு சார் சக்கரத்தை எடுத்துன்னு வரணும்? இந்த முதல் பாசுரம் திருப்பாவையில் ஒரு விஷயம் பாருங்கள், இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷத்தை முடிச்சிடும், கவலைப்படாதீங்க சரியா. அதனால் பொறுமையுடையோர் தரணி ஆழ்வர், முடிஞ்சால் சதானந்தங்கிறாவது ஆழ்வர். அதனால் இப்போது பெருமாள் வந்து இப்போ வந்து முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், உங்களுக்கு தெரியும் இல்லையா திருப்பாவை, அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, அதனால் வம்பே நமக்கு வேண்டாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்படி செல்வ சிறுமீர்காள் கூறல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரேராந்த கணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகதான் நாராயண நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம் பாவாய். அதில் அம்மா அப்பாவை டிஸ்கிரைப் பண்ணார். ஹூஸ் அம்மா அப்பா? தமிழ்நாட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு மாதம் முன்னாடி அம்மான்னு சொன்னால் அது வேறு மீனிங், இப்போ சின்னம்மான்னு சொல்லணும். அதனால் ஹூஇஸ் இஸ் அம்மா அப்படின்னா யசோதை, ஏறார்ந்த கன்னி யசோதை. ஏறார்ந்த கன்னின்னா அவள் கண்ணு அவ்வளோ அழகாக இருக்கும். கடியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள், கண்ணுங்கிறது காது வரைக்கும் நீளமாக இருக்கணும். நான் சைனாவுக்கு போனேன், என் கண்ணே தமா துண்டுனா என் கண்ணை ரசிக்கிறாவா அப்படின்னா எப்படி இருக்க மாதிரி. ஏறார்ந்த கன்னி யசோதையா, நந்தகோபாலன் யார் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் பாவம் கூ நந்தகோபன் என் கேஸ் சாது. சாதுன்னா என்ன எல்லாரும் சொல்வா இல்லையா சாது அவர் அப்படின்னா என்ன தெரியுமோ, சம்ஸ்கிருத்தில் சாதுனா என்ன? சன்னியாசி நல்லவர் தானே. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் டெஃபினிஷன் ஆஃப் சாதுன்னா டல் மக்குன்னு அர்த்தம். அந்த காலத்தில் பாவம் பாலிஷ்டாக சொல்லுவா, யாராவது டல்லாக இருந்தால் சார் அவர் ரொம்ப சாது சார் அப்படின்பா. நம்ம சாதுன்னா அது வந்து இந்த ஹிந்தி ஸ்பீச்லாம் சாது லோகோங்கோ அப்படின்பா. பாவம் சாதுன்னா டிக்ஷனரி படி அமரகோஷத்தில் சாதுன்னா டல், கிராமம்னா என்ன
வில்லேஜ் இல்லையா. இது சிம்ஹம்னா என்ன? லயன். கிராம சிம்ஹம்னா என்ன? ஆ, நாய். கிராம சிம்ஹானா நாய். ஜாகிரதை. ஒருத்தர் வந்தார், ரொம்ப கொலை கொலைன்னு கொலைப்பார். ஒருத்தர் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர் ஆச்சாரியன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார், இவர் தான் கிராம சிம்மான்னார். அவருக்கு ஒரே பெருமை, ஆ நான் கிராம சிம்மம் தான், நான் கிராம சிம்மம். கிராம சிம்ஹானா நாய். அதெல்லாம் பாலிஷ்ட் வே ஆஃப் டெல்லிங். அச்சா, இப்போ சாது யார்? சாது. நான் சாது. அச்சா, இப்போ நான் சாதுங்கச்சே எதுக்குன்னா, பெருமாள் சர்வலோகேஸ்வரனை பற்றி சொல்லும்போது இந்த இடத்துல நந்தகோபாலனை பற்றி வருது. ரொம்ப சாது அவர், டல். ஏன் டல் அப்படின்னா சண்டையே பாவம் அவர் போட தெரியாது. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்கு, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். வேலெல்லாம் ஷார்பன் பண்ணியிருந்தாலும் அந்த காலத்தில் இந்த கத்தியை ஷார்பன் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான் ஆத்துவாசலை, நீங்கள் பார்த்துருக்கல. அவன் காலால் இப்படி சக்கரம் ஓடிண்டே இருக்கும். யதாயத்தம் ஜெகச் சக்கரம் காலச்சக்கரம் சதாஸ்வதம் பாதுவஸ்த பரம் சக்கரம் சக்கர ரூபஸ் இப்படி வைப்பான். பிரதிபட்சேணி பீஷண வர குணஸ்தோம பூஷணன் பண்ணுவான். அச்சா, இப்போல்லாம் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ தான், சைனா கத்தியெல்லாம் நான் போட்டால் இன்னொன்று புதுசாக வாங்க வேண்டியதுதான். இப்போ அவர் கூர் வேலை உட்காந்து தீட்டின் இருக்காரு. சார், நீங்கள் சாதுங்கிறேல் அவர் எப்படி சண்டை போடுவார்னா, பாவம் அவருக்கு சண்டை போடுறதுனா என்னன்னு தெரியாதான். ஆனால் கிருஷ்ணரை தொட்டிலில் விட்ட போது எரு கட்டெரும்பெல்லாம் வருதான் அவரை கடிக்கிறதுக்கு. அதனால பாவம் இவருக்கு கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிட போகிறதே நினச்சி வேலை கொண்டாடி அப்படிங்கிறாராம். பார்த்து பக்கத்தில் வந்தவர் பார்த்தா, சோ கட்டெரும்பு கொள்றதுக்கு யாராவது வேல் யூஸ் பண்ணுவாள்? சார், கெட் மீ த AK-47. எதுக்குன்னா கரப்பாம்பூச்சி ஷூட் பண்ணணும் இல்லையா. அப்படி யாரும் பண்ணுவானா அப்படின்னு கேட்டால், பாவம் இவருக்கு வயலன்ஸ்னால் என்னென்னே தெரியாதா, பாவம் அவருக்கு எதை யூஸ் பண்ணோன்னு கூட தெரியலேங்கிறார் வியாக்கியாத்தா. கூர்வேல் கொடுந்தொழிலன், ஹி வாஸ் சோ இன்னோசென்ட் ஹி டிட் நாட் ஈவன் அப்ளை ஹிஸ் மைண்ட். ஏன்னா கிருஷ்ணருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால் அந்த இடமா பார்த்து கிருஷ்ணர் பிறந்தாராம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். அதனால் இந்த இடத்த பெருமாள் சங்கு சக்கரத்தெல்லாம் வச்சுன்னு வந்திருக்காரு. ஆனால் கோரப்பல்லால் கொள்றாரு. என்ன சார் இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால், நன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். நீங்கள்லாம் சுதர்ஷன ஹோமம் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. பொதுவாக ஒரு வீடுனா சுதர்ஷன ஹோமம். அவன் வாதியார் சொல்லுவார், அத்தை பண்ணுங்கோ இத்தை பண்ணுங்கோ நவகிரக சாந்தி பண்ணுங்கோ வாஸ்து சாந்தி வாசு சாந்தி பகத்தாத்து சாந்தியுடைய சாந்தி எல்லாம் எந்த சாந்தியும் பண்ண வேண்டாம். சுதர்ஷன ஹோமத்திலேயே எல்லாம் அடங்கியிருக்கு. அடுத்தா இன்னொன்று, இப்போல்லாம் பார்த்தேன்னா ப்ளூ பிளவுஸ் பீஸாக விற்று போகிறதுங்கிறான். நான் கரூருக்கு போயிருந்தேன், ஏன்னா யாரோ சொல்லி வச்சிருக்கேன், டியூஸ்டே யாருக்கோ ப்ளவுஸ் பீஸ் இந்த நவகிரகத்தில் யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தா எவ்வளோ ப்ளவுஸ் பீஸ் கொடுத்து நம்ம கஷ்டங்கள்லாம் போகுமா? கொஞ்சம் லாஜிக்கலாக ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பண்ணியிருக்கிற பாவம் எவ்வளவோ ஜென்மாக்களாக எவ்வளோ வைத்தறிச்சலையோ கொட்டிட்டு வந்திருக்கோம். ஒரு ப்ளூ ப்ளவுஸ் பீஸ் கொடுத்து லைஃப்பில் எல்லாம் போயிடும்னா இது நடக்கிற காரியமா? தியோலாஜிக்கலி அண்ட் ஃபிலசாஃபிக்கலி இஸ்இன்ட் இட் அன்டீனபிள் இல்லையா? நம்ம கஷ்டப்படுறது பட்டுந்தான் சுவாமி இருக்கணும், இதில் எதுவுமே நம்ம குறையிறா. ஏதோ இந்த பகவத் கதைகள்லாம் கேட்டால் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி நமக்கு தோணுமே ஒழிய, அதுக்கு தான் கேட்டுவிட்டா கஷ்டம் போயிடும்னா பெங்களூரே இங்கே வந்து கதை கேட்கும் இல்லையா? இந்த ப்ளூ ப்ளவுஸ் பீஸ், ரெட் ப்ளவுஸ் பீஸ். அது நான் சொன்னேன் ஒருத்தர், சார் நான் இங்க சார் கதைக்கு முன்னாடி நான் ப்ளூ ப்ளவுஸ் பீஸ் சனீஸ்வரனுக்கு வச்சுட்டு வரணும் அப்படின்னார். நீங்கள் சனீஸ்வரனுக்கு வச்சுட்டு வாங்கோ, சேர்ந்து ஒரு 200 ரூபா வச்சுட்டு வாங்கோ, அவர் ஒய்ஃப்க்கு தைச்சு போடணும், தைக்கிற கூலி அதை விட ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? இப்போ ப்ளவுஸ் பீஸ் மெட்டீரியலை விட தைக்கிற கூலி தான் ஜாஸ்தி, அதனால் பாவம் அவர் எதை வச்சு தைப்பார்? எங்கள் பாட்டி அந்த காலத்தில் வேடிக்கைக்கு சொல்லுவோம், நவராத்திரியில் ரவி கை கொடுக்குறார், ரவி தான் இருக்குது கையை காணும்போ. அதனால் இதெல்லாம் எந்த கஷ்டமும் போகாது சுவாமி. நம்ம வாழ்க்கையில் ஒன்லி பை சஃபரிங் வி கேன் வாஷ் அவே அவர் சின்ஸ். இதை தெரிஞ்சின்றவா தான் ஞானிகள். இது எத்தனை தின்னாப்பித்தம் தெளியும், இந்த கோவிலுக்கு போகலாமா, அந்த கோவிலுக்கு போனால் இது கிடைக்கும், இந்த கோவில் ஏதோ போகணும், பெருமாளை சேவிக்கணும், நன்னா சேவிச்சுட்டு அவர் அழகு அனுபவிச்சுட்டு வரணுமே ஒழிய, த மொமெண்ட் யூ மேக் இட் அ பிஸ்னஸ் டீல் யூ லூஸ் பக்தி. அவர் யார்? நம்ம அப்பா அம்மா. ஒரு அப்பா அம்மா கிட்ட போய் குழந்தை கேட்டுட்டே இருந்தால் நன்னாவா இருக்கு, அவளுக்கு தெரியும் எது பண்ணணும் சுவாமி. தட் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஷுட் கம்ப்ளீட்லி கிவ் இட். நீ நல்லது பண்ணு. அந்த ஞானம்தான் பரமஜானம். அது ரஷிகளுக்கெல்லாம் இருந்தது. கோபிகாஸ்திரிகள்லாம் ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காளா? அதனால தான் அவர் ராசக்கிரீடை பண்ணார். நம்மக்கிட்ட பண்ணுறாரோ பெருமாள்? நம்மக்கிட்ட வந்தாலே தெரியும், லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம், இத்த கூடு அத்த கூடுன்னு அவரை போட்டு பிச்சு 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 எடுத்துருவோம். அதனால் சரி, இப்போ சுதர்ஷன ஹோமத்தை பற்றி சொன்னேன், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன். சுதர்ஷன ஹோமம் பண்ணணுமான்னு கேட்டால் சில யஜ்யங்கள் விருத்திக்காக பண்ணலாம்ங்கிறது சாஸ்திரம். ஓவரால் சொசைட்டி நல்லதுக்காக பண்ணணும். ரொம்ப பர்சனலாக போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னா உடனே அந்த இத கோத்திரம் பெருமாள் பேருக்கு பண்ணுங்க, எதுக்கு அர்ச்சனை பண்ணுறோம்? ஏன்னா அந்த அர்ச்சனை பண்ணும்போது நம்மளால் ஸ்துதி பண்ண முடியாதது இந்த பட்டர் சுவாமி பண்ணி கேட்கறது ஆனந்தமாக இருக்குது.
அந்த சமயத்தில் போய் கச்ச கச்ச கச்சான்னு பிளாஸ்டிக் கவரை சத்தம் போட்டுண்டு உள்ள செல்ஃபோன் அடிச்சுண்டாது அத்தல வித்தலை சுத்தல ரசாத்தல தலாத்தலை மகாத்தல பார்த்தாளன்னு பர்சு உள்ளே இருந்து அது வெளியில் அடிக்கிறதுக்குள்ளே அது பல்லவி அனுபல்லவி தனியாவர்த்தனம்லாம் பண்ணி முடிச்சு அதில் பாட்டு வேற அப்படி போடுன்னு ஒரு பாட்டை போட்டு அது கர்ப்பகிரகம் முழுக்க ஒலிச்சுண்டு வாட் ஆர் வி ட்ரைங் டு அச்சீவ் த்ரூ திஸ் பிஹேவியர் இல்லையா. ஒரு சிஇஓவை பார்க்கணும்னா வெளியில் டை எல்லாம் போட்டுட்டு ரெடியாக போகிறோம். சர்வலோகேஸ்வரனை பார்க்கணும்னா ப்ரிப்பேர்டாக போக வேண்டாமா? அங்கே போனோன்னு கிழிச்சு அதாவது நம்ம டிவோஷனை காமிக்க நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கோம் போகணுமேனு ஒரு இடத்துக்கு போகக்கூடாது சுவாமி. அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. வியாசபீட்டமாக இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு போனால் நம்ம அப்பா அம்மாவை பார்க்கணும்னா என்ன ஒரு சீரியஸ்னஸோடு போவோம். அந்த இடத்துல போய் அவர் ஸ்துதி பண்ணணும், அர்ச்சகரும் ஒழுங்காக பண்ணணும். பல இடத்துல அது ஆரம்பிக்கிறது எப்போவும் தெரியாது, முடிக்கிறது எப்பவும் தெரியாது. பிடிங்கோ அடிக்கடி சில இடங்களுக்கு போங்க. நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு போங்க சுவாமி. நாகப்பட்டினத்து சௌந்தர்யராஜன் சிவனுக்கு காயாரோகணேஸ்வரர்னு பேர். அம்பாளுக்கு என்ன பேர்? அது வந்து அந்த காலத்தில் நாகப்பட்டினம்ங்கிறது சைவத்துக்கு கேபிட்டல். சிவராஜ தீ சித்ரூபவிலாசினி நவயோகினி சக்ரவிகாசினி நவரசதரசினி சுவர்ணமய விக்ரஹ பிரகாசினி சுவர்ணமயசினி புவனோதய ஸ்திதிலய வினோதினி புவனேஸ்வரி க்ஷிப்ர பிரசாதினி நவமாணிக்க ஹரவல்லகிவாதினி பவகுரு குஹவேதினி சம்மோதினியம் ப நிலாய ஜாக்ஷி. அங்கே அம்பாள் காயாரோகணேஸ்வரர்னு பேர். பெருமாளுக்கு அழகு சுவாமி அப்படியே நீங்கள் சொட்டும் நீங்கள் பாத்திரத்தை பிடிச்சுன்னு எடுத்துன்னு வரலாம். சௌந்தர்யராஜன்னு பேர். அங்கே பட்டர் சுவாமி அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் அர்ச்சனை பண்ணி நீங்கள் பார்க்கணும். சௌந்தர்யராஜாயை நமஹா, நாகப்பட்டின ராஜாயை நமஹா, லாவண்ய ராஜாயை நமஹா, சுந்தர ராஜாயை நமஹா, ஸ்ரீராஜாயை நமஹா, சௌமிய நாராயணாயை நமஹா. நின்று அந்த அர்ச்சனை கேட்கலாம். தட் இஸ் அர்ச்சனை. அப்படியே மெய்மறந்து நிற்கிறோம் பாருங்க. அச்சோ ஒருவர் அழகியவா, அந்த அந்த செகண்ட் ஆஃப் பிளிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் தட் லீட்ஸ் ஒன் டு பிளிஸ். அங்கே போகிறது ஏன்னா பிரசாதம் சாப்பிட்றது, புளியோர கிடச்சுதா, ஏன் இன்னும் அவர் கொடுக்கலையா, சாப்பாடுலேயே இருந்தோன்னா சுவாமி மோட்சம் கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை. அழகர் கோயில் போனேன் தோசை சாட்டையில், எங்கே இது மோட்சத்துக்கு போகும். பாதேஷு வேதஸ்தவ யூபதம்ஷ்ட்ரா. அதனால் பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டால் இந்த சுதர்ஷன சதக்கம்னு ஒன்று இருக்குது, 100 ஸ்லோகாஸ் ஆன் சக்கரம். அது அவ்வளோ பவர்ஃபுல். உங்கள் வீட்டுக்கு எதுவும் வராது. நீங்கள் பேய்க்கு பேயாக நீங்கள் இருப்பீள். பேயே நம்மளை பார்த்து பயப்படணும்னா பாருங்க. இப்போவே பயப்படுறது அது, இல்லை பேயே வரமாட்டேங்கிறது நம்மளை பார்த்து அது பயப்படுறது. அதனால் வீட்டுக்கு அவ்வளோ நல்ல வைப்ரேஷன். அதில் ஒரு ஸ்லோகம், அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். வாணி பௌராணிகீயம் பிரதயதி மகிதம் பிரேக்ஷணம் கைடபாரே சக்திர் யஸ்யேஷு தம்ஷ்ட்ர நக பரஷு முகவ்யாபினி தத் விபூத்யாம் கர்த்தும் யத் தத்வபோதோ ந நிஷிதமதிர் பின் நாரதாத்யைஷ்ச சக்யஹ தெய்வீம் வோ மானுஷீம் ச க்ஷிபது ச விபதம் துஸ்தராம அஸ்திரராஜஹ. அஸ்திர ஸ்திரீனா என்ன? லேடி. பகவானுக்கு அஸ்திரி அப்படின்னு பேர். ஸ்திரீனா லேடி, அஸ்திரீனா என்ன? லேடி இல்லை, ஸ்திரீ. அஸ்திரி இன்னொரு என்ன, பெருமாள் கையில் அஸ்திரம் இருக்கு இல்லையா, அதனால் அவருக்கு அஸ்திரின்னு பேர். டபுள் மீனிங் தெரியறதா? எல்லாம் இங்கே இது வடிவேலு தான் சொல்வார, டபுள் மீனிங்ல நம்ம சாஸ்திரமும் இருக்கு, ஆனால் நல்ல வேலை இருக்கு. அஸ்திரி. இப்போ என்னென்னா பகவானுக்கும் சக்கரத்துக்கும் ஒரு டீல், எம்ஓயு, நேதான்யாகு மோடி போட்ட மாதிரி ஒரு டீல். என்ன டீல் அப்படின்னா, பெருமாள் லோகத்தில் நல்லவாளை ரட்சிக்கணும்னா, துஷ்டர்களை நிரசிக்கணும்னா சக்கரத்தை தான் யூஸ் பண்ணுவார். அது அவருக்கு டீல், எம்ஓயு அப்படி போட்டு வச்சுருக்கார் அவர்.
அதனாலதான் சில அவதாரங்கள்ல சக்கரம் நேரம் வரும். கஜேந்திர மோட்சத்துல அந்த யானை கத்தித்து ஆதி மூலமே அப்படின்னு பாவம் அது கத்தித்து. பெருமாள் கருட வாகனத்துல வந்தார். நான் வேடிக்கைக்கு சொல்லுவேன், அவர் இப்ப இந்த காலத்துல கருடத்தை வந்திருந்தார், டிராபிக் ஜாம்ல மாட்டிருப்பார். அந்த காலத்துல டிராபிக்ல நேரம் வந்துட்டார். அப்படியே பெருமாள் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் நல்லா ட்ரெஸ்ட், எப்பவுமே இங்க பெருமாள் இருக்கார் பாருங்க, வெல் ட்ரெஸ்ட், அலங்கார பிரியோ விஷ்ணு, கரெக்டா டியோட்ரண்ட்லாம் அடிச்சு குளிக்கிறாரோ இல்லையோ, நல்ல ட்ரெஸ்ஸிங். சிவபெருமான் அபிஷேக பிரியா குளிச்சுண்டே இருப்பார். ட்ரெஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டார். அவர் ஷெல்ஃபில் ரொம்ப ட்ரெஸ்லாம் ஒரே ட்ரெஸ் செட்டு தான். அம்பாளுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிட்டு, எங்கள் அண்ணாவை பாருங்க டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறார், நீர் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கீர் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஒரே ஒரு தடவை என்ன பண்ணிட்டார், சரி உனக்காக நான் ஒரே நாள் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், சுந்தரேஸ்வரராக ட்ரெஸ் பண்ணிட்டார். மதுரையில் ஒரே ஒரு நாள் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், சி யூ டேக் ஃபோட்டோ, உன் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக அது வச்சுக்கோ, அவ்வளோதான் என்னால் இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்கள் அண்ணா இப்படி தான் பண்ணிக்கிறாரோமா, நகநகையாக சாத்திக்கிறார், நல்ல வெல் ட்ரெஸ்ட். இந்த யானை ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுறது. அப்போ பெருமாள் காதில் விழுந்துருத்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. கிரீடம் அந்த இடத்துல இருக்கான், சக்கரம் சங்கம் அங்கே இருக்கான், எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து வெக்கேஷன் டைம். பெருமாள் குதிச்சார், கிடுகிடுன்னு ஓடுறார். கருடன் வாஸ் கொஞ்சம் அப்படியே சாட்டிருக்கார் அவர், அதனால் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படி போகிறது கண்ணு. கருடனை தட்டி எழுப்பி அப்படியே தர இழுத்துன்னு போகிறார். கருடன் கொண்டு, ஐயோ அண்ணா இது சராயிருது, நான் உடம்பு இருங்கோ இருங்கோ அப்படிங்கிறார் கருடன். ஏன்னா சைக்கிளில் போகிறதுக்கு ரெண்டு வழி உண்டு, சைக்கிளில் உக்காந்துட்டு பெடல் பண்ணலாம், இல்லாட்டா கொஞ்சம் தூரம் சைக்கிளில் ஓட்டின் போய் அது மேலே ஏறலாம். பெருமாள் ஏறுறார், குற்றார் போட்டு தேசிகன் சாதிக்கிற குட்டினாராம், ஐயோ என்ன போட்டு அடிக்கிறாரே, குளத்தங்கரை கிட்ட போகிறார். அதுக்குள்ளே பெருமாள் எழுந்து நின்றுட்டார் கருடன் மேலே. எங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஊருக்கு வரணும், பெங்களூருக்கு வரணும்னா என்ன பண்ணுவேன், ட்ரெயின் கேஆர் புரம், அந்த காலத்தில் கேஆர் புரம்னா இங்கேயோ பெங்களூருக்கு வெளில இருக்கும் அப்படின்பா. இப்போல்லாம் ஏறக்குறைய மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் வரும்போது எல்லா இடமும் பெங்களூர் மாதிரியே இருக்கு எனக்கு. அதனால் அந்த காலத்தில் கேஆர் புரம் ஹஸ் கம், சூன் பெங்களூர் வில் கம் அப்படின்பா. இப்போலாம் கேஆர் புரத்துலேயே பாதி பெங்களூர் இறங்கிடுது. அதனால் கேஆர் புரம் வரும்போது நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா, பேகெல்லாம் எடுத்துன்னு கதவு கிட்டே போய் நின்றுடுவோம், நம்ம கர்மா அவுட்டரில் போட்டுருவோம், அரை மணி நேரம் அப்படியே நின்றுருப்போம். பெருமாள் அப்படி நின்றுட்டார் குளத்தங்கரை, இப்படி திரும்பி பார்த்தா சக்கரம் மிஸ்ஸிங், ஐயோ ஐயோ எடுத்துன்னு வர மறந்துட்டோம் போல இருக்கு. திரும்பி பார்த்தா சக்கரம் வெட்டி எடுத்தோம், அது அதுக்குள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ணிடுத்து. சக்கரம்னா அது உடனே பண்ணும் சுவாமி, எள்ளுனா எண்ணெய் அப்படி நிற்கும். ஆனால் இப்போ வராக அவதாரம் எடுக்கும்போது பகவான் தம்ஷ்ட்ரா டஸ்கால தானே கொண்டார். அப்படின்னு எம்ஓயு சக்கரத்துக்கும் அவருக்கும் தானேன்னு கேட்டால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எம்ஓயுவில் ஒரு சீக்ரெட், சக்கரம் அந்த டஸ்குக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ டஸ்குக்குள்ளே சக்கரமா, நிசும அவதாரத்தில் எங்கே சக்கரம் இருக்கும், நகாக்ரே. சரி, வாமனாவதாரத்தில் வெரி குட், தர்பையில் இருக்கு. ஏன்னா அதில் தான் சுக்கராச்சாரியருக்கு ஐ சர்ஜரி பண்ணுறார், டூல் பாக்ஸை கூடவே வச்சிருக்கார், வாட்டர் ப்ராப்ளம் ஏதோ அங்கேயும் குழா, சென்னை குழா மாதிரி இருக்குது, அதில் ஜலம் வர மாட்டேங்கிறது. விந்தியாவளி கால் த பிளம்பர் அப்படின்னார் நம்ம பலி. பிளம்பர்லாம் எதுக்கு சுவாமி, நான் பிளம்பர் இருக்கேன்னு சொல்லிட்டு குத்திப்பிட்டார் போட்டு. பார்கவ் பார்கவோ பார்கவசிய கொண்டு பரசுராம அவதாரத்தில் சக்கரம் எங்கே இருக்கு, பரஷு. ராமாவதாரத்தில் வில், வில் இருக்குது, வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி அங்கே. அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் நேர சக்கரமே வச்சுட்டார், இப்போ போர் அடிச்சு போயிடுத்து எல்லாத்துலேயும், இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் சக்கரமே அவர் வச்சுருந்தார். அதனால் இது அவதாரங்கள், அதனால் வராக அவதாரத்தில் அங்கே இருந்தது. இது ஒரு சூக்ஷ்மம். இப்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு கேள்வி கேட்டு முடிக்க போகிறேன். கேள்வியா, மறுபடியும் இன்றைக்கி 25வது கேள்வி சுவாமி இது. சரி, சிவபெருமான் திரிபுராந்தகன்னு பேர், அது நாளைக்கு வரும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ட்ரெய்லர் மாதிரி, திரிபுராந்தகாய அப்படின்னு இருக்குல்லையே, வேதத்திலே திரிபுர சம்ஹாரம்னு ஒன்று வரும். திரிபுர சம்ஹாரம்னா என்னென்னா, மூணு அசுரால் இருந்தா, அவன் மூணு கோட்டை கட்டினான், கோல்டு சில்வர் அயன். அவன் என்ன வரம் கேட்டான்னா, இது மூவ் ஆகிட்டே இருக்கணும் வீடு, சர்க்குலேட்டிங் ஹவுசஸ் போயிட்டே இருக்கும், ஃப்ளையிங் ஹவுசஸ். ஆனால் எங்கள் மூணு பேருக்கும் மரணம் எப்போன்னா, மூணு வீடும் ஒரே லைனில் இருந்தால் தான் மரணம்னா. இது வருமோ எப்போவுமே நீங்கள் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் 1,2, 4,5 நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். 2 points கேன் பி கனெக்டட் வித் அ ஸ்ட்ரீட் லைன், பட் 3 points நீட் நாட் மீட் இன் அ ஸ்ட்ரீட் லைன். 3 ப்ராப்ளம் வந்துடும். மூணு ஒய்ஃப்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பாயசத்தை எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், 50:25:12.5:12.5 தானே அங்கே போச்சு, பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்களாம் மேத்ஸில் கெட்டிக்காராக, உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை, பெரிய ஆளாக இருப்பேன், இல்லை இன்ஜினியர் அது ஐஐடி பிட்ஸ் எங்கெங்கெல்லாம் படிச்சிருப்பேன், உங்களுக்கு நான் சும்மா ஒரு விஷயம் இல்லை.
அப்போ என்னென்னா மேத்ஸில் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் இட் இஸ் கால்ட் த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணணும், லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். பெருமாள் என்ன பண்ணிட்டார், எப்படியோ கேல்குலேட் பண்ணி கொண்டு வந்துட்டார், ஆன் திஸ் பர்டிகுலர் டே, திஸ் பர்டிகுலர் ஜாமம், திஸ் பர்டிகுலர் முகூர்த்தம், திஸ் பர்டிகுலர் செகண்ட், ஆல் த்ரீ ஃபோர்த்ஸ் ஆஃப் தீஸ் டீமன்ஸ் வில் கம் இன் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். இதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார் பெருமாள். யாருக்குன்னா சிவபெருமானுக்கு பண்ணிட்டார். சிவன் தான் இப்போ மூணு பேரையும் வதம் பண்ணணும். சிவபெருமான் பார்த்தார் என்ன பண்ணுறதுன்னா பூமியை ரத்தமாக்கிட்டார். அர்த் பிகேம் த சாரியட். சந்திரனும் சூரியனும் வீல் ஆயிட்டான். நாலு வேதங்கள் நாலு குதிரையாயிடுத்து. பிரம்மா தான் சாரதி. பிரம்மாவப்பா அவன் பிரம்மாவை சாரதியாக போட்டுட்டார். ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து நாலு பக்கமும் தலை. அதனால் இப்போ சிவனுக்கு எப்பாவது கோபம் வருதுன்னா அவன் தலையை குனிஞ்சுப்பார். நமக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை. இப்போ கல்யாணத்தில் வந்தேளா உங்களை கவனிக்கவே இல்லை அப்படின்ருவோம். இப்போ பிரம்மாவால் அப்படி சொல்லவே முடியாது, எல்லா பக்கமும் தலை. பிரம்மா தான் சாரதி. மேருமலையை வில்லா வச்சுட்டார். மேரு பர்வதம் தான் அந்த காலத்தில் மோஸ்ட் யூஸ்ட் மவுண்டன். அதை வந்து வில்லா வச்சுட்டார். வாசுகிங்கிற பாம்பை நானாக ஏற்றிப்பிட்டார். அம்பு வச்சார், டயர்டாயிட்டார். இதெல்லாம் பண்ணி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்ஷணங்கள்லாம் ஸ்ரீஜெயந்திக்கு வரும்போது வறுத்து பொடி பண்ணி சீவ் பண்ணி ஜலிச்சு அதெல்லாம் ஐயோ எங்கே இதெல்லாம் முடியும், அதனால் டயர்ட் ஆயிட்டார். அப்போ அந்தராத்மா முகோ விஷ்ணு, அந்தராத்மாவை நினச்சிட்டார். வில் விஷ்ணு ஆயிட்டார், ஆரோ விஷ்ணு. அந்த வில்லு நுனியில் சக்கரம் வந்துடுத்து. ஹரபுர ப்ளோஷகாரணன் நிர்தேசிக்கன். ஹரன் சிவன் புற திரிபுரத்தை அழிக்கும் போது ப்ளோஷ நுனியில் வந்தவர். அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் நம்ம எப்படி மைத்ரேயரும் பராசரரும் பேசிண்டா, இவர் என்ன கேள்வி கேட்டார், அவர் என்ன பதில் சொல்ல ஆரம்பித்தார், பாத்ம கல்பத்தில் எப்போ பிரம்மா தோன்றினார், அந்த தோன்றின பிரம்மாவுக்கு எப்படி இருந்தது காலம், அப்போது பிரம்மாவுடைய நாசிகாத்வாரத்திலிருந்து எப்படி வராகர் குதித்து பூமி தேவியை ரட்சித்தார் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு என்ன சார் அஜெண்டா அப்படின்னு கேட்டால், அஜெண்டா இஸ் வெரி சிம்பிள். நாளைக்கு லக்ஷ்மி கல்யாணம். ஏன்னா கூர்மாவதாரம் வரும்போது லக்ஷ்மி கல்யாணத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார். க்ஷீரத்தி கன்னிகே ஸ்ரீ மகாலக்ஷ்மி யாரிகே வதுவாகுவே கேட்க போகிறார். நாளைக்கு லக்ஷ்மி கல்யாணம். அது தவிர்த்து என்ன, நிசிம்மாவதாரம், கூர்மாவதாரம், பிருத்து சரித்திரம், துருவ சரித்திரம். ஆனால் இவ்வளோ இந்த ஸ்லோ ரேட்டில் போனேன்னா முடிக்க முடியாது. நாளைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஜிஎஸ்டியில் அப்படியே. ஜிஎஸ்டின்னு என்ன, அந்த காலத்தில் ட்ரெயின் ஒன்று உண்டு, ஜிஎஸ்டி, இது ஜி கிராண்ட் ட்ரங்க் தானே, கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், அது கிராண்ட் ட்ரங்க், ஜிஆர் ஜிடிஆர் ஏதோ ஒன்று. அது மெட்ராஸ்க்கு போகும். அந்த காலத்தில் வந்து கேட்பா, நீங்கள் டெல்லிக்கு எப்போ போய் சேரணும்பா, நாளைக்கு அப்படின்னா தமிழ்நாடு, இன்றைக்காவது ஒரு நாள் போய் சேரணும்னா கிராண்ட் ட்ரங்கில் போங்கோ அப்படின்பா. அது எப்போ போய் சேரணும்னே தெரியாது. அதனால் நம்ம கதை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம். 7 தான் நாளைக்கு டைம்னு நினைக்கிறேன். ரமேஷ் சுவாமி தான் சொல்லணும். 7 தானே, 7 o'clock கரெக்டாக ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இப்போ உங்களுக்குலாம் ரிக்வெஸ்ட், நீங்கள் என்ன பண்ணணும், யங்ஸ்டர்ஸை நிறைய பேர் கூட்டுன்னு வரணும். கதையெல்லாம் புரிகிற மாதிரி தானே இருக்குது, புரியறதா, கூட்டுன்னு வரணும். இப்போ சார் யங்ஸ்டர்ஸ்னால் பல பேர் ரொம்ப சின்ன குழந்தையெல்லாம் கூட்டுன்னு வருது, அது லோ லோ லோலும் கத்தும், அது என்னை பார்த்தாலே பிடிக்காது. இவர் என்னவோ பாட வேற பாடுறாரு. 8 நாளாக பெரிய சங்கீத கலா நிதியெலாம் இவர் வச்சிருக்கார். இதில் திருஷ்டி பரிகாரமாக நான் பாடினேன் அப்படி இருக்கும். அதனால் ஆனாலும் பாடுவேன் நான். ஏன்னா இதில் வந்து கதை ஓடணும்னா கொஞ்சம் பாடணும். அதனால் நீங்கள் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக கூட்டுன்னு வரணும். நிறைய பேர், அதாவது இந்த தமிழ் புரியறது ரொம்ப ரொம்ப கடினமான தமிழ்லாம் இல்லை, சாதாரண புரிகிற தமிழ் தான். உங்களுக்கு தமிழ் கலந்த கன்னடம் பேசிக்கொண்டிருக்கணும்னா நான் அதுக்கு பேசிக்கொண்டிருக்கேன், ஒன்றும் விசாரப்படுறதுக்கு இல்லை. அதனால் அப்படியும் பேசுகிறேன். ஏதோ ஒன்று நீங்கள் வந்தால் போகிறோம். அதனால் இன்னும் 3 நாள் கதை, அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் ஏதாவது ஈவெண்ட்லாம் இருக்கும். இப்போ என்ன எனக்கு மார்க்கெட் பண்ணிடுறேன், இன்னும் 3 டேஸ் அலாட் பண்ணி வச்சுருங்க, 7 to 9. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இனிமேல் விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார். இன்னும் 2 அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, October 2nd to October 8th 7 days and 6 nights நவத்வாரகா புஷ்கர் கூட்டுன்னு போகிறோம். எங்கள் குரூப்லலாம் 50 பேர் தான் சுவாமி இருப்பார், அதுக்கு மேலே இருக்கவே மாட்டான். அண்ட் வி கிவ் யூ 3-star or 4-star ஹோட்டல்ஸ் கூட. பரிச்சாரக்கா வந்து நல்ல சாத்வீக தளிக பண்ணி போடுவாள். அது சாத்வீக தளி, பன்னீர் பட்டர் மசாலாலாம் இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காது. மிளகு குழம்பு, பருப்பு துவையல், இப்படி தான் இருக்கும். எதை சாப்பிட்டா உங்களால் யாத்திராவில் கண்டினியூ பண்ண முடியுமோ அதுதான் போடுவோம். பன்னீர் பட்டர் மசாலாம் போட்டால் அப்படியே வந்துட வேண்டியது தான். அதனால் சாப்பாடு ஓகே, அது அது ப்ராப்ளம் இல்லை. தங்குற வசதி இது, ஏசி கோச்சில் ட்ராவல், எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுவாமி ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா, 2 மணி நேரம் என் உபன்யாசம் தினம், அதுதான் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், போட்டு அறுத்துருவேன் போட்டு. அதனால் இப்போ நாராயண் இது வந்து இப்போ இது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கேன். இது October 2nd to October 8th ஆயிடுத்து. நவத்வாரகா புஷ்கர்
டாக்கூர் துவாரகா, முக்தி துவாரகா, மூல துவாரகா, சுதாமா துவாரகா, கோம்தி துவாரகா, பேட் துவாரகா, ருக்மிணி துவாரகா, காங்க்ரோலி துவாரகா, நாத துவாரகா, புஷ்கர். எடுத்தா இது இது வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பேம்ப்ளெட்ஸ் வெளில வச்சுருக்கோம், ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் இமெயில் ஐடி இருக்குது, எழுதி பார்த்துங்க. ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். October 24th to 31st, 8 days, 7 nights, we are taking people on a yatra to Karnataka, Maharashtra, Pandarpur, Kolhapur, Udupi, Mantralayam, Hampi, Halasi, Melakottai, Tirunara, இதெல்லாம் ஒரு 21 ஸ்தலங்களுக்கு கூட்டின்னு போகிறோம். அதுவும் கம்ஃபர்டபுள் யாத்ரா, அதாவது 3-star, 4-star ஹோட்டல்ஸு, சாப்பாடு, 50 பேருக்கு மேலே இருக்க மாட்டா, அதுக்கு மேலே என்னால் கதை சொல்ல முடியாது. ஓகே, இது ப்ராப்ளம், இது இது ரெண்டும் வெளில இருக்குது. 3 யாத்திரா அடுத்த வருஷம் போடுறோம். மார்ச் மாதத்தில் கேரளா யாத்திரா, 13 மலைநாட்டு திவ்ய தேசங்கள், 13 அபிமான ஸ்தலங்கள், வர்க்கலா, நெய்யாத்திங்கரா, அப்புறம் வந்து பன்னியூர், அப்புறம் வந்து திருப்பிரையார், அப்புறம் இரிஞ்சாலக்கூடான்னு சொல்லிட்டு கூடல் மாணிக்கம், சங்கமேஸ்வரன்னு பேர், பரதாழ்வான், அந்த க்ஷேத்திரங்கள் 13+13 26 க்ஷேத்திரங்களை கூட்டிட்டு போகிறோம். இது மார்ச்சில். ஏப்ரலில் வி ஆர் டேக்கிங் பீப்புள் ஆன் டு ஸ்ரீலங்கா, ராமாயணா இன் லங்கான்னு சொல்லிட்டு, அது ஏற்கனவே போன வருஷம் 80 பேரை கூட்டின்னு போனோம், அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மறுபடியும் போடுறோம். அதுவும் 50-60 பேர் தான், அதுக்கு மேலே இல்லை. ஃப்ளைட்டில் கூட்டின்னு போயிட்டு வந்துடும், இதே பரிச்சார காலம் அங்கே கூட்டின்னு போய் தெலுங்கு எல்லாம் பண்ணிட்டு கூட்டின்னு வந்துடும். 3-star, 4-star ஹோட்டல்ஸ், ராமாயணா இன் லங்கா, அங்கே நடந்த ஸ்தலங்கள், கொஞ்சம் ஆர்கியலாஜிக்கல் ஸ்பாட்ஸ், அதையும் கூட்டின்னு போவோம். மே மாதத்தில் கம்போடியா, பாலி, அதில் வந்து இந்த கூர்மா அவதாரத்தை பற்றி நாளைக்கு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். கம்போடியாவுக்கும் கூர்மா அவதாரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, எங்கள் பெரியமா சொல்லியிருக்கா, அது உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன் நாளைக்கு. எல்லா நாளைக்கு ஒரே சீக்ரெட் தான் உங்களுக்கு, எல்லா நாளைக்கு ஜம்ப் மெகா ஆஃபர், அப் டு 50% போடுறான், அப் டு கீழே போட்டுட்டு பெருசாக 50% போடுவான், அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு நாளைக்கு காயத்ரி மந்திரம் எல்லா நாளைக்கு ஃப்ரீ. நாளைக்கு நீங்கள் வரணும்னு பிரார்த்தனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, 120 ஹவர்ஸ்க்கு அடியேனுடைய உபன்யாசங்கள் தமிழில் சொல்லியிருக்கிறது, வெளியில் சிப்பாக இருக்குது, மெமரி சிப் அது, யூ கேன் இன்சர்ட் இட் இன் யுவர் ஸ்மார்ட் ஃபோன், ஈவன் இஃப் வி ஆர் நாட் தட் வே த ஃபோன் இஸ், அதனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெமரி கார்டு ஸ்லாட்னு இருக்கும், அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்ட கார்டு ஹோல்டர்னு கேட்டேன்னா 25 ரூபாய்க்கு ஒன்று கிடைக்கும், அந்த கார்டு அதுக்குள்ளே போட்டு கதை கேட்கலாம். ஏதோ ஒன்று பல பேர் சொல்ல சொன்ன கதை கேட்டால் என்ன தூக்கம் வருதுங்கிறா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது வெளியில் இருக்குது, மேலே விஷயங்கள் இவர் சொல்லுவோம்.